ஒரு காலத்தில் ஆர்வமுள்ள மாணவர்கள் நிறைந்த ஒரு கலகலப்பான வகுப்பறையில் ரவி என்ற ஒரு பிரகாசமான சிறுவன் இருந்தான் அவரது மனம் எப்போதும் கேள்விகளால் நிறைந்தது மேலும் சிக்கலான தலைப்புகளை புரிந்து கொள்வதில் அவர் ஆர்வமாக இருந்தார் ஒருநாள் அவரது ஆசிரியர் அவரது கதை சொல்லல் மூலம் மிகவும் கடினமான பாடங்களை எளிதாக புரிந்து கொள்வதில் பிரபலமானவர் ஒரு புதிய கருத்தை அறிமுகப்படுத்த முடிவு செய்தார் இந்த இஸ் ஒன்று நிதி அறிக்கைகளை வழங்குவதற்கான தரலை ஆசிரியர் தனது வழக்கமான வசீகர பாணியில் தனது பாடத்தை தொடங்கினார் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ரவி நீங்கள் ஒரு பெரிய புத்தகக் கடைக்கு உரிமையாளர் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் புத்தகக் கடை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் சொல்ல வேண்டும் அல்லது இதற்கு நீங்கள் கடக்க வேண்டிய சவால்கள் உள்ளதா ரவி ஆர்வத்துடன் முன்னோக்கி சாய்ந்தான் ஆனால் அந்த கதையை நான் எப்படி சொல்வது சார் ஆசிரியர் சிரித்தார் நல்ல கேள்வி ரவி அங்குதான் இண்டெய்ஸ் ஒன்று வருகிறது நன்றாக எழுதப்பட்ட புத்தகத்தில் ஒரு ஆரம்பம் ஒரு நடுத்தர மற்றும் ஒரு முடிவு உள்ளது போல உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் கட்டமைக்கப்பட்ட வடிவத்தில் இருக்க வேண்டும் இண்டைஸ் ஒன்று அந்த தகவலை எவ்வாறு ஒழுங்கமைப்பது என்று உங்களுக்குச் சொல்லும் வழிகாட்டியாகும் எனவே அதை படிக்கும் எவரும் உங்கள் வணிகத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நோட் ரவியின் கண்கள் ஆர்வத்தில் மின்னியது அப்படியானால் இந்த நிதிக் கதையில் நான் என்ன சேர்க்க வேண்டும் ஆசிரியர் விளக்கத் தொடங்கினார் இந் இஸ் ஒன்று உங்களை இருப்பு நிலை குறிப்புடன் தொடங்கச் சொல்கிறது இது உங்கள் கதையின் அடித்தளம் போந்தது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வணிகத்திற்கு என்ன சொந்தமானது மற்றும் கடன்பட்டிருக்கிறது என்பதைக் காட்டுவீர்கள் இதை உங்கள் புத்தகக் கடையின் நிதிநிலையாக நினைத்து பாருங்கள் செய்யுங்கள் வங்கிக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதை விட அதிகமான புத்தகங்கள் உங்களிடம் உள்ளனவா அவர் யோசனையை உள்வாங்க ரவிக்கு சிறிது நேரம் கொடுத்துவிட்டு தொடர்ந்தார் அடுத்ததாக லாபம் மற்றும் நஷ்ட அறிக்கை வருகிறது இந்த வருடத்தில் உங்கள் வணிகம் எவ்வளவு சம்பாதித்துள்ளது மற்றும் செலவழித்துள்ளது என்பதை இங்குதான் கூறுகிறீர்கள் மக்கள் நிறைய புத்தகங்களை வாங்கினார்களா அல்லது விற்பனை குறைந்ததா இந்த அறிக்கை உங்கள் புத்தகக் கடை லாபமா அல்லது நஷ்டமா என்பதை காட்டும் டோட் தொடர்ந்து ரவி தலையசைத்தார் அவ்வளவுதானா ஆசிரியர் சிரித்தார் எனது ஆர்வமுள்ள மாணவனே அதற்குப் பிறகு நீங்கள் பணப்புழக்க அறிக்கையை வழங்குகிறீர்கள் உங்கள் வணிகத்தில் பணம் எவ்வாறு நகர்கிறது மற்றும் வெளியேறுகிறது என்பதை இந்த பகுதி கூறுகிறது புத்தக விற்பனையிலிருந்து நீங்கள் பணம் பெற்றீர்களா அல்லது நீங்கள் செலுத்தினீர்களா புதிய பங்குகளை வாங்குவதற்கு இது உங்கள் புத்தகக் கடையின் இதே துடிப்பு போன்றது அது சீராக இயங்குவதற்கு போதுமான பணம் இருக்கிறதா என்பதை காட்டுகிறது டோட் ரவி ஒரு கணம் யோசித்துவிட்டு என்னுடைய தொழில் வளர்ச்சியடைந்து முதலீட்டாளர்களுக்கு நல்லதாகத் தோன்றினால் என்ன செய்வது என் அறிக்கைகளில் அதை எப்படிச் செய்வது ஆசிரியர் கையை உயர்த்தி அட அது ஒரு முக்கியமான விஷயம் ரவி இந்த ஒன்றுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் தகவலை மறைக்கவோ அல்லது உங்கள் வணிகத்தை அதைவிட சிறப்பாக செய்யவோ முடியாது எல்லாவற்றையும் நியாயமாகவும் தெளிவாகவும் வழங்க வேண்டும் உங்கள் வாசகர்கள் முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பார்ப்பதை நம்ப வேண்டும் புரிய ஆரம்பித்தது போல் உணர்ந்து சிரித்தான் ரவி எனவே இண்டைஸ் ஒன்று என்பது எனது நிதி வணிகத்திற்கான கதை சொல்லும் வழிகாட்டியைப் போன்றது எனது புத்தகக் கடையின் நிலைமையை நான் தெளிவாகவும் உண்மையாகவும் வழங்குவதை உறுதி செய்கிறேன் டோட் ஆசிரியர் பெருமிதத்துடன் தலையசைத்தார் சரியாக ரவி உனக்குப் புரிந்துவிட்டது ஒரு சிறந்த கதையைப் போலவே தெளிவும் நேர்மையும் முக்கியம் என்பதை நினைவில் வையுங்கள் இந்த எஸ் ஒன்று உங்களுக்கு ஒரு தெளிவான படத்தை வரைவதற்கு உதவுகிறது இதன் மூலம் உங்கள் புத்தகக் கடையின் நிதிநிலை எப்படி இருக்கிறது என்பதை அனைவரும் அறியலாம் டோட் தனது ஆசிரியரின் மறக்க முடியாத கதை சொல்லும் திறமைக்கு நன்றி நிதிநிலை அறிக்கைகளை சரியாக வழங்குவதன் முக்கியத்துவத்தை தன்னால் இப்போது புரிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் ரவி அன்று வகுப்பறையை விட்டு வெளியேறினார் அறிவிப்புகளைப் பெற பகிரவும் குழு கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பில் எகானை எழுத்தவும் ஒரு சன்னி மதியம் ஆர்வமுள்ள மாணவன் ரவி வகுப்பறையில் அமர்ந்தான் அவனது கதை சொல்லல் மாயாஜாலத்தில் வெகுதூரம் அறியப்பட்ட தன் ஆசிரியரிடமிருந்து மற்றொரு வசீகரிக்கும் பாடத்திற்கு தயாராக இருந்தான் இன்று ஆசிரியர் ஒரு புதிய கருத்தை விளக்குவதாக உறுதியளித்தார் இன் ஐ இது சரக்குகளை கையாள்கிறது ரவி உங்கள் புத்தகக் கடைக்கு வருவோம் என்று ஆரம்பித்ததும் ஆசிரியர் சிரித்தார் இப்போது உங்கள் அலமாரிகள் அனைத்து வகையான புத்தகங்களால் நிரப்பப்பட்டிருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் இந்த புத்தகங்கள் உங்கள் பங்கு அல்லது கணக்கில் அடிப்படையில் உங்கள் சரக்கு ஆனால் இந்த சரக்கு எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ரவியின் கண்கள் ஆர்வத்தால் ஒளிர்ந்தன நான் யோசித்தேன் சார் ஆனால் எனது புத்தகங்களின் மதிப்பு எவ்வளவு என்று எனக்கு எப்படி தெரியும் ரவி சரியான கேள்விகளைக் கேட்கிறான் என்று மகிழ்ச்சியுடன் ஆசிரியர் தலையசைத்தார் அங்குதான் இன்றை சிரண்டு வருகிறது உங்களைப் போன்ற வணிகங்கள் தங்கள் இருப்புகளின் மதிப்பைக் கண்டறிய உதவும் வழிகாட்டியது உங்கள் அலமாரிகளில் உள்ள எல்லாவற்றின் உண்மையான மதிப்பையும் நீங்கள் அறிந்திருப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு முறையாக இதை நினைத்து பாருங்கள் ரவி ஆர்வமாக இருந்தான் எனவே எனது சரக்குகளின் மதிப்பை நான் எப்படி கணக்கிடுவது ஐயா ஆசிரியர் ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்வது போல் முன்னோக்கி சாய்ந்தார் இரண்டு முக்கிய படிகள் உள்ளன ரவி முதலில் உங்கள் கடைக்கு புத்தகங்களைக் கொண்டு வர எவ்வளவு செலவாகும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் வெளியீட்டாளரிடமிருந்து புத்தகங்களை வாங்க நீங்கள் செலுத்திய விலை போக்குவரத்து செலவு மற்றும் அவற்றை உங்கள் கிடங்கில் சேமிப்பதற்கான செலவு ஆகியவை இதில் அடங்கும் இதில் எத்தனை காணிகள் உள்ளன என்பதை உணர்ந்த ரவியின் கண்கள் விரிந்தன எனவே புத்தகத்தின் விலையை விட அதிகமாக நான் சிந்திக்க வேண்டுமா ஆசிரியர் தலையசைத்தார் சரியாக இது புத்தகத்திற்கு நீங்கள் கொடுக்கும் விலை மட்டுமல்ல அந்த புத்தகங்களை விற்க தயாராகும் செலவுகளைப் பற்றியும் சிந்திக்க வேண்டும் இது முதல் பகுதி செலவைக் கண்டறிதல் ரவி ஒரு கணம் யோசித்துவிட்டு ஆனால் புத்தகங்கள் நன்றாக விற்கப்படாவிட்டால் அல்லது அவை நீண்ட நேரம் அலமாரியில் இருந்தால் என்ன செய்வது ஆசிரியர் தெரிந்தே சிரித்தார் ஆஹா அது நம்மை இரண்டாம் பாகத்திற்கு கொண்டு வருகிறது இன் ஏ இரண்டு எங்களிடம் கூறுகிறது நீங்கள் செலவை கணக்கிட்ட பிறகு அதை நிகர உணரக்கூடிய மதிப்பு எனப்படும் ஒன்றோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நிகர உணரக்கூடிய மதிப்பு செலவை விட குறைவாக இருந்தால் உங்கள் இருப்பு மதிப்பைக் குறைக்க வேண்டும் ரவி குழப்பத்துடன் பார்த்தான் நான் என் மதிப்பைக் குறைக்க வேண்டும் சார் ஆசிரியர் பொறுமையாக விளக்கினார் கடந்த ஆண்டு பிரபலமாக இருந்த ஒரு புத்தகத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் இப்போது தேவையில்லை நூறு ரூபாய்க்கு வாங்கினீர்கள் ஆனால் இப்போது யாரும் அதை விலைக்கு வாங்க விரும்பவில்லை புதிய புத்தகங்களுக்கான இடத்தை காலி செய்ய நீங்கள் அதை அறுபது ரூபாய்க்கு விற்க வேண்டியிருக்கும் இந்த நிலையில் நீங்கள் செலுத்தியதை விட நிகர உணரக்கூடிய மதிப்பு குறைவாக உள்ளது எனவே அதை உங்கள் கணக்குகளில் பிரதிபலிக்க வேண்டும் இன் இரண்டு உங்கள் இருப்பு மிகைப்படுத்தப்படவில்லை என்பதை உறுதி செய்கிறது உங்கள் வணிகத்தின் துல்லியமான படத்தை காட்டுகிறது ரவி மெதுவாக தலையசைத்தான் எனவே எனது புத்தகங்களை நான் விற்கக்கூடிய விலை மற்றும் தொகை ஆகிய இரண்டின் அடிப்படையில் மதிப்பிட வேண்டுமா சரியாக ரவி என்று ஆசிரியர் புன்னகையுடன் கூறினார் மேலும் இந் சிரண்டு உங்கள் இருப்பு பட்டியலில் தேவையற்ற செலவுகளைச் சேர்க்க அனுமதிக்காது விளம்பரம் அல்லது பொது நிர்வாகச் செலவுகள் போன்றவற்றைச் சேர்க்க முடியாது புத்தகங்களை வாங்குவது எடுத்துச் செல்வது அல்லது சேமித்து வைப்பது போன்ற நேரடியாக தொடர்புடைய செலவுகள் மட்டுமே சேர்க்கப்பட வேண்டும் ரவி ஒரு கணம் யோசித்துவிட்டு ஆனால் இது சார் என்று கேட்டான் ஆசிரியரின் வெளிப்பாடு தீவிரமானது உங்கள் வணிகத்தின் சொத்துக்களில் சரக்கு ஒரு பெரிய பகுதியாக இருப்பதால் இது முக்கியமானது உங்கள் சரக்குகளை நீங்கள் அதிகமாக மதிப்பிட்டால் உங்கள் வணிகம் உண்மையில் இருப்பதை விட சிறப்பாக செயல்படுவது போல் தோன்றலாம் இது உங்கள் புத்தகக் கடையில் முதலீடு செய்ய விரும்பும் நபர்களைத் தவறாக வழிநடத்தலாம் அல்லது சரியான முடிவுகளை எடுக்கும் உங்கள் திறனை பாதிக்கலாம் இன் சிரண்டு உங்கள் இருப்பு சரியான மதிப்பை உறுதிப்படுத்த உதவுகிறது எனவே உங்கள் வணிகத்தின் உண்மையான படம் அனைவருக்கும் தெரியும் மேலும் தன்னம்பிக்கையுடன் ரவி சிரித்தான் எனக்கு இப்ப புரியுது சார் எனது அலமாரிகளில் உள்ள புத்தகங்களின் உண்மையான மதிப்பைக் கண்டறிய இன் ஏ சிரண்டு எனக்கு உதவுகிறது அவற்றின் மதிப்பு எவ்வளவு என்பதை நான் மிகையாக மதிப்பிடவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆசிரியர் பெருமையுடன் தலையசைத்தார் நன்று ரவி ஒரு நல்ல கதை உண்மையாகச் சொல்லப்படுவதைப் போல உங்கள் சரக்கு நேர்மையாக மதிக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் புத்தகக் கடையின் கதை எப்போதும் துல்லியமாகவும் நியாயமாகவும் இருப்பதை உறுதி செய்து சரியான பாதையில் செல்ல உங்களுக்கு உதவ இன்றி சிரண்டு உள்ளது மிகவும் சிக்கலான கணக்கு கருத்துக்களைக் கூட எளிய மறக்க முடியாத கதைகளாக மாற்றும் ஆசிரியரின் தனித்திறமைக்கு நன்றி தன் சரக்குகளை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றிய தெளிவான புரிதலுடன் ரவி அன்று வகுப்பறையை விட்டு வெளியேறினான் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழுசெரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பில் எகானி எழுத்தவும் ஒரு மழைக்கால மதியம் எப்போதும் ஆர்வமுள்ள மாணவன் ரவி வகுப்பறையில் அமர்ந்து ஜன்னலில் மழை அடிப்பதைப் பார்த்தான் மற்றொரு முக்கியமான பாடம் கற்பிக்க தயாராக அவருடைய புகழ்பெற்ற ஆசிரியர் உள்ளே நுழைந்தபோது அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் இன்றைய தலைப்பு இன்றைய சேழு இது பணப்புழக்க அறிக்கையை உள்ளடக்கியது சிக்கலான கருத்துக்களை வசீகரிக்கும் கதைகளாக மாற்றுவதில் பெயர் பெற்ற ஆசிரியர் தனது வழக்கமான பாணியில் தொடங்கினார் ரவி நீங்கள் வெளியே பார்க்கும் மழையை கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வணிகத்தில் பணம் வந்து வெளியேறுவது போல சில நாட்களில் சீரான மழையும் சில நாட்களில் வானம் தெளிவாகவும் இருக்கும் ஆனால் மழை பெய்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் பணம் எங்கிருந்து வருகிறது எங்கு செல்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா ரவி ஆர்வத்துடன் தலையசைத்தான் ஆமாம் சார் ஆனால் எனது வணிகத்தில் அதையெல்லாம் நான் எப்படி கண்காணிப்பது ரவியின் ஆர்வம் பெருக்குவதை உணர்ந்த ஆசிரியர் சிரித்தார் நல்ல கேள்வி ரவி இங்குதான் இந்த சீழு படத்தில் வருகிறது இது பணப் பழக்கங்களின் அறிக்கையை உருவாக்க உதவுகிறது இது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உங்கள் வணிகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பணம் எவ்வாறு நகர்கிறது என்பதைக் காட்டும் வரைபடம் போன்றது பொறியும் ஆவலில் ரவி சாய்ந்தான் இந்த வரைபடம் எப்படி வேலை செய்கிறது ஐயா ஆசிரியர் தொடர்ந்தார் இதை உடைப்போம் ரவி உங்கள் புத்தகக் கடையை மீண்டும் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வணிகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பணம் பின்பற்றக்கூடிய மூன்று முக்கிய பாதைகள் உள்ளன இந்த எஸ் ஏழு இவற்றை மூன்று வகைகளாகப் பிரிக்க உங்களுக்கு வழிகாட்டுகிறது இயக்க நடவடிக்கைகள் முதலீட்டு நடவடிக்கைகள் மற்றும் நிதி நடவடிக்கைகள் இவை ஒவ்வொன்றும் உங்கள் வணிகத்தின் பணக்கதையின் வெவ்வேறு பகுதியை காட்டுகிறது ரவியின் கண்கள் ஒளிர்ந்தன இந்த ஒவ்வொரு பாதைக்கும் என்ன அர்த்தம் சார் ரவியின் நிச்சயதார்த்தத்தில் மகிழ்ச்சியுடன் ஆசிரியர் சிரித்தார் இயக்க செயல்பாடுகளுடன் தொடங்குவோம் இதுவே உங்கள் வணிகத்தின் முக்கிய அம்சமாகும் பணத்தை கொண்டு வந்து அனுப்பும் அன்றாட விஷயங்கள் வாடிக்கையாளர்கள் புத்தகங்களை வாங்கும்போது நீங்கள் பெரும் பணத்தைப் பற்றி சிந்தியுங்கள் அது பணம் வருகிறது ஆனால் நீங்கள் உங்கள் ஊழியர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் புதிய புத்தகங்களை வாங்க வேண்டும் உங்கள் கடையில் விளக்குகளை எரிய வைக்க வேண்டும் பணம் வெளியே செல்வதற்கான எடுத்துக்காட்டுகள் அவை இந்த ஏசி ஏழு இந்த தினசரி நடவடிக்கைகளை கண்காணிக்க உதவுகிறது இதன் மூலம் உங்கள் வணிகம் சீராக இயங்குவதற்கு போதுமான அளவு பணம் சம்பாதிக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்கலாம் ரவி தலையசைத்தான் எனவே இது எனது புத்தகக் கலையின் உயிர்நாடி போன்றது சார் ஆசிரியரின் கண்கள் பெருமிதத்தால் பிரகாசித்தன சரியாக ரவி இப்போது இரண்டாவது பாதைக்கு செல்வோம் முதலீட்டு நடவடிக்கைகள் நீங்கள் அதிக அலமாரிகளை வாங்க முடிவு செய்தால் அல்லது உங்கள் புத்தகக் கடையின் புதிய கலையை திறப்பது போன்ற நீண்ட கால சொத்துக்களை வாங்க பயன்படுத்திய பணத்தை இங்குதான் காட்டுவீர்கள் சொத்துக்களை விற்பதன் மூலம் நீங்கள் பெரும் பணத்தைப் பதிவு செய்யும் இடமும் இதுவே உதாரணமாக நீங்கள் சில பழைய உபகரணங்களை விற்றால் அந்த விற்பனையின் மூலம் நீங்கள் பெரும் பணம் இங்கே காட்டப்படும் ரவி ஒரு கணம் நிதானித்து அப்படியானால் இது என் தொழிலில் பெரிய மாற்றங்களைப் பற்றியது இல்லையா என்று கேட்டார் ஆசிரியர் தலையசைத்தார் ஆம் இவை பொதுவாக ஒரு முறை அல்லது அரிதாக நடக்கும் நிகழ்வுகள் உங்கள் வணிகத்தின் எதிர்காலத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறீர்களா என்பதை அவை காட்டுகின்றன ஒருநாள் தன் புத்தகக் கடை எப்படி வளரும் என்று ரவியின் மனம் துடித்தது கடைசிப் பாதை பற்றி என்ன சார் இது அனைத்தையும் ஒன்றாக கொண்டு வருவதற்கான திறவுகோல் என்பதை அறிந்த ஆசிரியர் அருகில் சாய்ந்தார் பாதை நிதி நடவடிக்கைகள் உங்கள் வணிகத்திற்கு நீங்கள் எவ்வாறு நிதியளிக்கிறீர்கள் என்பது தொடர்பான பணத்தை நீங்கள் கண்காணிக்கும் இடம் இதுவாகும் உங்கள் புத்தகக் கடையை விரிவுபடுத்த நீங்கள் கடன் வாங்கினால் கடனிலிருந்து நீங்கள் பெரும் பணம் இங்கே செல்கிறது அதேபோல நீங்கள் அந்தக் கடனை திருப்பிச் செலுத்தும் போது வெளியேறும் பணம் இங்கேயும் பதிவு செய்யப்படுகிறது உங்கள் வணிகம் ஏவுத்தொகை செலுத்தும் அளவுக்கு வளர்ந்திருந்தால் முதலீட்டாளர்களுக்கு நீங்கள் திருப்பிக் கொடுக்கும் பணத்தையும் இது காட்டுகிறது ரவியின் முகம் புரிந்துணர்வால் மலர்ந்தது எனவே பணப்புழக்கங்களின் அறிக்கை எனது வணிகத்தில் பணம் எங்கிருந்து வருகிறது அது எங்கே போகிறது என்பதைக் காட்டுகிறது இல்லையா அது அன்றாட விற்பனையா பெரிய முதலீடுகளா அல்லது கடன்களா ஆசிரியர் அன்புடன் சிரித்தார் அது சரி ரவி சிறந்த அம்சம் என்னவென்றால் இன்னை சீழைப் பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் வணிகம் ஆரோக்கியமாக உள்ளதா என்பதை நீங்கள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் லாபம் ஈட்டினாலும் உங்கள் இயக்கச் செயல்பாடுகள் போதுமான பணத்தை கொண்டு வரவில்லை என்றால் உங்கள் பில்களைச் செலுத்துவதில் சிரமம் ஏற்படலாம் இந்த அறிக்கை உங்கள் வணிகத்தின் பணநிலையின் பெரிய படத்தைப் பார்க்க உதவுகிறது சிறிது நேரம் யோசித்த ரவி ஆனால் இது ஏன் சார் என்று கேட்டான் ஆசிரியர் ரவியை சிந்தனையுடன் பார்த்தார் கற்பனை செய்து பாருங்கள் ரவி உங்கள் புத்தகக் கடையில் கையிருப்பு மற்றும் உபகரணங்கள் போன்றவற்றில் நிறைய பணம் கட்டப்பட்டிருந்தால் ஆனால் உங்கள் ஊழியர்களுக்கு ஊதியம் அல்லது புதிய புத்தகங்களை வாங்குவதற்கு மிகக் குறைந்த பணம் இருந்தால் காகிதத்தில் உங்கள் வணிகம் நன்றாக இருப்பதாக தோன்றினாலும் நீங்கள் சிக்கலில் சிக்கலாம் பணப்புழக்க அறிக்கையானது நீங்கள் லாபத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் உங்கள் வணிகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் பணப்புழக்கத்திலும் கவனம் செலுத்துவதை உறுதி செய்கிறது துண்டுகள் ஒன்றாக இருப்பதை உணர்ந்த ரவி சிரித்தான் இப்போது புரிகிறது சார் இந்த எஸ் ஏழு எனக்கு வரும் மற்றும் வெளியேறும் அனைத்து பணத்தையும் கண்காணிக்க உதவுகிறது எனது வணிகம் உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை என்னால் பார்க்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது ஆசிரியர் ரவியின் முதுகில் தட்டினார் நன்று ரவி மழைநீர் வெள்ளத்தைத் தவிர்க்க சரியாக பாய்வது போல் உங்கள் வணிகத்தில் பணம் நன்றாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த எஸ் ஏழு உங்கள் பணம் எங்கு செல்கிறது என்பதை பார்க்க உதவுகிறது எனவே உங்கள் புத்தகக் எந்த ஆச்சரியமும் இல்லாமல் செழித்து வளரும் பணப்புழக்கங்களின் புழக்கங்களின் அறிக்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றிய தெளிவான புரிதலுடன் ரவி அன்று வகுப்பறையை விட்டு வெளியேறினார் மிகவும் சிக்கலான யோசனைகளை கூட எளிமையாக தோன்றும் அவரது ஆசிரியரின் நம்பமுடியாத முடியாத கதை சொல்லலுக்கு நன்றி அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு செரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு பிரகாசமான காலையில் ரவி ஒரு எதிர்பார்ப்புடன் வகுப்பறைக்குள் நுழைந்தான் இன்று சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது அவரது மயக்கும் கதை சொல்லும் திறமைக்கு பெயர் பெற்ற அவரது ஆசிரியருக்கு புதிய மற்றும் புதிரான தலைப்பை விளக்குவதற்கு அமைக்கப்பட்டது எஸ் எட்டு இது கணக்கியல் கொள்கைகள் கணக்கியல் மதிப்பீடுகளில் மாற்றங்கள் மற்றும் பிழைகள் ஆகியவற்றை கையாள்கிறது ரவியின் ஆர்வமான முகபாவத்தை கவனித்த ஆசிரியர் அன்பான புன்னகையுடன் வகுப்பை வரவேற்றார் காலை வணக்கம் அனைவருக்கும் இன்று வெவ்வேறு பாதைகள் கொண்ட காடு வழியாகச் செல்வது போல கணக்கியல் உலகில் நாம் ஒரு பயணத்தைத் தொடங்கப் போகிறோம் ஒவ்வொரு பாதையும் ஒரு வணிகம் எடுக்கும் முடிவை பிரதிபலிக்கிறது மேலும் அது நாம் சொல்லும் நிதிக்கதையை எவ்வாறு பாதிக்கிறது ரவியின் ஆர்வத்தைத் தூண்டியது பாதைகள் என்றால் என்ன சார் அதற்கு ஆசிரியர் உங்கள் அன்பான புத்தகக் கடையின் உரிமையாளர் ரவி என்று கற்பனை செய்து கொள்வோம் உங்கள் புத்தகங்களின் விலைகளை எவ்வாறு பதிவு செய்வது அல்லது அவற்றின் மதிப்பை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நீங்கள் தீர்மானிக்கும் போது உங்கள் கணக்கியல் கொள்கைகளை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் இந்த ஐஸ் எட்டு இந்தத் தேர்வுகளைப் புரிந்துகொள்ள உதவுகிறது மற்றும் நீங்கள் அவற்றை மாற்ற முடிவு செய்தால் அல்லது நீங்கள் தவறு செய்தால் என்ன நடக்கும் ரவி ஆர்வத்துடன் தலையசைத்தான் எனவே இந்த கணக்கியல் கொள்கைகள் என்ன ஆசிரியர் தொடர்ந்தார் கணக்கியல் கொள்கைகள் உங்கள் வணிகத்திற்கு நீங்கள் அமைக்கும் விதிகள் போன்றவை உங்கள் பரிவர்த்தனைகளை எவ்வாறு பதிவு செய்வது என்று அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் உதாரணமாக உங்கள் சரக்குகளின் விலையை பர்சனு பர்ஸ்டவுட் முறையைப் பயன்படுத்தி பதிவு செய்ய நீங்கள் முடிவு செய்யலாம் அதாவது பழைய புத்தகங்களை முதலில் விற்கலாம் இந்தத் தேர்வு உங்கள் வணிகத்தை எவ்வாறு நிதி ரீதியாக பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதை பிரதிபலிக்கிறது ரவி இதைப்பற்றி ஒரு கணம் யோசித்தான் எனவே நான் தேர்ந்தெடுக்கும் முறை எனது நிதிநிலை அறிக்கைகள் இருக்கும் சரியாக என்று ஆசிரியர் கூச்சலிட்டார் வெவ்வேறு கணக்கியல் கொள்கைகள் வெவ்வேறு நிதி விளைவுகளுக்கு வழிவகுக்கும் எனவே உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் காலப்போக்கில் ஒப்பிடக்கூடியதாக இருக்கும் வகையில் உங்கள் கொள்கைகளில் நீங்கள் சீராக இருக்க வேண்டுமென்று இன்றை சீட்டு தேவைப்படுகிறது உங்கள் கணக்கியல் கொள்கையை மாற்ற நீங்கள் முடிவு செய்தால் உங்கள் அறிக்கைகளில் மாற்றத்திற்கான காரணங்களையும் விளைவுகளையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ரவியின் புருவம் யோசனையில் சுருங்கியது நான் முன்பு செய்த மதிப்பீட்டை மாற்ற வேண்டுமென்று உணர்ந்தால் என்ன செய்வது எடுத்துக்காட்டாகே வருடத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான புத்தகங்கள் விற்பனையாகும் என்று நான் முதலில் மதிப்பிட்டிருந்தால் பின்னர் நான் தவறளித்ததாகக் கண்டால் ரவியின் அறிவுபூர்வமான கேள்வியை பாராட்டி ஆசிரியர் சிரித்தார் ஆ அங்குதான் கணக்கியல் மதிப்பீடுகளில் மாற்றங்கள் வருகின்றன இந்த மாற்றங்கள் வணிகத்தின் இயல்பான போக்கின் ஒரு பகுதியாகும் சில நேரங்களில் நீங்கள் புதிய தகவல்களை சேகரிக்கிறீர்கள் அல்லது உங்கள் முந்தைய மதிப்பீடுகள் துல்லியமாக இல்லை என்பதை உணர்வீர்கள் உங்கள் விஷயத்தில் ஒரு பிரபலமான புத்தகத்தின் இருநூறு பிரதிகள் விற்கப்படும் என்று நீங்கள் முதலில் மதிப்பிட்டிருந்தால் பின்னர் தேவை குறைவாக இருப்பதைக் கண்டறிந்தால் அதற்கேற்ப உங்கள் மதிப்பீட்டைச் சரிசெய்ய வேண்டியிருக்கும் நெகிழ்வாக இருப்பதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு ரவி தலையசைத்தான் எனவே நான் ஒரு மதிப்பீட்டை மாற்றும்போது போது அதை எனது நிதிநிலை அறிக்கையிலும் பிரதிபலிக்க வேண்டுமா சரியாக ரவி என்றார் ஆசிரியர் ஆனால் இங்கே முக்கியமானது கணக்கியல் மதிப்பீடுகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கு பின்னோக்கி சரிசெய்தல் தேவையில்லை அதற்குப் பதிலாக புதிய மதிப்பீட்டைப் பயன்படுத்துவீர்கள் இதன் பொருள் நீங்கள் உங்கள் பதிவுகளைப் புதுப்பிக்கிறீர்கள் ஆனால் கடந்த கால அறிக்கைகளை மாற்ற வேண்டாம் ரவி இந்த தகவலை உள்வாங்க சிறிது நேரம் எடுத்துக்கொண்டான் மேலும் பிழைகள் பற்றி என்ன சார் எனது கணக்கியலில் நான் தவறு செய்தால் என்ன நடக்கும் ஆசிரியரின் வெளிப்பாடு இன்னும் தீவிரமானது நல்ல கேள்வி ரவி கணிதத் தவறுகள் மேற்பார்வை அல்லது உண்மைகளின் தவறான புரிதல் போன்ற பல்வேறு காரணங்களால் பிழைகள் நிகழலாம் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் பிழையைக் கண்டறிந்தால் இந்த சீட்டு அதை நீங்கள் சரிசெய்ய வேண்டும் பிழையானது உண்மையாக இருந்தால் அது உங்கள் நிதிநிலையை கணிசமாக பாதிக்கிறது என்றால் நீங்கள் உங்கள் முந்தைய நிதிநிலை அறிக்கைகளை மீண்டும் குறிப்பிட வேண்டும் மற்றும் பிழையின் தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் ரவியின் கண்கள் விருந்தன எனவே கடந்த ஆண்டு தற்செயலாக எனது விற்பனை அதிகமாக இருந்தால் நான் திரும்பிச் சென்று அதை சரிசெய்ய வேண்டுமா ஆசிரியர் தலையசைத்தார் ஆம் அதைப்பற்றி வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது முக்கியம் பிழைகளை சரிசெய்வதன் மூலமும் தேவைப்படும்போது மதிப்பீடுகளை மாற்றுவதன் மூலமும் உங்கள் நிதி அறிக்கையின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறீர்கள் உங்கள் புத்தகக் கடையின் துல்லியமான நிதிப்படத்தை வழங்குவதற்கான உங்கள் அர்ப்பணிப்பை இது காட்டுகிறது ரவி சிரித்தான் ஞானோதயம் அடைந்தான் எனவே இந்த எஸ் எட்டு எனது கணக்கியலுக்கான சரியான விதிகளை அமைக்கவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது மாற்றங்களைச் செய்யவும் எனது நிதிக்கதை உண்மையாகவும் தெளிவாகவும் இருக்கும் வகையில் தவறுகளை சரிசெய்ய எனக்கு உதவுகிறது சரியாக ரவி ஆசிரியர் பெருமிதம் கொண்டார் நீங்கள் அதை சரியாக புரிந்து கொண்டீர்கள் ஒரு நல்ல கதை துல்லியமாகவும் அழுத்தமாகவும் இருப்பது போல் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் வணிகத்தின் உண்மையான நிலையை பிரதிபலிக்க வேண்டும் இந்த நேர்மை கொள்கையே உங்கள் புத்தகக் கடையின் கதையை நம்பகத்தன்மையுடனும் நம்பத்தகுந்ததாகவும் வைத்திருக்கிறது அன்றைய தினம் வகுப்பறையை விட்டு வெளியேறிய ரவி இண்டை சீட்டு ஐப்பற்றிய அறிவால் அவருக்கு அதிகாரம் கிடைத்ததாக உணர்ந்தார் கணக்கியல் உலகம் எண்கள் மட்டுமல்ல என்பதை உணர்ந்தார் அவருடைய புத்தகக் கடையை ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிகாட்டக்கூடிய முக்கியமான ஒரு கதையைச் சொல்வதாக இருந்தது அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு வெயில் மதியம் ரவி வகுப்பறைக்குள் நுழைந்தான் அவனுடைய கதை சொல்லும் திறமைக்கு பெயர் பெற்ற தன் அன்பான ஆசிரியரிடமிருந்து மற்றொரு ஈடுபாட்டுடன் பாடம் கேட்கும் உற்சாகத்துடன் இன்றைய தலைப்பு இன் எஸ் பத்து ஆகும் இது அறிக்கையிடல் காலத்திற்குப் பிறகு நிகழ்வுகளில் கவனம் செலுத்துகிறது ரவி தன் இருக்கையில் அமர்ந்ததும் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை ஆசிரியர் அன்பான புன்னகையுடன் தொடங்கினார் அனைவருக்கும் வணக்கம் இன்று அறிக்கையிடல் காலத்திற்குப் பிறகு நிகழும் நிகழ்வுகளின் கருத்தை ஆராயப் போகிறோம் ஆனால் நிதி அறிக்கைகள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பு கற்பனை செய்து பாருங்கள் ரவி நீங்கள் உங்கள் நேசத்துக்குரிய புத்தகக் கடையின் உரிமையாளர் இந்த ஆண்டிற்கான உங்கள் நிதிநிலை அறிக்கைகளை நீங்கள் முடித்துவிட்டீர்கள் ஆனால் சில ஆச்சரியமான செய்திகளைக் கேட்கிறீர்கள் இந்தச் செய்தி உங்கள் நிதிநிலைக் கதையை எவ்வாறு பாதிக்கும் என்பதைக் கண்டுபிடிப்போம் கற்கும் ஆர்வத்தில் ரவி முன்னோக்கி சாய்ந்தான் என்ன மாதிரியான செய்தி சார் ஆசிரியர் தொடர்ந்தார் இது மார்ச் மாத இறுதி என்று வைத்துக் கொள்வோம் நிதியாண்டிற்கான உங்கள் கணக்குகளை முடித்துவிட்டீர்கள் உங்கள் சப்ளையரிடமிருந்து அழைப்பு வரும்போது உங்கள் நிதிநிலை அறிக்கைகளை வந்திக்கு அனுப்ப உள்ளீர்கள் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த அரிய புத்தகங்களின் ஏற்றுமதி எதிர்பாராத காரணங்களால் தாமதமாகி வருவதாக தெரிவிக்கின்றனர் ஏற்றுமதி இப்போது மே மாதத்தில் வரவுள்ளது தொடர்ந்து ரவி தலையசைத்தார் அது எனது நிதிநிலை அறிக்கைகளை எவ்வாறு பாதிக்கிறது ஐயா அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் இன் எஸ்பத்து இன்படி உங்கள் அறிக்கையிடல் காலத்தின் முடிவில் இருந்த நிலைமைகள் குறித்த புதிய தகவலை இந்த நிகழ்வு வழங்குகிறதா என்பதை நீங்கள் மதிப்பிட வேண்டும் இந்த வழக்கில் ஏற்றுமதி மார்ச் மாதத்தில் வரவிருந்ததால் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் ஏதேனும் விளைவுகளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் தாமதமானது குறிப்பிடத்தக்க விற்பனை வாய்ப்பை இழக்க நேரிடுமெனில் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் எங்களை மாற்றாவிட்டாலும் அந்த உண்மையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் ரவி ஒரு கணம் யோசித்தான் எனவே இந்த தகவலைச் சேர்ப்பதா இல்லையா என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் துல்லியமாக என்றார் ஆசிரியர் உற்சாகமாக இரண்டு வகையான நிகழ்வுகளை கருத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது நிகழ்வுகளை சரிசெய்தல் இது அறிக்கையிடல் தேதியில் இருந்த நிலைமைகள் பற்றிய புதிய தகவல்களை வழங்குகிறது எடுத்துக்காட்டாகே அறிக்கையிடல் காலத்திற்குப் பிறகு ஒரு வாடிக்கையாளர் குறைபாடுகள் காரணமாக ஒரு பெரிய ஆர்டரை திருப்பியளித்தார் என்பதை நீங்கள் கண்டறிந்தால் இது ஒரு சரிசெய்தல் நிகழ்வாக இருக்கும் மேலும் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளை வருவாயே பிரதிபலிக்க வேண்டும் புரிந்து கொண்டு ரவியின் கண்கள் விரிந்தன இரண்டாவது வகை நிகழ்வு பற்றி என்ன ரவியின் நிச்சயதார்த்தத்தில் மகிழ்ச்சியடைந்த ஆசிரியர் புன்னகைத்தார் இரண்டாவது வகை சரிசெய்யப்படாத நிகழ்வுகள் இவை அறிக்கையிடல் காலத்திற்குப் பிறகு நிகழும் நிகழ்வுகள் ஆனால் அறிக்கையிடும் தேதிக்கு முன் இருந்த நிலைமைகள் பற்றிய புதிய தகவலை வழங்காது எடுத்துக்காட்டாக ஏப்ரல் மாதத்தில் உங்கள் புத்தகக் கடையில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டால் அது சரிசெய்யப்படாத நிகழ்வாக இருக்கும் இது குறிப்பிடத்தக்கது மற்றும் உங்கள் எதிர்கால செயல்பாடுகளை பாதிக்கலாம் என்றாலும் இது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நிதிநிலையை மாற்றாது உங்கள் நிதிநிலை அறிக்கையின் குறிப்புகளில் நீங்கள் அதை வெளிப்படுத்துவீர்கள் ஆனால் நீங்கள் புள்ளிவரங்களை சரிசெய்ய மாட்டீர்கள் ரவி இதை ஒரு கணம் யோசித்தான் எனவே அறிக்கையிடல் காலத்திற்குப் பிறகு முக்கியமான ஒன்று நடந்தால் அது கடந்த காலத்தை பாதிக்கிறதா அல்லது எதிர்காலத்தை பாதிக்கிறதா என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் சரியாக ரவி ஆசிரியர் பதிலளித்தார் அவரது கண்கள் ஒப்புதல் பிரகாசிக்கின்றன இன் எஸ் பத்து நீங்கள் குறிப்பிடத்தக்க சரிசெய்யாத செய்யாத நிகழ்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் இதனால் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளைப் பயன்படுத்துபவர்கள் உங்கள் வணிகம் முன்னோக்கிச் செல்வதில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை அறிந்து கொள்வார்கள் மேலும் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் ரவி மீண்டும் கையை உயர்த்தினான் ஒரு முக்கியமான நிகழ்வை குறிப்பிட மறந்துவிட்டால் என்ன நடக்கும் ஆசிரியரின் வெளிப்பாடு தீவிரமானது அறிக்கையிடல் காலத்திற்குப் பிறகு குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை நீங்கள் வெளியிடத் தவறினால் அது உங்கள் நிதிநிலை அறிக்கைகளைப் பயன்படுத்துபவர்களை தவறாக வழிநடத்தும் அதனால்தான் அறிக்கையிடப்பட்ட தேதிக்குப் பிறகு நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் மதிப்பிட்டு அவை சரிசெய்யப்பட வேண்டுமா அல்லது வெளியிடப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதில் விடாமுயற்சியுடன் இருப்பது முக்கியம் உங்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையைப் பேணுவதற்கு வெளிப்படைத்தன்மை முக்கியமானது ரவி சிரித்தான் ஞானோதயம் அடைந்தான் எனவே இந்த இஸ்பத்து எனது புத்தகக் கடையை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்காணிக்க உதவுகிறது எனது வணிகத்தின் உண்மையான படத்தை வழங்குவதற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் சரியாக என்று ஆசிரியர் பெருமிதத்துடன் கூறினார் ஒரு அழுத்தமான கதையைப் போலவே விவரங்களும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்க அறிக்கையிடல் காலத்திற்குப் பிறகு நிகழும் நிகழ்வுகள் உங்கள் வணிகத்தின் விளக்கத்தை மாற்றலாம் மற்றும் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளை படிப்பவர்களின் முடிவுகளை பாதிக்கலாம் அன்று வகுப்பறையை விட்டு வெளியேறிய ரவி இன் எஸ் பத்து பற்றிய ஆழமான புரிதலுடன் அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தான் கணக்கு என்பது எண்களைப் பற்றியது மட்டுமல்ல இது அவரது புத்தகக் கடையை பற்றிய முழுமையான மற்றும் நேர்மையான கதையைச் செல்வது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டிலும் அதை வழிநடத்தும் அறிவிப்புகளைப் பெற பகிரவும் குழு செரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் தென்றல் வீசும் மதியம் ரவி தனது புகழ்பெற்ற ஆசிரியரின் மற்றொரு வசீகரிக்கும் பாடத்தில் மூழ்கத் தயாராக வகுப்பறைக்குள் நுழைந்தான் இன்று தலைப்பு இன் எஸ் பன்னிரண்டு இது வருமான வரிகளை உள்ளடக்கியது இந்த முக்கியமான பாடம் தனது ஆசிரியரின் தனித்துவமான கதை சொல்லும் பாணியில் எவ்வாறு வெளிப்படும் என்பதை அறிய ரவி ஆர்வமாக இருந்தார் ஆசிரியர் அறைக்குள் நுழைந்ததும் மாணவர்களை அன்பான புன்னகையுடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று வணிகத்தை நிர்வகிப்பதற்கான ஒரு முக்கிய அம்சமான வருமான வரி உலகத்தை நாம் ஆராயப் போகிறோம் ரவி நீங்கள் உங்களுக்குப் பிடித்த புத்தகக் கடையை நடத்துகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் நிதிப் பயணத்தில் வருமான வரி எவ்வாறு பங்கு வகிக்கிறது என்பதை பார்ப்போம் ரவி ஆர்வத்துடன் சாய்ந்தான் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சார் ஆசிரியர் தொடர்ந்தார் ஒரு வருட கடின உழைப்புக்குப் பிறகு உங்கள் புத்தகக் கடை லாபம் ஈட்டியுள்ளது என்று சொல்லலாம் நீங்கள் பல புத்தகங்களை விற்றுவிட்டீர்கள் உங்கள் நிதிப்பதிவுகள் ஆரோக்கியமான வருமானத்தைக் காட்டுகின்றன இருப்பினும் உங்கள் வரிக் கடமைகளை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதாகும் இன் எஸ் பன்னிரண்டு இன்படி நீங்கள் செலுத்த வேண்டிய தற்போதைய வரி மற்றும் ஏதேனும் ஒத்திவைக்கப்பட்ட வரி பொறுப்புகள் இரண்டையும் நீங்கள் கணக்கிட வேண்டும் ரவியின் ஆர்வத்தைத் தூண்டியது தற்போதைய வரி என்ன ஐயா ஆசிரியர் விளக்கினார் தற்போதைய வரி என்பது உங்கள் வரிக்கு உட்பட்ட லாபத்தின் அடிப்படையில் நடப்பு ஆண்டில் நீங்கள் செலுத்த வேண்டிய வருமான வரித் வரித்தொகையாகும் உங்கள் வரிக்கு உட்பட்ட வருமானத்திற்கு அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வரி விகிதத்தை பயன்படுத்துவதன் மூலம் இது தீர்மானிக்கப்படுகிறது எனவே உங்கள் புத்தகக் கடையில் ஒரு மில்லியன் ரூபாய் லாபம் கிடைத்து வரி விகிதம் இருபத்தைந்து சதவீதமாக இருந்தால் அந்த ஆண்டுக்கான வரியாக நீங்கள் இரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த தகவலைச் செயலாக்கும் போது ரவியின் கண்கள் விரிந்தன அப்படியானால் நான் அந்த பணத்தை வரிக்காக ஒதுக்க வேண்டுமா சரியாக ஆசிரியர் உற்சாகமாக பதிலளித்தார் இருப்பினும் வருமான வரி கணக்கில் அங்கு முடிவடையவில்லை ஒத்திவைக்கப்பட்ட வரிகள் பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் கணக்கியல் லாபம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதற்கும் வரி விதிக்கக்கூடிய லாபம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதற்கும் இடையே சில நேரங்களில் தற்காலிக வேறுபாடுகள் இருப்பதை இந்தக் கருத்து ஒப்புக்கொள்கிறது ரவி தன் புருவத்தைச் சுருக்கினான் தற்காலிக வேறுபாடுகள் என்றால் என்ன ஆசிரியர் தொடர்ந்தார் நீங்கள் உங்கள் புத்தகக் கடைக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு புதிய அலமாரிகளை வாங்கினீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் கணக்கியல் நோக்கங்களுக்காக இந்த செலவை நீங்கள் தேய்மானமாக ஐந்து ஆண்டுகளில் பரப்பலாம் ஆனால் வரி நோக்கங்களுக்காக நீங்கள் அவற்றை வாங்கிய ஆண்டில் முழு செலவையும் கழிக்க அரசாங்கம் உங்களை அனுமதிக்கலாம் இது உங்கள் கணக்கியல் லாபத்திற்கும் வரி விதிக்கக்கூடிய லாபத்திற்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உருவாக்குகிறது இந்த வேறுபாடு நாம் ஒத்திவைக்கப்பட்ட வரி சொத்து அல்லது பொறுப்பு என்று அழைப்பதற்கு வழிவகுக்கிறது ரவிக்கு புரிய ஆரம்பித்தது எனவே முழு செலவையும் இப்போது கழிக்க முடிந்தால் இந்த ஆண்டு நான் இவ்வளவு வரி செலுத்த மாட்டேன் ஆனால் எதிர்காலத்தில் எனது விளக்குகள் குறையும் போது நான் அதிக வரி செலுத்த வேண்டுமா சரி என்று ஆசிரியர் கூச்சலிட்டார் நீங்கள் இப்போது அதிகமாக கழிக்க முடிந்தால் நீங்கள் இப்போது குறைவான வரியை செலுத்துவீர்கள் எதிர்காலத்தில் விலக்குகள் குறைவாக இருக்கும்போது ஒத்திவைக்கப்பட்ட வரிப்பொறுப்பை உருவாக்குவீர்கள் மாறாக நீங்கள் வரி சொத்துக்களை ஒத்திவைத்திருந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் குறைவான வரி செலுத்துவீர்கள் என்று அர்த்தம் ரவி கருத்தைப் புரிந்து கொண்டு தலையசைத்தான் எனவே இது காலப்போக்கில் எனது வரி செலுத்துதலை சமநிலைப்படுத்துவது போல் உள்ளதா சரியாக ரவி ஆசிரியர் பதிலளித்தார் இந்த ஒத்திவைக்கப்பட்ட வரிகளை அடையாளம் காண இன் எஸ் பன்னிரண்டு உங்களுக்கு உதவுகிறது இதனால் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் வரிக் கடமைகளின் துல்லியமான படத்தைப் பிரதிபலிக்கும் தற்போதைய வரியில் நீங்கள் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் வரவிருக்கும் விஷயத்திற்கும் நீங்கள் தயாராக இருப்பதை இது உறுதி செய்கிறது ரவி இன்னொரு கேள்வியுடன் கையை உயர்த்தினான் எனது வரி கணக்கீட்டில் நான் தவறு செய்தால் என்ன செய்வது ஆசிரியரின் வெளிப்பாடு தீவிரமானது அது ஒரு முக்கியமான விஷயம் ரவி உங்கள் வருமான வரி பொறுப்புகள் அல்லது ஒத்திவைக்கப்பட்ட வரிகளை அங்கீகரிப்பதில் நீங்கள் தவறு செய்தால் அது குறிப்பிடத்தக்க விளைவுகளுக்கு வழிவகுக்கும் இது உங்கள் நிதிநிலை அறிக்கைகளை பாதிக்கலாம் மற்றும் உங்கள் வணிகத்தின் நிதிநிலை குறித்து பயனர்களை தவறாக வழிநடத்தலாம் வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியம் முக்கியமானது ரவிசிரித்தான் ஞானோதயம் அடைந்தான் எனவே இன் எஸ் பன்னிரண்டு எனது வரிக் கடமைகளைக் கண்காணிக்க உதவுகிறது மற்றும் தற்போதைய மற்றும் எதிர்கால வரிவிளைவுகளைத் துல்லியமாக கணக்கிடுவதை உறுதி செய்கிறது இல்லையா சரியாக ஆசிரியர் பெருமிதம் கொண்டார் நன்கு வடிவமைக்கப்பட்ட கதையைப் போலவே ஒவ்வொரு விவரமும் முக்கியமானது வருமான வரிகளை புரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் புத்தகக் கடை நிதி ரீதியாக ஆரோக்கியமாகவும் விதிமுறைகளுக்கு இணங்கவும் இருப்பதை உறுதி செய்யலாம் அன்று வகுப்பறையை விட்டு வெளியேறிய ரவி இன் எஸ் பன்னிரண்டு பற்றிய தெளிவான புரிதலுடன் அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தார் வருமான வரிகளை நிர்வகிப்பது என்பது எங்கள் மட்டும் அல்ல என்பதை அவர் உணர்ந்தார் இது ஒரு வெற்றிகரமான எதிர்காலத்திற்காக அவரது புத்தகக் கடையை தயாரிப்பது எதிர்கால பொறுப்புகளுடன் தற்போதைய கடமைகளை சமநிலைப்படுத்துவது மற்றும் அவரது நிதிக்கதையில் நம்பகமான கதையை உறுதி செய்வது பற்றியது அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு பிரகாசமான மற்றும் வெயில் நிறைந்த காலையில் ரவி வகுப்பறைக்குள் நுழைந்தார் ஒவ்வொரு பாடத்திலும் ஈர்க்கக்கூடிய கதைகளை இழைப்பதில் புகழ்பெற்ற தனது விதிவிலக்கான ஆசிரியரின் மற்றொரு பாடத்திற்கான உற்சாகத்துடன் நிரப்பப்பட்டார் இன்றைய தலைப்பு இன் எஸ் பதினாறு ஆகும் இது சொத்து ஆலை மற்றும் உபகரணங்களை மையமாக கொண்டது இந்த கருத்தை தன் ஆசிரியர் எப்படி கொண்டு வருவார் என்று ரவி ஆவலாக இருந்தான் ஆசிரியர் அறைக்குள் நுழைந்ததும் மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்றார் காலை வணக்கம் அனைவருக்கும் இன்று நாம் சொத்து ஆலை மற்றும் உபகரணங்களின் கவர்ச்சிகரமான உலகத்தை ஆராயப் போகிறோம் அல்லது நாம் அடிக்கடி அழைக்கும் பிபி கற்பனை செய்து பாருங்கள் ரவி உங்கள் சொந்த புத்தகக் கடையின் உரிமையாளர் நீங்கள்தான் என்று உங்கள் வணிகம் செழிக்க உதவும் உடல் சொத்துக்களை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை புரிந்து கொள்வதற்கான பயணத்தைத் தொடங்குவோம் ரவி ஆர்வத்துடன் தன் இருக்கையில் அமர்ந்தான் சொத்து ஆலை மற்றும் உபகரணங்கள் என்பதன் அர்த்தம் என்ன சார் ரவியின் ஆர்வத்தை உணர்ந்த ஆசிரியர் சிரித்தார் அருமையான கேள்வி ரவி சொத்து ஆலை மற்றும் உபகரணங்கள் ஆகியவை வருமானத்தை ஈட்ட உங்கள் வணிக நடவடிக்கைகளில் நீங்கள் பயன்படுத்தும் உறுதியான சொத்துக்கள் உங்கள் புத்தகக் கடை கட்டிடம் புத்தகங்களால் நிரப்பப்பட்ட அலமாரிகள் சரக்கு மேலாண்மைக்காக நீங்கள் பயன்படுத்தும் கணினிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அமர்ந்திருக்கும் தளபாடங்கள் ஆகியவை இதில் அடங்கும் அடிப்படையில் இவை ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்கியல் காலங்களின் பயனுள்ள ஆயுளை கொண்ட சொத்துக்களாகும் ரவி படத்தை பார்க்கத் தொடங்கினான் எனவே இந்த சொத்துக்களுக்கு நான் எப்படி கணக்க வைப்பது ஆசிரியர் தொடர்ந்தார் எஸ் பதினாறு இன் கீழ் கையகப்படுத்தும் நேரத்தில் இந்த சொத்துக்களின் விலையை அங்கீகரிப்பது முதல் படியாகும் எடுத்துக்காட்டாக உங்கள் புத்தகக் கடைக்கு ஒரு கட்டிடத்தை வாங்கினால் செலவில் கொள்முதல் விலை மட்டுமல்ல சட்டக்கட்டணம் வரிகள் மற்றும் நிறுவல் செலவுகள் போன்ற தொடர்புடைய செலவுகளும் அடங்கும் இந்த தொகை உங்கள் சொத்தின் ஆரம்ப மதிப்பாக மாறும் ரவி கையை உயர்த்தினான் அதற்குப் பிறகு என்ன நடக்கும் சார் அருமையான கேள்வி ரவி நிச்சயதார்த்தத்தில் மகிழ்ச்சியுடன் ஆசிரியர் பதிலளித்தார் நீங்கள் செலவை அங்கீகரித்தவுடன் அதன் பயனுள்ள வாழ்நாளில் சொத்தை எவ்வாறு அளவிடுவது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இரண்டு முதன்மை முறைகள் உள்ளன செலவு மாதிரி மற்றும் மறுமதிப்பீட்டு மாதிரி செலவு மாதிரியுடன் நீங்கள் சொத்தை அதன் விலையில் தேய்மானம் இல்லாமல் எடுத்துச் செல்கிறீர்கள் தேய்மானம் என்பது சொத்தின் செலவை அதன் பயனுள்ள வாழ்க்கையில் எவ்வாறு ஒதுக்குவது என்பது நீங்கள் பயன்படுத்தும் போது ஏற்படும் தேய்மானத்தை பிரதிபலிக்கிறது ரவி ஒரு கணம் யோசித்தான் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு அலமாரியை வாங்கினால் அது பத்து வருடங்கள் பயன்மிக்கதாக இருந்தால் அந்த நேரத்தில் நான் அதன் மதிப்பைக் குறைப்பேன் சரியாக என்று புன்னகையுடன் பதிலளித்தார் ஆசிரியர் இந்த வழக்கில் ஒவ்வொரு வருடமும் செலவாக அந்த செலவில் ஒரு பகுதியை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இருப்பினும் நீங்கள் மறுமதிப்பீட்டு மாதிரியைத் தேர்வு செய்தால் அதன் நியாயமான மதிப்பிற்குச் சொத்தின் சுமந்து செல்லும் தொகையை அவ்வப்போது சரிசெய்யலாம் இதன் பொருள் உங்கள் கட்டிடம் மதிப்பில் உயர்ந்தால் உங்கள் இருப்பு குறிப்பில் அதன் மதிப்பை அதிகரிக்கலாம் இது உங்கள் சொத்தின் உண்மையான மதிப்பைப் பிரதிபலிக்கிறது ரவி கவர்ந்தான் எனவே எனது சொத்துக்களின் மதிப்பை நான் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறேன் என்பதன் அடிப்படையில் அவற்றை எவ்வாறு கணக்கிடுவது என்பது குறித்து எனக்கு விருப்பம் உள்ளது கரிக் ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தேர்வு செய்யும் முறையைப் பொருட்படுத்தாமல் ஒப்படக்கூடிய தன்மையை உறுதிப்படுத்த நீங்கள் அதை ஒத்த சொத்துக்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் இது வெளிப்படையான நிதி அறிக்கைக்கு முக்கியமானது ரவி மற்றொரு கேள்வியை எழுப்பினார் பழுது மற்றும் மேம்பாடுகள் பற்றி என்ன இவற்றை நான் எவ்வாறு கையாள்வது அருமையான கேள்வி என்று உற்சாகமாக பதிலளித்தார் ஆசிரியர் உங்கள் சொத்துக்களை பராமரிக்க அல்லது பழுதுபார்ப்பதற்காக நீங்கள் செலவு செய்தால் அந்த செலவுகள் பொதுவாக லாபம் அல்லது நஷ்டம் என விதிக்கப்படும் இருப்பினும் சொத்தின் மதிப்பை அதிகரிக்கும் அல்லது அதன் பயனுள்ள ஆயுளை நீட்டிக்கும் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளை நீங்கள் செய்தால் அந்தச் செலவுகளை நீங்கள் மூலதனமாக்கிக் கொள்ளலாம் ரவி சிந்தனையுடன் தலையசைத்தான் எனவே எனது புத்தகக் கடையின் லைட்டிங் சிஸ்டத்தை மேம்படுத்தினால் அது ஒரு எளிய எளியப்பழுது அல்லது முன்னேற்றமா என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இப்போது அகற்றுவது பற்றி பேசலாம் நீங்கள் ஒரு சொத்தை விற்க அல்லது ஓய்வு பெற முடிவு செய்தால் அதை உங்கள் புத்தகங்களிலிருந்து அகற்ற வேண்டும் பல ஆண்டுகளாக அலமாரியைப் பயன்படுத்திய பிறகு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு அலமாரியை நீங்கள் விற்றால் விற்பனையின் போது அதன் சுமந்து செல்லும் தொகையை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் அகற்றுவதில் ஏதேனும் லாபம் அல்லது இழப்பை அடையாளம் காண வேண்டும் சிரித்தான் ஞானோதயம் அடைந்தான் எனவே வாங்குவது முதல் மதிப்பை அளப்பது மற்றும் அப்புறப்படுத்துவது வரை எனது புத்தகக் கடையில் நான் பயன்படுத்தும் அனைத்து சொத்துக்களையும் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை புரிந்து கொள்ள இன் எஸ் பதினாறு எனக்கு உதவுகிறது இல்லையா நிச்சயமாக ஆசிரியர் பெருமிதம் கொண்டார் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ஆரம்பம் நடு மற்றும் முடிவு இருப்பதைப் போலவே சொத்து ஆலை மற்றும் உபகரணங்களுடனான உங்கள் பயணம் வணிக உலகில் நீங்கள் செல்லும்போது உங்கள் சொத்துக்களை அங்கீகரிப்பது அளவிடுவது மற்றும் இறுதியில் அகற்றுவது ஆகியவை அடங்கும் அன்று வகுப்பறையை விட்டு வெளியேறிய ரவி இன் எஸ் பதினாறு பற்றிய ஆழமான புரிதலுடன் அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தார் சொத்து ஆலை மற்றும் உபகரணங்களை நிர்வகிப்பது என்பது எங்கள் மட்டுமல்ல இது எதிர்காலத்தில் அவரது புத்தகக் கடை செழித்து உதவும் சொத்துக்களை மூலோபாயமாக கையாள்வது பற்றியது அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு மழைக்கால பிற்பகலில் சிக்கலான பாடங்களை மனதைக் கவரும் கதைகளாக மாற்றுவதில் பெயர் பெற்ற தனது அன்பிற்குரிய ஆசிரியரிடமிருந்து மற்றொரு கவர்ச்சிகரமான பாடத்தை ஊற வைக்கத் தயாராக ரவி வகுப்பறைக்குள் நுழைந்தான் இன்றைய தலைப்பு இன் எஸ் பதினேழு இது குத்தகைகளைக் கையாளுகிறது இது விரைவில் இன் நூற்று பதினாறு ஆள் மாற்றப்படும் ரவி தனது ஆசிரியர் இந்த தலைப்பை எவ்வாறு உயிர்ப்பிக்கச் செய்வார் என்பதைக் கண்டறிய ஆர்வமாக இருந்தார் ஆசிரியர் அறைக்குள் நுழைந்ததும் மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று வணிகத்துறையில் முக்கிய ஒப்பந்தங்களான குத்தகை உலகை நாம் ஆராயப் போகிறோம் ரவி நீங்கள் உங்கள் சொந்த புத்தகக் கடையின் உரிமையாளர் என்று நினைத்துக் கொள்வோம் குத்தகைகள் எவ்வாறு செயல்படுகின்றன மற்றும் அவை ஏன் முக்கியம் என்பதை புரிந்துகொள்ள இந்த கதை உதவும் ஆர்வத்துடன் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் குத்தகை என்றால் என்ன சார் கற்க வேண்டும் என்ற ரவியின் ஆர்வத்தை உணர்ந்த ஆசிரியர் சிரித்தார் குத்தகை என்பது அடிப்படையில் இரண்டு தரப்பினருக்கு இடையிலான ஒப்பந்தமாகும் குத்தகைதாரர் சொத்தை வைத்திருப்பவர் மற்றும் குத்தகைதாரர் அந்த சொத்தை பயன்படுத்த பணம் செலுத்துபவர் உங்கள் விஷயத்தில் ஒரு கட்டிடத்தை வாங்குவதற்குப் பதிலாக வாடகை இடத்தில் உங்கள் புத்தகக் கடையைத் திறக்க நீங்கள் முடிவு செய்தால் நீங்கள் குத்தகைதாரராக இருப்பீர்கள் மேலும் வீட்டு உரிமையாளர் குத்தகைதாரராக இருப்பார் ரவி தலையசைத்து கருத்தைப் புரிந்துகொள்ள ஆரம்பித்தான் எனவே எனது புத்தகக் கடைக்கு ஒரு இடத்தை வாடகைக்கு எடுக்க விரும்பினால் நான் குத்தகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டுமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த ஒப்பந்தம் உங்கள் குத்தகையின் கால அளவு வாடகை கொடுப்பனவுகள் மற்றும் சொத்து தொடர்பாக நீங்கள் வைத்திருக்கும் பொறுப்புகள் ஆகியவற்றைக் கோடிட்டுக் காட்டுகிறது இந்த எஸ் பதினேழு கீழ் நீங்கள் குத்தகைகளை செயல்பாட்டு குத்தகைகள் அல்லது நிதி குத்தகைகள் என வகைப்படுத்துவீர்கள் ரவி கையை உயர்த்தினான் ஆர்வத்துடன் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் சார் அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் ஒரு செயல்பாட்டு குத்தகை என்பது சொத்தின் உரிமையின் அனைத்து அபாயங்களையும் வெகுமதிகளையும் கணிசமாக மாற்றாத குத்தகை ஆகும் எடுத்துக்காட்டாக உங்கள் புத்தகக் கடைக்கு ஒரு கட்டிடத்தை வாங்குவதற்கு விருப்பமின்றி சில ஆண்டுகளுக்கு வாடகைக்கு எடுத்தால் இது ஒரு செயல்பாட்டுக் குத்தகையாகக் கருதப்படும் இந்த வழக்கில் குத்தகை கொடுப்பனவுகளை உங்கள் வருமான அறிக்கையில் ஒரு செலவாக நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் ரவிக்கு புரிய ஆரம்பித்தது மேலும் நிதி குத்தகை பற்றி என்ன நல்ல கவனிப்பு என்றார் ஆசிரியர் மறுபுறம் ஒரு நிதி குத்தகையானது சொத்துடன் தொடர்புடைய அனைத்து அபாயங்களையும் வெகுமதிகளையும் குத்தகைதாரருக்கு கணிசமாக மாற்றுகிறது குத்தகைக் காலத்தின் முடிவில் அதை வாங்குவதற்கான விருப்பத்துடன் உங்கள் புத்தகக் கடைக்கு டெலிவரி வாகனத்தை குத்தகைக்கு எடுத்தால் அது நிதி குத்தகையாக வகைப்படுத்தப்படும் இந்தச் சூழ்நிலையில் குத்தகைக்கு விடப்பட்ட சொத்தின் மதிப்பு மற்றும் குத்தகை பணம் செலுத்துவதற்கான உங்கள் கடப்பாடு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் உங்கள் இருப்பு குறிப்பில் உள்ள சொத்து மற்றும் பொறுப்புகளை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் புரிந்து கொண்டு ரவியின் கண்கள் விரிந்தன எனவே நிதி குத்தகையுடன் குத்தகைக்கு விடப்பட்ட சொத்து என்னுடையது போல் கருதுகிறேனா சரியாக ஆசிரியர் உளிர்ந்தார் நீங்கள் சொத்தின் பயனுள்ள வாழ்நாளில் தேமானம் செய்வீர்கள் மற்றும் குத்தகைப் பொறுப்பின் மீதான வட்டிச் செலவுகளை அங்கீகரிப்பீர்கள் இந்த அணுகுமுறை உங்கள் நிதிநிலையைப் பற்றிய விரிவான பார்வையை வழங்குகிறது ரவி மற்றொரு கேள்வியை எழுப்பினார் எனது குத்தகை விதிமுறைகள் மாறினால் அல்லது குத்தகையை முன்கூட்டியே முடிக்க முடிவு செய்தால் என்ன செய்வது அருமையான விசாரணை ரவி ஆசிரியர் பதிலளித்தார் இன் எஸ் பதினேழின்படி உங்கள் குத்தகையின் விதிமுறைகளை நீங்கள் தவறாமல் மதிப்பிட வேண்டும் மாற்றங்கள் இருந்தால் குத்தகைக்கு நீங்கள் எவ்வாறு கணக்கு காட்டுகிறீர்கள் என்பதை நீங்கள் மறுமதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கும் எந்த மறுமதிப்பீடும் உங்கள் குத்தகைப் பொறுப்பு அல்லது சொத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை தீர்மானிப்பது இதில் அடங்கும் ஒரு குத்தகையை முன்கூட்டியே முடிப்பது ஏதேனும் அபரதங்களைச் செலவுகளாக அங்கீகரிக்கலாம் ரவி தலையசைத்து தகவலைச் செயலாக்கினான் எனவே எனது குத்தகை ஒப்பந்தங்கள் மற்றும் அவற்றின் விதிமுறைகளின் மேல் நான் இருக்க வேண்டும் சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் திறமையான நிதி நிர்வாகத்திற்கு குத்தகைகளை புரிந்து கொள்வது முக்கியமானது இந்த ஒப்பந்தங்கள் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் ஒட்டுமொத்த வணிக உத்திகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை அங்கீகரிப்பது முக்கியம் ஆசிரியர் தொடர்வதற்கு முன் ஒரு கணம் இடைநிறுத்தினார் இப்போது இண்டைஸ் பதினேழு குத்தகைகளுக்கான கணக்கியல் கட்டமைப்பை வழங்குகிறது இது ஐஸ் நூற்று பதினாறு ஆல் மாற்றப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது குத்தகை பொறுப்புகள் மற்றும் உரிமைகள் தொடர்பான புதிய கருத்துக்களை அறிமுகப்படுத்துகிறது சொத்துக்களை பயன்படுத்துங்கள் இந்த ஐஸ் நூற்று பதினாறு இன் கீழ் கிட்டத்தட்ட அனைத்து குத்தகைகளும் இருப்பு குறிப்பில் பதிவு செய்யப்படுகின்றன இது ஒரு நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் தெளிவான படத்தை வழங்குகிறது ரவியின் ஆவல் அதிகமாகியது எனவே இந்த எஸ் நூற்று பதினாறு நாம் குத்தகைகளை கையாளும் முறையை மாற்றுகிறதா உண்மையில் ரவி ஆசிரியர் உற்சாகத்துடன் பதிலளித்தார் இது குத்தகை கொடுப்பனவைக் காட்டிலும் ஒரு சொத்தை பயன்படுத்துவதற்கான உரிமையில் கவனம் செலுத்துகிறது இந்த மாற்றம் உங்கள் புத்தகக் கடை போன்ற வணிகங்களுக்கு அவர்களின் நிதிநிலையைப் பற்றிய துல்லியமான பார்வையை வழங்க உதவுகிறது பாடம் முடிந்ததும் இன்இஸ் பதினேழு மற்றும் அதன் வாரிசான இன் ஐஸ் நூற்று பதினாறு பற்றிய சிறந்த புரிதலுடன் ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினார் குத்தகைகளை நிர்வகிப்பது என்பது ஒப்பந்தங்கள் மட்டும் அல்ல என்பதை அவர் உணர்ந்தார் இது அவரது புத்தகக் கடையின் எதிர்காலத்தை கணிசமாக பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மூலோபாயமாக கையாள்வது பற்றியது குத்தகைகளைப் புரிந்துகொள்வது தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் வணிக உலகில் நம்பிக்கையுடன் செல்லவும் அவருக்கு உதவும் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு பிரகாசமான மகிழ்ச்சியான நாளில் சிக்கலான கருத்துக்களை வசீகரிக்கும் கதைகளாக மாற்றும் திறமை கொண்ட தனது அன்பிற்குரிய ஆசிரியரின் மற்றொரு ஏற்கக்கூடிய பாடத்திற்கான ஆர்வத்துடன் ரவி வகுப்பறைக்குள் நுழைந்தான் இன்று ஊழியர்களின் பலன்களைக் குறிக்கும் இன் எஸ் பத்தொன்பது இல் கவனம் செலுத்தப்பட்டது இந்த முக்கியமான தலைப்பு ஒரு கதை வடிவத்தில் எவ்வாறு வெளிப்படும் என்பதை அறிய ரவி உற்சாகமாக இருந்தார் ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்ததும் மாணவர்களை அன்பான புன்னகையுடன் வரவேற்றார் காலை வணக்கம் அனைவருக்கும் இன்று ஊழியர்களின் நலன்களின் உலகத்தை ஆராய்வோம் அவை ஊழியர்கள் மற்றும் வணிகங்கள் இரண்டையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வோம் ரவி உங்கள் புத்தகக் கடையின் பெருமைக்குரிய உரிமையாளர் நீங்கள் என்றும் உங்கள் ஊழியர்களுக்கு எப்படி வெகுமதி அளிப்பது மற்றும் ஆதரவளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்வோம் இன் எஸ் பத்தொன்பது இன் கீழ் ஊழியர்களின் நன்மைகளின் நுணுக்கங்களை புரிந்துகொள்ள கொள்ள இந்த கதை உதவும் ஆர்வத்துடன் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் ஊழியர் நலன்கள் என்றால் என்ன ஐயா ரவியின் ஆர்வத்தை உணர்ந்த ஆசிரியர் சிரித்தார் பணியாளர் பலன்கள் என்பது ஊழியர்களுக்கு அவர்களின் சம்பளத்துடன் கூடுதலாக வழங்கப்படும் பல்வேறு வகையான இழப்பீடுகள் ஆகும் அவர்கள் ஓய்வூதியம் உடல்நலக் காப்பீடு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு மற்றும் போனஸ் போன்ற பல வடிவங்களை எடுக்கலாம் இன் எஸ் பத்தொன்பது இன் கீழ் இந்த நன்மைகள் பல வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ரவி ஆர்வத்துடன் தலையசைத்தான் இந்த வகைகள் என்ன சார் அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் இன் எஸ் பத்தொன்பது இன்கீழ் முக்கியமாக மூன்று வகைப்பணியாளர் நலன்கள் உள்ளன முதல் வகை குறுகிய கால பணியாளர் பலன்கள் ஆகும் இவை அறிக்கையிடல் காலம் முடிந்த பிறகு பன்னிரண்டு மாதங்களுக்குள் தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நன்மைகள் எடுத்துக்காட்டாக உங்கள் ஊழியர்களுக்கு வருடாந்திர விடுப்பு அல்லது போனசை அவர்கள் பயன்படுத்தினால் அல்லது வருடத்திற்குள் பெறலாம் என்றால் இவை இந்த வகைக்குள் அடங்கும் இந்த நன்மைகள் ஊழியர்களால் சம்பாதிப்பதால் அவை தொடர்பான செலவுகளை நீங்கள் அங்கீகரிக்கலாம் ரவி பற்றி யோசித்தான் எனவே நான் எனது ஊழியர்களுக்கு விற்பனையின் அடிப்படையில் ஆண்டின் இறுதியில் போனஸ் கொடுத்தால் அதை உடனடியாக கணக்கிட வேண்டுமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இப்போது இரண்டாவது வகை பிந்தைய வேலைவாய்ப்புகள் ஆகும் இதில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியத் திட்டங்கள் அடங்கும் உங்கள் ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை வழங்க நீங்கள் முடிவு செய்யும்போது அவர்களின் பணி வாழ்க்கையில் இந்த நன்மையுடன் தொடர்புடைய செலவை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் அவர்கள் ஓய்வு பெறும் போது அவர்களுக்கான உங்கள் எதிர்காலக் கடமைகளைப் பூர்த்தி செய்ய போதுமான நிதியை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்பதை இது உறுதி செய்கிறது ரவி கேள்வியுடன் கையை உயர்த்தினான் அந்தச் செலவுகளை நான் எப்படிக் கணக்கிடுவது ஐயா அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் வேலைக்குப் பிந்தைய பலன்களுக்கான செலவை தீர்மானிக்க பணியாளர் ஆயுக்காலம் மற்றும் சம்பள அதிகரிப்பு போன்ற பல்வேறு காரணிகளை மதிப்பிடுவதை உள்ளடக்கிய ஆட்சிவேரியல் மதிப்பீடுகளை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் இந்த எதிர்கால கடமைகளை ஈடுகட்ட நீங்கள் எவ்வளவு ஒதுக்க வேண்டும் என்பதை மதிப்பிட இது உதவுகிறது ரவி சிந்தனையுடன் தலையசைத்து இந்த தகவலைச் செயலாக்கினான் மேலும் மூன்றாவது வகை என்ன மூன்றாவது வகை மற்ற நீண்ட கால பணியாளர் நலன்கள் என்று ஆசிரியர் விளக்கினார் இந்த நன்மைகள் பன்னிரண்டு மாதங்களுக்குள் தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதில்லை ஆனால் அவை வேலைவாய்ப்புக்குப் பிந்தைய பலன்கள் அல்ல ஒரு உதாரணம் நீண்ட சேவை விடுப்பு அல்லது ஒத்திவைக்கப்பட்ட இழப்பீடு இந்த நன்மைகளுக்கு பல ஆண்டுகளாக ஊழியர்கள் தங்கள் சேவைகளை வழங்குவதால் சிலவை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் ரவி சிரித்தான் ஞானோதயம் அடைந்தான் எனவே பல்வேறு வகையான பலன்கள் எப்போது செட்டில் செய்யப்பட்டன மற்றும் அவை எனது நிதியை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதைப் பொறுத்து நான் அவற்றைக் கணக்கிட வேண்டுமா கண்டிப்பா ரவி என்று ஆசிரியர் பெருமிதத்துடன் கூறினார் இன் எஸ் பத்தொன்பது இன் இந்த ஊழியர்களின் பலன்களை துல்லியமாக கணக்கிடுவது மிகவும் முக்கியமானது இது நிதி அறிக்கையிடலில் உங்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் உங்கள் ஊழியர்களுடனான உங்கள் உறவை பலப்படுத்துகிறது போட்டிப் பலன்களை வழங்குவதன் மூலம் திறமையான ஊழியர்களை உங்கள் புத்தகக் கடைக்கு ஈர்க்கவும் தக்கவைக்கவும் முடியும் ரவி இன்னொரு கேள்வியை எழுப்பினார் இந்த நன்மைகளை நான் சரியாக கணக்கிடவில்லை என்றால் என்ன நடக்கும் ஆசிரியரின் வெளிப்பாடு தீவிரமானது பணியாளர்களின் பலன்களை நீங்கள் அங்கீகரிக்கத் தவறினால் அல்லது தவறாக கணக்கிடினால் அது உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தலாம் இது உங்கள் வணிகத்தின் நிதி ஆரோக்கியம் குறித்து பங்குதாரர்களை தவறாக வழிநடத்தலாம் மற்றும் சட்டரீதியான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் எனவே பணியாளர் நலன்களுக்கான கணக்கீட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியம் அவசியம் தலைப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட ரவி தலையசைத்தான் எனவே ஊழியர்களின் பலன்களை எவ்வாறு திறம்பட நிர்வகிப்பது மற்றும் ஒரு முதலாளியாக எனது கடமைகளை நான் நிறைவேற்றுவதை உறுதி செய்வது எப்படி என்பதைப் கொள்ள இன் எஸ் பத்தொன்பது எனக்கு உதவுகிறது இல்லையா சரியாக ஆசிரியர் ஒளிர்ந்தார் நன்கு சொல்லப்பட்ட கதையைப் போலவே ஒவ்வொரு விவரமும் முக்கியமானது ஊழியர்களின் நன்மைகளை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் ஒரு நேர்மறையான பணிச்சூழலை உருவாக்கலாம் உங்கள் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் விசுவாசத்தின் மூலம் உங்கள் புத்தகக் கடை செழித்தோங்குவதை உறுதி செய்யலாம் அன்று வகுப்பறையை விட்டு வெளியேறிய ரவி இன் எஸ் பத்தொன்பது பற்றிய ஆழமான புரிதலுடன் அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தார் பணியாளர் நலன்களை நிர்வகிப்பது என்பது கடமைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல இது அவரது குழுவிற்கு ஆதரவான மற்றும் பல்லளிக்கும் சூழலை உருவாக்குவது அவரது புத்தகக் கடையின் நீண்டகால வெற்றியை உறுதி செய்வது அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு சூடான மற்றும் வெயில் நிறைந்த மதியம் சிக்கலான பாடங்களை ஈர்க்கக்கூடிய கதைகளாக மாற்றுவதில் பெயர் பெற்ற தனது அன்பான ஆசிரியரிடமிருந்து மற்றொரு நுண்ணறிவு பாடத்திற்கான ஆர்வத்துடன் ரவி வகுப்பறைக்குள் நுழைந்தான் இன்றைய தலைப்பு இன் இருபது ஆகும் இது அரசாங்க மானியங்களுக்கான கணக்கியல் மற்றும் அரசாங்க உதவியை வெளிப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது இந்த முக்கியமான கருத்து எப்படி கதை சொல்லல் மூலம் விளக்கப்படும் என்பதில் ரவி ஆர்வமாக இருந்தார் ஆசிரியர் அறைக்குள் நுழைந்ததும் மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று அரசாங்க மானியங்கள் மற்றும் உதவிகளின் கண்கவர் உலகத்தை ஆராய்வோம் ரவி நீங்கள் ஒரு சிறிய புத்தகக் கடையின் உரிமையாளர் மற்றும் உங்கள் வணிகத்தை ஆதரிக்க சமீபத்தில் அரசாங்க மானியத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அத்தகைய மானியங்களை எவ்வாறு கணக்கிடுவது மற்றும் வெளியிடுவது என்பதை புரிந்துகொள்ள கொள்ள இந்த கதை உதவும் கற்கத் தயாராக ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் அரசாங்க மானியம் என்றால் என்ன சார் ரவியின் ஆர்வத்தை உணர்ந்த ஆசிரியர் சிரித்தார் ஒரு அரசாங்க மானியம் என்பது ஒரு வணிகத்தை தொடங்குதல் அல்லது விரிவுபடுத்துதல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் அல்லது ஆராய்ச்சி நடத்துதல் போன்ற குறிப்பிட்ட நடவடிக்கைகள் அல்லது முன்முயற்சிகளை ஆதரிப்பதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிதி உதவி ஆகும் இந்த மானியங்கள் ரொக்க பணம் வரிச்சலுகைகள் அல்லது சாதகமான விதிமுறைகளில் கடன்கள் போன்ற பல்வேறு வடிவங்களில் வரலாம் ரவி ஆர்வத்துடன் தலையசைத்தான் எனவே எனது புத்தகக் கடையில் புதிய சரக்குகளை வாங்குவதற்கு அல்லது கடையின் தளவமைப்பை மேம்படுத்த உதவுவதற்காக நான் மானியத்திற்கு விண்ணப்பித்தால் அதை நான் எப்படிக் கணக்கிடுவேன் அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் இன் எஸ் இருபது இன் கீழ் அரசாங்க மானியங்களுக்கான கணக்கில் சிகிச்சையானது நீங்கள் மானியத்தை எவ்வாறு பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்தது முக்கியமாக இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன வருமான அணுகுமுறை மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட வருமான அணுகுமுறை இவற்றை நம் கதையில் ஆராய்வோம் மேலும் கேட்க ஆர்வத்துடன் ரவி கற்றுக்கொண்டான் வருமான அணுகுமுறை என்ன ஆசிரியர் தொடர்ந்தார் உங்கள் புத்தகக் கடைக்கு புதிய சரக்குகளை வாங்குவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க மானியமாக பெறுவீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் வருமான அணுகுமுறையின் கீழ் இந்த மானியம் பெறப்பட்ட காலத்தில் வருமானமாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இதன் பொருள் நீங்கள் மானியத்தைப் பெறும்போது அரசாங்க உதவியிலிருந்து பெறப்பட்ட பலனை பிரதிபலிக்கும் வகையில் உங்கள் வருமான அறிக்கையில் அதை உங்கள் வருவாயின் ஒரு பகுதியாக புகாரளிப்பீர்கள் ரவி ஒரு கணம் யோசித்தான் எனவே இந்த மானியத்தை அந்த ஆண்டுக்கான எனது வருவாயின் ஒரு பகுதியாக காட்டலாமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இப்போது ஒத்திவைக்கப்பட்ட வருமான அணுகுமுறையைப் பற்றி விவாதிப்போம் அதற்குப் பதிலாக உங்கள் புத்தகக் கடையில் ஒரு புதிய பகுதியை உருவாக்க மானியம் பெறுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த அணுகுமுறையின் கீழ் மானியத்தை நீங்கள் உடனடியாக வருமானமாக அங்கீகரிக்க மாட்டீர்கள் அதற்குப் பதிலாக நீங்கள் அதை ஒரு பொறுப்பாக பதிவு செய்து மானியத்துடன் நீங்கள் வாங்கிய சொத்தின் பயனுள்ள வாழ்க்கையின் மீதான வருமானமாக அதை அங்கீகரிப்பீர்கள் இந்த வழியில் மானியத்தின் வருமானம் சொத்தைப் பயன்படுத்துவதில் ஏற்படும் செலவுகளுடன் பொருந்துகிறது புரிய ஆரம்பித்தான் ரவி எனவே நான் ஒரு புதிய வாசிப்பு பகுதியை கட்டியெழுப்ப மானியத்தைப் பெற்றால் அந்த பகுதியை பயன்படுத்தும் காலப்போக்கில் அந்த வருமானத்தை படிப்படியாக அடையாளம் கண்டுகொள்வேனா சரியாக என்று ஆசிரியர் கூச்சலிட்டார் மானியத்தின் தற்போதைய பலன்களைத் துல்லியமாக உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் பிரதிபலிக்கின்றன என்பதை இந்த முறை உறுதி செய்கிறது ரவி இன்னொரு கேள்வியை எழுப்பினார் அரசு உதவியை வெளிப்படுத்துவது பற்றி என்ன சார் அருமையான விசாரணை ரவி என்று ஆசிரியர் பதிலளித்தார் இந் எஸ் இருபது பெறப்பட்ட அரசாங்க மானியங்களின் தன்மை மற்றும் அளவு பற்றிய தகவலையும் நீங்கள் வெளியிட வேண்டும் நீங்கள் அவற்றை எவ்வாறு கணக்கிட்டீர்கள் மானியங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் மற்றும் உங்கள் நிதிநிலையில் தாக்கம் ஆகியவை இதில் அடங்கும் உங்கள் வணிகத்தின் நிதி ஆரோக்கியம் பற்றிய தெளிவான படத்தை பங்குதாரர்களுக்கு வழங்க வெளிப்படைத்தன்மை அவசியம் ரவி இந்த தலைப்பின் முக்கியத்துவத்தை உணர ஆரம்பித்தான் எனவே எனது வாடிக்கையாளர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் எனது புத்தகக் கடையில் ஆர்வமுள்ள எவருக்கும் தெளிவை உறுதிப்படுத்த நான் பெரும் மானியங்களைப் பற்றிய விரிவான தகவலை வழங்க வேண்டுமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த வெளிப்படைத்தன்மை நம்பிக்கையை உருவாக்குகிறது மற்றும் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் நம்பகமானதாகவும் தகவல் தருவதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது ரவி அரசாங்க மானியங்களின் முக்கியத்துவத்தை சிந்தித்தார் எனவே அவை எனது புத்தகக் கடைக்கு மதிப்புமிக்க ஆதாரமாக இருக்க முடியுமா எனது சேவைகளை மேம்படுத்தவும் மேம்படுத்தவும் உதவுமா கண்டிப்பா ரவி என்று ஆசிரியர் பெருமிதத்துடன் கூறினார் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தும் போது அரசாங்க மானியங்கள் உங்கள் வணிகத்திற்கு அத்தியாவசிய ஆதரவை வழங்க முடியும் இருப்பினும் துல்லியமான நிதிப்பதிவேடுகளைப் பராமரிக்கவும் விதிமுறைகளுக்கு இணங்கவும் அவற்றை சரியாக கணக்கிடுவது முக்கியம் பாடம் முடிந்ததும் இன் ஏசிற்பது நைப்பற்றிய அறிவழியை உணர்ந்த ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினார் அரசாங்க மானியங்களை கணக்கிடுவது மற்றும் அரசாங்க உதவிகளை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பதைப் புரிந்துகொள்வது எண்களைப் பற்றியது மட்டுமல்ல வெளிப்படைத்தன்மை மற்றும் இணக்கத்தை உறுதி செய்யும் அதே வேளையில் அவரது புத்தகக் கடை செழிக்க உதவும் வளங்களை மூலோபாயமாக பயன்படுத்துவதாகும் இந்த அறிவைக் கொண்டு ரவி தனது அன்பான புத்தகக் கடையின் வளர்ச்சி மற்றும் வெற்றியை ஆதரிக்கும் தகவலறிந்த முடிவுகளை எடுக்க தயாராக இருப்பதாக உணர்ந்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி அழுத்தவும் ஒரு பிரகாசமான மற்றும் வெயில் நாளில் சிக்கலான பாடங்களைச் சுற்றி வசீகரிக்கும் கதைகளை இழைப்பதில் புகழ் பெற்ற தனது அன்பான ஆசிரியரிடமிருந்து மற்றொரு ஏற்கக்கூடிய பாடத்திற்காக உற்சாகமாக ரவி வகுப்பறைக்குள் நுழைந்தார் இன்று அந்திய செலாவணி விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவுகளை கையாளும் இன் சிறுபுத்தொன்று இல் கவனம் செலுத்தப்பட்டது கதை சொல்லல் மூலம் தன் ஆசிரியர் இந்த தலைப்பை எப்படி உயிர்ப்பிப்பார் என்று ஆர்வமாக இருந்தான் ரவி ஆசிரியர் அறைக்குள் நுழைந்ததும் மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்றார் காலை வணக்கம் அனைவருக்கும் இன்று அந்திய செலாவணி விகிதங்களின் கவர்ச்சிகரமான உலகத்தையும் அவை வணிகங்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் ஆராயப் போகிறோம் ரவி நீங்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து புத்தகங்களை இறக்குமதி செய்யும் ஒரு சிறிய புத்தகக் கடையின் உரிமையாளர் என்று வைத்துக் கொள்வோம் அந்திய செலாவணி விகிதங்களில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் உங்கள் வணிக செயல்பாடுகளையும் நிதி அறிக்கையையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள இந்த கதை உதவும் கற்கும் ஆர்வத்தில் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் அந்திய செலாவணி விகிதங்கள் என்றால் என்ன ஐயா ரவியின் ஆர்வத்தை உணர்ந்த ஆசிரியர் சிரித்தார் அந்திய செலாவணி விகிதங்கள் என்பது ஒரு நாணயத்தின் மதிப்பை மற்றொரு நாணயத்துடன் தொடர்புடையதாக குறிக்கிறது உதாரணமாக நீங்கள் அமெரிக்காவில் இருந்து புத்தகங்களை இறக்குமதி செய்தால் நீங்கள் வாங்குவதற்கு இந்திய ரூபாயை அமெரிக்க டாலராக மாற்ற வேண்டும் ஒரு டாலருக்கு நீங்கள் எவ்வளவு ரூபாய் செலுத்த வேண்டும் என்பதை மாற்று விகிதம் தீர்மானிக்கிறது பொருளாதார நிலைமைகள் வட்டி விகிதங்கள் மற்றும் அரசியல் சிறுத்தன்மை போன்ற பல்வேறு காரணிகளால் இந்த விகிதங்கள் மாறலாம் ரவி ஆர்வத்துடன் தலையசைத்தான் எனவே இந்த ஏற்ற இறக்கங்கள் எனது புத்தகக் கடையை எவ்வாறு பாதிக்கிறது அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் ஆயிரம் அமெரிக்க டாலர்கள் விலையுள்ள பிரபலமான நாவல்களின் தொகுப்பை இறக்குமதி செய்ய நீங்கள் முடிவு செய்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் வாங்கும்போது மாற்று விகிதம் எழுபத்தைந்து ரூபாய் முதல் ஒரு டாலர் வரை அதாவது பரிவர்த்தனையை முடிக்க உங்களுக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் தேவைப்படும் ரவி அந்தக் காட்சியைப் படம் பிடித்தார் எனக்குப் புரிகிறது ஆனால் நான் ஆர்டர் செய்த பிறகு மாற்று விகிதம் மாறினால் என்ன செய்வது சரியாக ஆசிரியர் தொடர்ந்தார் இப்போது உங்கள் ஷிப்மெண்ட் வருவதற்குள் மாற்று விகிதம் எண்பது ரூபாய்க்கு ஒரு டாலராக மாறிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் அதே நாவல்களின் தொகுப்பிற்கு இப்போது எண்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் இந்த அதிகரிப்பு இந்த புத்தகங்களை வாங்குவதற்கான உங்கள் செலவு அதிகரித்து உங்கள் லாப வரம்பை பாதிக்கிறது ரவி பற்றி யோசித்தான் எனவே ஏற்ற இரக்கமான மாற்று விகிதங்கள் எதிர்பாராத விதமாக எனது செலவுகளை அதிகரிக்குமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த எஸ் இருபத்தொன்று இன் கீழ் வணிகங்கள் இந்த வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகளை தங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் கணக்கிட வேண்டும் உங்கள் பரிவர்த்தனைகளை நீங்கள் பதிவு செய்யும் போது முதலில் பரிவர்த்தனை தேதியில் உள்ள மாற்று விகிதத்தில் அவற்றை அடையாளம் காண்பீர்கள் இருப்பினும் ஒவ்வொரு அறிக்கையிடல் காலத்தின் முடிவிலும் தற்போதைய மாற்று விகிதங்களை பயன்படுத்தி ரொக்கம் பெறத்தக்கவை மற்றும் செலுத்த வேண்டியவை போன்ற இந்த வெளிநாட்டு நாணயப் பொருட்களை நீங்கள் மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் ரவி கேள்வியுடன் கையை உயர்த்தினான் பரிமாற்ற விகிதம் எனக்கு சாதகமாக மாறினால் என்ன நடக்கும் அருமையான விசாரணை ரவி ஆசிரியர் பதிலளித்தார் பரிமாற்ற விகிதம் மேம்பட்டு மேலும் சாதகமானதாக இருந்தால் அது உங்கள் செலவுகளை குறைக்கலாம் உதாரணமாக நாணய மாற்று விகிதம் எழுபது ரூபாய் முதல் ஒரு டாலர் வரை குறைந்தால் அதே நாவல்களை வாங்க எழுபதாயிரம் ரூபாய் மட்டுமே தேவைப்படும் இந்த வழக்கில் நீங்கள் ஒரு அந்நிய செலாவணி ஆதாயத்தை அடையாளம் காணலாம் இது உங்கள் நிதி முடிவுகளை சாதகமாக பாதிக்கும் ரவி தலையசைத்தார் பரிமாற்ற விகிதங்களை கண்காணிப்பதன் முக்கியத்துவத்தைப் பார்க்கத் தொடங்கினார் எனவே நான் வாங்கும் போது மட்டுமல்ல அதன் பிறகும் இந்த கட்டணங்கள் குறித்து நான் அறிந்திருக்க வேண்டுமா சரியாக என்று ஆசிரியர் பெருமிதத்துடன் கூறினார் இந்த விழிப்புணர்வு உங்கள் வெளிநாட்டு நாணய அபாயங்களை மிகவும் திறம்பட நிர்வகிக்க உங்களை அனுமதிக்கிறது கூடுதலாக நீங்கள் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளை தயாரிக்கும் போது நீங்கள் அந்தியச் செலாவணி ஆதாயங்கள் அல்லது இழப்புகளை வெளிப்படுத்த வேண்டும் நாணய ஏற்ற இறக்கங்கள் உங்கள் வணிகத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றிய தெளிவான படத்தை வழங்குகிறது ரவி தலைப்பைக் கவர்ந்தான் எனவே நான் பல நாணயங்களில் பரிவர்த்தனைகளை வைத்திருந்தால் அவை அனைத்தையும் நான் கண்காணிக்க வேண்டுமா கண்டிப்பாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் ஒவ்வொரு வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைக்கும் தனித்தனியாக கணக்கிடப்பட வேண்டும் மேலும் மாற்று ஏற்ற இறக்கங்களின் அடிப்படையில் உங்கள் லாபம் அல்லது இழப்பு அறிக்கைகளில் ஏதேனும் மாற்றங்களை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் பாடம் தொடர்ந்தபோது அந்நிய செலாவணி விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவுகளை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை ஆசிரியர் வலியுறுத்தினார் இந்த அபாயங்களை திறம்பட நிர்வகிப்பதன் மூலம் உங்கள் புத்தகக் கடையின் லாபத்தை பாதுகாத்து ஏற்ற இறக்கங்களால் இழும் சாத்தியமான சவால்களுக்கு நீங்கள் தயாராக இருப்பதை உறுதி செய்யலாம் வகுப்பு முடியும் தருவாயில் இந்த இசிறுபத்தொன்று பற்றிய புதிய அறிவைப் பெற்ற உணர்வுடன் ரவி அறையை விட்டு வெளியேறினார் அந்நியச் செலாவணி விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவுகளை புரிந்து கொள்வது வெறும் கணக்கியல் மட்டும் அல்ல என்பதை அவர் உணர்ந்தார் இது அவரது புத்தகக் கடையின் நிதி ஆரோக்கியத்தைப் பாதுகாக்கக்கூடிய தகவலறிந்த முடிவுகளை எடுப்பதாகும் இந்த அறிவைக் கொண்டு சர்வதேச வர்த்தகத்தின் சிக்கல்களை வழிநடத்த ரவி தயாராக இருப்பதாக உணர்ந்தார் மேலும் தனது வணிகம் எப்போதும் மாறிவரும் உலகளாவிய நிலப்பரப்பில் செழித்தோங்குவதை உறுதி செய்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு செரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் குளிர்ந்த மற்றும் தென்றல் வீசும் மதிய வேளையில் ரவி ஆர்வத்துடன் வகுப்பறைக்குள் நுழைந்தான் தனக்குப் பிடித்த ஆசிரியரிடமிருந்து மற்றொரு அறிவூட்டும் பாடத்தை எதிர்பார்த்து வறண்ட தலைப்புகளைக் கூட கவர்ச்சிகரமான கதைகளாக மாற்றுவதில் பெயர் பெற்றவர் இன்று தலைப்பு இன் எஸ் மூன்று இது கடன் வாங்கும் செலவுகளை கையாள்கிறது ரவி தனது கையொப்பக் கதைகளில் ஒன்றின் மூலம் இந்த கருத்தை தனது ஆசிரியர் எவ்வாறு அவழ்ப்பார் என்பதைப் பார்க்க ஆர்வமாக இருந்தார் ஆசிரியர் உள்ளே நுழைந்ததும் அன்புடன் சிரித்துக் கொண்டே மாணவர்களை வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று நாம் கடன் வாங்கும் செலவுகளின் உலகில் மூழ்கப் போகிறோம் கற்பனை செய்து பாருங்கள் ரவி உங்கள் புத்தகக் கடையில் ஒரு புதிய பகுதியைக் கட்டுவதற்கு நீங்கள் கடன் வாங்கியுள்ளீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் வசதியான நாற்காலிகள் மற்றும் சமீபத்திய புத்தகங்கள் நிறைந்த அலமார்களுடன் வசதியான வாசிப்புப் பகுதி இருக்கலாம் கடன் வாங்குவது தொடர்பான செலவுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை புரிந்து கொள்ள இந்த கதை உதவும் ரவி வழக்கம் போல் ஆர்வத்துடன் குடியேறினான் கடன் வாங்கும் செலவுகள் என்றால் என்ன சார் விளக்கத்தை ஆரம்பித்ததும் ஆசிரியரின் முகம் மலர்ந்தது கடன் வாங்கும் செலவுகள் என்பது உங்கள் புத்தகக் கடை விரிவாக்கம் போன்ற ஒரு சொத்திற்கு நிதியளிக்க நீங்கள் கடன் வாங்கும் போது ஏற்படும் வட்டி மற்றும் பிற செலவுகளை குறிக்கிறது இந்த செலவுகள் கடனுக்கான வட்டி கடனளிப்பவர்களுக்கு செலுத்தப்படும் ஏதேனும் கட்டணங்கள் மற்றும் சில சமயங்களில் நீங்கள் வெளிநாட்டு நாணயத்தில் கடன் பெற்றிருந்தால் கடனுக்கான மாற்று விகித வேறுபாடுகளை உள்ளடக்கியிருக்கலாம் ரவி ஆர்வத்துடன் தலையசைத்தான் எனவே எனது புத்தகக் கடையை விரிவுபடுத்த நான் கடன் வாங்கினால் அந்தக் கடனுக்கு நான் செலுத்தும் வட்டைக் கடன் வாங்கும் செலவாகுமா சரியாக ரவி ஆசிரியர் புன்னகையுடன் பதிலளித்தார் ஆனால் அதற்கு இன்னும் இருக்கிறது இன் எஸ் இருபத்தி மூன்று கடன் வாங்கும் செலவுகள் உடனடியாக செலவழிக்கப்பட வேண்டுமா அல்லது மூலதனமாக்கப்பட வேண்டுமா என்பது முக்கிய கேள்வியாகும் இது நீங்கள் நிதியளிக்கும் சொத்தின் வகையை பொறுத்தது பொறியும் ஆவலில் ரவி முன்னோக்கி சாய்ந்தான் கடன் வாங்கும் செலவுகளை மூலதனமாக்குவதன் மூலம் நீங்கள் எதைக் குறிப்பிடுகிறீர்கள் அருமையான கேள்வி என்று ஆசிரியர் கூச்சலிட்டார் உங்கள் புத்தகக் கடையில் அந்த புதிய வாசிப்புப் பிரிவை கட்ட நீங்கள் பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கினீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் கட்டுமானம் சிறிது நேரம் எடுக்கும் ஒருவேளை ஆறு மாதங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடனுக்கான வட்டியை செலுத்துகிறீர்கள் அந்த வட்டியை உடனடியாக ஒரு செலவாக அங்கீகரிப்பதற்கு பதிலாக நீங்கள் அதை மூலதனமாக்கிக் கொள்ளலாம் அதாவது புதிய பிரிவின் மொத்த செலவில் வட்டிச் செலவுகளைச் சேர்க்கலாம் ரவி கையை உயர்த்தினான் எனவே கட்டுமான காலத்தில் நான் செலுத்தும் வட்டி சொத்தின் விலையின் ஒரு பகுதியாக மாறுமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இன் எஸ் இருபத்தி மூன்று இன் கீழ் உங்கள் புத்தகக் கடையின் புதிய பிரிவைப் போன்ற தகுதிச் சொத்தின் கட்டுமானத்திற்கு நிதியளிப்பதற்காக நீங்கள் கடன் வாங்கினால் கட்டுமான காலத்தில் உங்களுக்கு ஏற்படும் வட்டி செலவுகள் சொத்தின் விலையில் சேர்க்கப்படும் இதன் பொருள் நீங்கள் கடன் வாங்கும் செலவை சொத்தின் மதிப்பின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கிறீர்கள் உடனடி செலவாக அல்ல ரவி ஒரு கணம் யோசித்தான் தகுதியான சொத்து என்றால் என்ன ஐயா மீண்டும் நல்ல கேள்வி ரவி என்று ஆசிரியர் பதிலளித்தார் ஒரு தகுதி சொத்து என்பது அதன் நோக்கம் கொண்ட பயன்பாட்டிற்கு தயாராக இருப்பதற்கு கணிசமான கால அவகாசம் எடுக்கும் உங்கள் விஷயத்தில் புதிய வாசிப்பு பிரிவானது ஒரு தகுதிச் சொத்தாக இருக்கும் ஏனெனில் அதை உருவாக்க பல மாதங்கள் ஆகும் மறுபுறம் அதிகப் புத்தகங்கள் அல்லது சிறிய உபகரணங்களை வாங்குவதற்காக நீங்கள் கடன் வாங்கினால் அவை உடனடியாக பயன்படுத்தப்படும் என்பதால் அவை தகுதியான சொத்துக்களாக இருக்காது அப்படியானால் கடன் வாங்கும் செலவுகள் உடனடியாக செலவழிக்கப்படும் ரவி தலையசைத்து கருத்தைப் புரிந்துகொள்ள ஆரம்பித்தான் எனவே நான் நேரம் எடுக்கும் ஒன்றை உருவாக்கினால் கடன் வாங்கும் செலவை நான் மூலதனமாக்குகிறேன் ஆனால் அது உடனடியாக பயன்படுத்த தயாராக இருந்தால் நான் கடன் வாங்கும் செலவுகளை செலவழிக்கிறேன் சரியாக என்று ஆசிரியர் பெருமிதத்துடன் கூறினார் இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது கட்டுமானம் முடிந்ததும் கடன் வாங்கும் செலவுகளை மூலதனமாக்குவதை நிறுத்துங்கள் அந்தக் கட்டத்தில் இருந்து கடனுக்கான வட்டியும் உங்கள் லாபநஷ்ட அறிக்கையில் செலவாகக் கருதப்படும் ரவி இன்னொரு கேள்வியை எழுப்பினார் கட்டுமானம் தாமதமானால் என்ன ஆகும் நான் இன்னும் கடன் வாங்கும் செலவுகளை மூலதனமாக்குகிறேனா ரவியின் கவனத்தைப் பார்த்து ஆசிரியர் புன்னகைத்தார் அருமையான கேள்வி மோசமான வானிலை அல்லது ஒழுங்குமுறை ஒப்புதல்கள் போன்ற உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்களால் கட்டுமானம் தாமதமானால் நீங்கள் கடன் வாங்கும் செலவுகளைத் தொடர்ந்து முதலீடு செய்கிறீர்கள் இருப்பினும் மோசமான திட்ட மேலாண்மை போன்ற தாமதம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் மூலதனமாக்குவதை நிறுத்துகிறீர்கள் இவ்வளவு நேரடியான தலைப்பு எப்படி இத்தனை அடுக்குகளைக் கொண்டிருக்க முடியும் என்பதில் ரவி ஈர்க்கப்பட்டார் எனவே நான் என்ன நிதியளிக்கிறேன் என்பதன் தன்மை மற்றும் சொத்து எப்போது பயன்படுத்தத் தயாராக உள்ளது என்பதன் அடிப்படையில் கடன் வாங்குவதற்கான செலவுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை புரிந்துகொள்ள இன் ஐ சிறுவத்தி மூன்று எனக்கு உதவுகிறது சரியாக ரவி என்று டீச்சர் பிரகாசமாகச் சொன்னார் பொருத்தமான போது கடன் வாங்கும் செலவுகளை மூலதனமாக்குவதன் மூலம் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் சொத்துக்களின் உண்மையான விலையை துல்லியமாக பிரதிபலிக்கின்றன என்பதை உறுதி செய்கிறீர்கள் இது முக்கியமானது ஏனெனில் இது முதலீட்டாளர்கள் கடன் வழங்குபவர்கள் அல்லது பிற பங்குதாரர்களாக இருந்தாலும் உங்கள் நிதி அறிக்கைகளைப் படிக்கும் எவருக்கும் தெளிவான படத்தை அளிக்கிறது பாடமுடியும் தருவாயில் இன் எஸ் இருபத்தி மூன்று பற்றிய ஆழமான புரிதலுடன் ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினார் கடன் வாங்கும் செலவுகளை கணக்கிடுவது என்பது வட்டித் தொகையை நிர்வகிப்பது மட்டும் அல்ல என்பதை அவர் உணர்ந்தார் அவருடைய நிதிநிலை அறிக்கைகள் அவருடைய புத்தகக் கடையின் வளர்ச்சியின் முழு கதையையும் கூறுவதை உறுதி செய்வதாக இருந்தது இந்த அறிவுடன் ரவி தனது வணிகத்தை நிதி நல்ல முறையில் விரிவுபடுத்த உதவும் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க தயாராக இருப்பதாக உணர்ந்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பில் எகானை எழுத்தவும் ஒரு பிரகாசமான மற்றும் மகிழ்ச்சியான காலையில் சிக்கலான பாடங்களை வசீகரிக்கும் கதைகளாக மாற்றுவதில் புகழ்பெற்ற தனக்கு பிடித்த ஆசிரியரிடமிருந்து அன்றைய பாடத்தை உள்வாங்கும் ஆர்வத்துடன் ரவி வகுப்பறைக்குள் நுழைந்தான் இன்றைய தலைப்பு இன் எஸ் இருபத்தி நான்கு இது தொடர்புடைய கட்சி வெளிப்பாடுகளில் கவனம் செலுத்துகிறது இந்த கருத்தை தனது ஆசிரியர் எப்படி கதை சொல்லல் மூலம் விளக்குவார் என்று ஆர்வமாக இருந்தார் ரவி ஆசிரியர் அறைக்குள் நுழைந்ததும் மாணவர்களை அன்பான புன்னகையுடன் வரவேற்றார் காலை வணக்கம் அனைவருக்கும் இன்று தொடர்புடைய கட்சி பரிவர்த்தனைகளின் உலகத்தையும் நிதி அறிக்கையிடலில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தையும் ஆராயப் போகிறோம் ரவி நீங்கள் ஒரு பிரபலமான புத்தகக் கடையின் உரிமையாளர் என்றும் நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினருடன் வணிகம் செய்யப் போகிறீர்கள் என்றும் கற்பனை செய்து பாருங்கள் இது தொடர்பான கட்சி வெளிப்பாடுகளின் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொள்ள இந்த கதை உதவும் ரவி ஆர்வத்துடன் தன் இருக்கையில் அமர்ந்தான் சார்ந்த கட்சிப் பரிவர்த்தனைகள் என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஆசிரியர் தொடங்கினார் இரண்டு தரப்பினரும் தங்கள் வணிகப் பரிவர்த்தனைகளை பாதிக்கும் வகையில் இணைக்கப்பட்டால் தொடர்புடைய கட்சிப் பரிவர்த்தனைகள் நிகழ்கின்றன இது குடும்ப உறவுகள் உரிமை ஆர்வங்கள் அல்லது கட்டுப்பாடு மூலமாக இருக்கலாம் உதாரணமாக உங்கள் மாமாவுக்குச் சொந்தமான ஒரு பதிப்பக நிறுவனத்திடமிருந்து புத்தகங்களை வாங்க முடிவு செய்தால் அந்தப் பரிவர்த்தனை தொடர்புடைய தரப்பு பரிவர்த்தனையாகக் கருதப்படும் புரிய ஆரம்பித்தான் ரவி எனதே இது ஒரு சிறப்பு உறவைக் கொண்ட தரப்பினரை உள்ளடக்கிய பரிவர்த்தனைகளைப் பற்றியதா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இன் எஸ் இருபத்தி நான்கு இன் கீழ் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக வணிகங்கள் இந்த தொடர்புடைய கட்சிப் பரிவர்த்தனைகளை வெளிப்படுத்த வேண்டும் இது முக்கியமானது ஏனெனில் தொடர்புடைய கட்சிகள் தொடர்பில்லாத தரப்பினரின் அதே விதிமுறைகளில் செயல்படாது உதாரணமாக நீங்கள் வேறொரு வெளியீட்டாளரிடமிருந்து விட உங்கள் மாமாவிடமிருந்து சிறந்த ஒப்பந்தத்தை பெறலாம் இது உங்கள் நிதிநிலை அறிக்கைகளின் நேர்மையைப் பாதிக்கலாம் ரவி ஒரு கணம் யோசித்தான் எனக்கு தொடர்புடைய கட்சி பரிவர்த்தனைகள் இருந்தால் என்ன வகையான வெளிப்படுத்தல்களை நான் செய்ய வேண்டும் ஆசிரியர் தொடர்ந்தார் தொடர்புடைய கட்சியுடனான உறவின் தன்மை நடந்த பரிவர்த்தனைகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தொகைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் நிதிநிலை அறிக்கைகளை பயன்படுத்துபவர்கள் இந்த பரிவர்த்தனைகள் உங்கள் வணிகத்தை எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள போதுமான தகவலை வழங்குவது அவசியம் மேலும் அரிய ஆவலுடன் கையை உயர்த்தினான் ரவி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா சார் நிச்சயமாக ரவி என்று ஆசிரியர் பதிலளித்தார் அவரது உற்சாகத்தில் மகிழ்ச்சியடைந்தார் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை உங்கள் மாமாவின் பதிப்பகை நிறுவனத்திற்கு விற்றுவிட்டு உங்கள் புத்தகக் கடையில் ஊக்குவிப்பதற்காக ஐந்தாயிரம் ரூபாய் பெற்றீர்கள் என்று வைத்துக் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் உங்கள் மாமாவுடனான உங்கள் உறவின் தன்மை நடந்த பரிவர்த்தனைகள் மற்றும் அவற்றின் பண மதிப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் உங்கள் நிதி அறிக்கைகளை பார்க்கும் எவரும் நீங்கள் தொடர்புடைய தரப்பினருடன் பரிவர்த்தனைகளை மேற்கொண்டிருப்பதைக் காண்பார்கள் மேலும் இந்த பரிவர்த்தனைகள் நியாயமாக நடந்ததா என்பதை மதிப்பிட முடியும் இந்த வெளிப்பாடுகளின் முக்கியத்துவத்தை ரவி பார்க்க ஆரம்பித்தான் எனவே இது எண்களை புகாரளிப்பது மட்டுமல்ல இது அனைத்தும் வெளிப்படையானது மற்றும் புரிந்து கொள்ளப்படுவதை உறுதி செய்வது பற்றி சரியாக ரவி ஆசிரியர் பெருமிதத்துடன் கூறினார் முதலீட்டாளர்கள் கடனாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட பங்குதாரர்களுடன் நம்பிக்கையை வளர்ப்பதற்கு வெளிப்படைத்தன்மை முக்கியமானது தொடர்புடைய கட்சிப் பரிவர்த்தனைகள் பற்றி அவர்கள் அறிந்திருந்தால் அவர்கள் உங்கள் வணிகத்தைப் பற்றிய தகவலறிந்த முடிவுகளை எடுக்கலாம் ரவி சாத்தியமான தாக்கங்களை சிந்தித்தார் இந்த பரிவர்த்தனைகளை நான் வெளியிடவில்லை என்றால் என்ன செய்வது அப்புறம் என்ன நடக்கும் ஆசிரியரின் வெளிப்பாடு தீவிரமானது நீங்கள் தொடர்புடைய கட்சிப் பரிவர்த்தனைகளை வெளியிட தவறினால் அது கடுமையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் இது உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் தவறாக வழிநடத்துகிறது என்ற எண்ணத்தை உருவாக்கலாம் இது உங்கள் நற்பெயரை சேதப்படுத்தும் மற்றும் பங்குதாரர்களுடனான நம்பிக்கையை சிதைக்கும் ஒழுங்குமுறை அதிகாரிகளும் இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துக் கொள்கிறார்கள் மேலும் வெளிப்படுத்தல் தேவைகளுக்கு இணங்கத் தவறினால் அபராதம் விதிக்கப்படலாம் இந்தக் கருத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தலையசைத்தார் ரவி எனவே தொடர்புடைய கட்சி வெளிப்பாடுகள் வெறும் சம்பிரதாயம் அல்ல நிதி அறிக்கையின் ஒருமைப்பாட்டிற்கு அவை முக்கியமானவை நிச்சயமாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் தொடர்புடைய அனைத்து தரப்பு பரிவர்த்தனைகளும் சரியாக வெளிப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதன் மூலம் உங்கள் வணிகத்தின் நற்பெயரை பாதுகாக்கிறீர்கள் மற்றும் உங்கள் நிதி அறிக்கையிடலில் பொறுப்புணர்வை மேம்படுத்துகிறீர்கள் பாடமுடியும் தருவாயில் இன் இஸ் இருபத்தி நான்கு இப்பற்றிய உணர்ந்த ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினார் அது தொடர்பான கட்சி பரிவர்த்தனைகள் அவரது புத்தகக் கடையின் நிதிநிலை அறிக்கைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையைப் பேணுவதற்கு வெளிப்படைத்தன்மை இன்றியமையாதது என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் இந்த அறிவைக் கொண்டு ரவி தனது வணிகத்தை நெறிமுறையாகவும் பொறுப்புடனும் நிர்வகிக்க தயாராக இருப்பதாக உணர்ந்தார் அவர் எப்போதும் தனது நிதி பரிவர்த்தனைகளில் நேர்மைக்கு முதலிடம் கொடுப்பதை உறுதி செய்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு பிரகாசமான மற்றும் வெயில் நிறைந்த மதியம் ரவி தனது வகுப்பறைக்குள் நுழைந்தார் சிக்கலான பாடங்களைச் சுற்றி வசீகரிக்கும் கதைகளை இழைக்கும் திறனுக்காக நன்கு அறியப்பட்ட அவருக்கு பிடித்த ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தார் இன்றைய பாடம் இன்ஐ சிறுபத்தேழு ஐ மையமாகக் கொண்டது இது தனி நிதி அறிக்கைகளை கையாளுகிறது கதை சொல்லல் மூலம் தன் ஆசிரியர் இந்த தலைப்பை எப்படி உயிர்ப்பிப்பார் என்று ஆர்வமாக இருந்தான் ரவி ஆசிரியர் அறைக்குள் நுழைந்ததும் மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று நாம் தனித்தனி நிதிநிலை அறிக்கைகளின் உலகில் ஆராய்வோம் ரவி நீங்கள் ஒரு வெற்றிகரமான புத்தகக் கடை வைத்திருக்கிறீர்கள் என்றும் காலப்போக்கில் துணை நிறுவனமாக ஒரு சிறிய பதிப்பகத்தை தொடங்க முடிவு செய்கிறீர்கள் என்றும் கற்பனை செய்து கொள்வோம் தனித்தனி நிதிநிலை அறிக்கைகளின் முக்கியத்துவத்தையும் கொள்கைகளையும் புரிந்துகொள்ள இந்த கதை உதவும் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் காற்றில் ஆர்வமாக அப்படியானால் தனி நிதிநிலை அறிக்கைகள் என்றால் என்ன ஐயா ஆசிரியர் சிரித்துக் கொண்டே தொடங்கினார் தனி நிதிநிலை அறிக்கைகள் என்பது உங்கள் புத்தகக் கடை போன்ற ஒரு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட நிதி அறிக்கைகள் ஆகும் அது அதன் துணை நிறுவனங்கள் அல்லது பிற நிறுவனங்களிலிருந்து சுயாதீனமாக இயங்குகிறது எங்கள் விஷயத்தில் உங்களிடம் புத்தகக் கடை மற்றும் பதிப்பகம் இருந்தாலும் ஒவ்வொன்றிற்கும் நிதிநிலை அறிக்கைகள் தனித்தனியாக தயாரிக்கப்படும் இது ஒவ்வொரு வணிகத்தின் செயல்திறன் மற்றும் நிதிநிலையை சுயாதீனமாக பார்க்க உங்களை அனுமதிக்கிறது ரவி தலையசைத்து கருத்தைப் புரிந்துகொள்ள கொள்ள முயன்றான் எனவே எனது புத்தகக் கடை மற்றும் பதிப்பகத்திற்கு தனித்தனி நிதிநிலை அறிக்கைகளை தயாரித்தால் ஒவ்வொருவரும் தங்கள் நிதியை கலக்காமல் எப்படிச் செய்கிறார்கள் என்பதை என்னால் மதிப்பிட முடியுமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் தனித்தனி நிதிநிலை அறிக்கைகளை தயாரிப்பதன் மூலம் ஒவ்வொரு நிறுவனத்தின் லாபம் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றை நீங்கள் மதிப்பிடலாம் ஒவ்வொரு வணிகத்தின் நிதி ஆரோக்கியத்தையும் முடிவெடுப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இது மிகவும் முக்கியமானது உதாரணமாக உங்கள் புத்தகக் கடைசெழிப்பாக இருந்தாலும் உங்கள் பதிப்பகம் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தால் ஒன்றின் நிதி முடிவுகள் மற்றொன்றைப் பாதிக்காமல் சரிசெய்தல் தேவை என்பதை நீங்கள் அடையாளம் காணலாம் மேலும் தெளிவுபடுத்தும் ஆவலில் ரவி கையை உயர்த்தினான் எனது தனி நிதிநிலை அறிக்கைகளில் என்ன குறிப்பிட்ட தகவலைச் சேர்க்க வேண்டும் ஐயா அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் தனித்தனி நிதிநிலை அறிக்கைகளில் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் உங்கள் சொத்துக்கள் பொறுப்புகள் பங்கு வருமானம் மற்றும் செலவுகள் ஆகியவற்றை நீங்கள் சேர்க்க வேண்டும் துணை நிறுவனங்களில் உங்கள் முதலீடுகளை நீங்கள் செலவில் அங்கீகரிப்பீர்கள் மேலும் துணை நிறுவனத்திடமிருந்து பெறப்படும் இவுத்தொகை உங்கள் வருமான அறிக்கையில் அங்கீகரிக்கப்படும் இது உங்கள் புத்தகக் கடை மற்றும் உங்கள் பதிப்பகத்தின் நிதிநிலையை தனித்தனியாக பற்றிய தெளிவான படத்தை வழங்குகிறது ரவி ஒரு கணம் யோசித்துவிட்டு என்ன ஒருங்கிணைத்தல் பற்றி துணை நிறுவனங்களுடனான வணிகங்களைப் பற்றி பேசும்போது ஒருங்கிணைந்த நிதிநிலை அறிக்கைகளைப் பற்றி அடிக்கடி கேள்விப்படுகிறேன் ரவியின் ஆர்வத்தில் மகிழ்ச்சியடைந்த ஆசிரியர் தலையசைத்தார் நீங்கள் சொல்வது சரிதான் ஒருங்கிணைந்த நிதிநிலை அறிக்கைகள் தாய் நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் நிதி முடிவுகளை ஒரு விரிவான அறிக்கையாக இணைக்கின்றன இருப்பினும் தனித்தனி நிதிநிலை அறிக்கைகள் ஒவ்வொரு நிறுவனத்தின் தனிப்பட்ட செயல்திறனில் கவனம் செலுத்துகின்றன உங்கள் வணிகத்தின் ஒவ்வொரு பகுதியின் குறிப்பிட்ட பங்களிப்புகளை புரிந்து கொள்ள விரும்பும் பங்குதாரர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த அணுகுமுறையின் தாக்கங்களை ரவி சிந்தித்தார் எனவே தெளிவு மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கு தனியான நிதிநிலை அறிக்கைகள் அவசியமா கண்டிப்பாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் அவை பங்குதாரர்களுக்கு ஒவ்வொரு நிறுவனத்தின் செயல்திறன் பற்றிய முக்கிய தகவலை வழங்குவதோடு நிதி அறிக்கை தெளிவாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்ய உதவுகிறது நீங்கள் முதலீட்டாளர்களை ஈர்ப்பது கடன்களை பெறுவது அல்லது உங்கள் வணிக உத்தியை பகுப்பாய்வு செய்வது என தகவலறிந்த முடிவுகளை எடுப்பதற்கு இது மிகவும் முக்கியமானது பாடம் போது ஆசிரியர் இந்த ஐஸ் இருபத்தேழு ஐ கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தனியான நிதிநிலை அறிக்கைகளை தயாரிப்பதன் மூலம் நீங்கள் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துகிறீர்கள் துல்லியமான நிதித் தகவலின் அடிப்படையில் தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உங்கள் பங்குதார்களை அனுமதிக்கிறது வகுப்பு முடிவடைந்ததும் ரவி இந்த பற்றிய அறிவொழியை உணர்ந்தார் தனது புத்தகக் கடை மற்றும் பதிப்பகத்திற்கு தனித்தனி நிதிநிலை அறிக்கைகளை தயாரிப்பது ஒவ்வொரு வணிகத்தின் நிதிநிலையையும் சுயாதீனமாக மதிப்பீடு செய்ய அனுமதிக்கும் என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த அறிவைக் கொண்டு ரவி தனது நிறுவனங்களை திறம்பட நிர்வகிப்பதற்கு அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தார் மேலும் அவரது நிதி அறிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் தெளிவுத் பேணுவதன் மூலம் பல வணிகங்களை நடத்துவதில் உள்ள சிக்கல்களை அவர் வழிநடத்த முடியும் என்பதை உறுதி செய்தார் அறிவிப்புகளைப் பெற பகிரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பில் எகானி எழுத்தவும் ஒரு மழைக்கால பிற்பகலில் வகுப்பறை ஜன்னல்களில் நீர்த்துளிகள் நடனமாடியபடி சிக்கலான தலைப்புகளை அழுத்தமான கதைகளாக மாற்றும் பரிசை பெற்ற தனக்குப் பிடித்த ஆசிரியரிடமிருந்து மற்றொரு ஈடுபாட்டுடன் பாடத்திற்கான எதிர்பார்ப்புடன் ரவி பரிச்சயமான இடத்திற்குள் நுழைந்தான் இன்றைய பாடம் இந்த ஏ சிறுபத்திட்டு ஐச்சிற்றியிருந்தது இது அசோசியேட்ஸ் மற்றும் கூட்டு முயற்சிகளில் முதலீடுகளைக் குறிக்கிறது இந்த விஷயத்தை தன் ஆசிரியர் எப்படி கதை சொல்லல் மூலம் வெளிப்படுத்துவார் என்று ஆர்வமாக இருந்தான் ரவி ஆசிரியர் உள்ளே நுழைந்ததும் தன் மாணவர்களை அன்பான புன்னகையுடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று கூட்டாளிகள் மற்றும் கூட்டு முயற்சிகளில் முதலீடுகள் பற்றிய கருத்தை ஆராய்வோம் ரவி நீங்கள் உங்கள் புத்தகக் கடையை வெற்றிகரமாக நிறுவிவிட்டீர்கள் இப்போது உங்கள் கடைக்குள் காபி காரரைத் திறக்க மற்றொரு உள்ளூர் வணிகத்துடன் கூட்டாண்மை செய்யப் போகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்தக் கூட்டாண்மை இன்றைய தலைப்பின் சிறந்த விளக்கமாக இருக்கும் அதை நினைத்து ரவியின் கண்கள் ஒளிர்ந்தன அப்படியானால் கூட்டாளிகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் என்று என்ன சொல்கிறீர்கள் ஐயா ஆசிரியர் தொடங்கினார் ஒரு அசோசியேட் என்பது மற்றொரு நிறுவனம் குறிப்பிடத்தக்க செல்வாக்கிக் கொண்ட ஒரு நிறுவனம் பொதுவாக வாக்களிக்கும் சக்தியில் இருபது முதல் ஐம்பது சதவீதத்தின் உரிமையால் குறிப்பிடப்படுகிறது இதற்கு நேர்மாறாக ஒரு கூட்டு முயற்சி என்பது ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை மேற்கொள்வதற்காக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தரப்பினர் ஒன்றிணைந்து அந்த திட்டத்தின் மீதான கட்டுப்பாட்டை பகிர்ந்து கொள்ளும் கூட்டாண்மை ஆகும் எங்கள் விஷயத்தில் உங்கள் புத்தகக் கடையும் காபிக் கடையும் ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கும் ரவி ஆர்வத்துடன் முன்னோக்கி சாய்ந்தான் காபிக்காரரில் எனது முதலீட்டை நான் எவ்வாறு கணக்கிடுவேன் அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் நீங்கள் ஒரு கூட்டாளி அல்லது கூட்டு முயற்சியில் முதலீடு செய்யும் போது நீங்கள் பங்கு முறையை பயன்படுத்தி கணக்கு போடுகிறீர்கள் இதன் பொருள் நீங்கள் ஆரம்பத்தில் செலவில் முதலீட்டை அங்கீகரிக்கிறீர்கள் அதன் பிறகு அசோசியேட் அல்லது கூட்டு முயற்சியின் லாபம் அல்லது நஷ்டத்தில் உங்கள் பங்குப் பிரதிபலிக்கும் வகையில் முதலீட்டின் சுமந்து செல்லும் தொகையை நீங்கள் சரிசெய்கிறீர்கள் செய்கிறீர்கள் உதாரணமாக கார்னர் லாபம் ஈட்டினால் உங்கள் நிதிநிலை அறிக்கையில் உங்கள் முதலீட்டின் மதிப்பை அதிகரிக்கலாம் ரவி தலையசைத்து கருத்தை புரிந்து கொள்ள முயன்றான் எனவே கார்னர் ஒரு லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டினால் அதில் ஐம்பது சதவிகிதம் எனக்குச் சொந்தமாக இருந்தால் எனது புத்தகங்களில் கூடுதலாக ஐம்பதாயிரம் ரூபாயை நான் அடையாளம் கண்டுகொள்வேனா சரியாக ஆசிரியர் உற்சாகத்துடன் உறுதிப்படுத்தினார் மாறாக காபிக்கானர் நஷ்டம் அடைந்தால் அதற்கேற்ப உங்கள் முதலீட்டின் சுமந்து செல்லும் தொகையை குறைக்கலாம் இந்த முறை உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் அசோசியேட் அல்லது கூட்டு முயற்சியின் செயல்திறனை பிரதிபலிக்கிறது இது உங்கள் முதலீட்டின் மதிப்பை பற்றிய துல்லியமான படத்தை அளிக்கிறது மேலும் தெளிவுபடுத்தும் ஆவலில் ரவி கையை உயர்த்தினான் ஈவுத்தொகை பற்றி என்ன அது எப்படி வேலை செய்யும் இன்னொரு அருமையான கேள்வி என்று பதிலளித்தார் ஆசிரியர் காபி கார்னர் ஈவுத்தொகையை விநியோகித்தால் உங்கள் நிதிநிலை அறிக்கையில் அந்த ஈவுத்தொகையை வருமானமாக நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் எவ்வாறாயினும் பெறப்பட்ட யூவுத்தொகைக்காக உங்கள் முதலீட்டின் சுமந்து செல்லும் தொகையை நீங்கள் சரிசெய்ய மாட்டீர்கள் ஏனெனில் அவை ஏற்கனவே கணக்கிடப்பட்ட இலாபங்களின் விநியோகங்கள் ரவி அப்படிப்பட்ட பார்னர்ஷிப்பின் தாக்கங்களைப் பற்றி யோசித்தான் எனவே இக்விட்டி முறையை பயன்படுத்துவதன் மூலம் எனது நிதிநிலை அறிக்கைகளில் முழுமையாக ஒருங்கிணைக்கப்படாமல் காப்பி மூலையில் எனது முதலீட்டின் செயல்திறனை வெளிப்படுத்த முடியுமா சரியாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த அணுகுமுறையானது உங்கள் நிதிநிலை அறிக்கைகளை தெளிவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் வைத்து கூட்டாளிகளின் அல்லது கூட்டு முயற்சியின் லாபம் அல்லது இழப்புகளில் உங்கள் பங்கை பிரதிபலிக்க உங்களை அனுமதிக்கிறது அசோசியேட் அல்லது கூட்டு முயற்சியானது சுயாதீனமாக செயல்படும் போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் உங்கள் ஒட்டுமொத்த நிதி ஆரோக்கியத்திற்கு இன்னும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் பாடம் முன்னேறும் போது கூட்டாளிகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் பற்றிய தொடர்புடைய தகவல்களை வெளியிடுவதன் முக்கியத்துவத்தை ஆசிரியர் எடுத்துரைத்தார் கூட்டாளி அல்லது கூட்டு நிறுவனத்துடனான உங்கள் உறவின் தன்மை முதலீட்டின் சுமந்து செல்லும் அளவு மற்றும் லாபம் அல்லது நஷ்டங்களின் பங்கு பற்றிய விவரங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் இந்த வெளிப்படைத்தன்மை பங்குதாரர்களுக்கு உங்கள் நிதிநிலையில் இந்த முதலீடுகளின் தாக்கத்தைப் புரிந்துகொள்ள உதவுகிறது ரவி தன் மீது ஒரு தெளிவு இருப்பதை உணர்ந்தான் எனவே இன் எஸ் இருபத்தெட்டு இந்த முதலீடுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பது குறித்து எனக்கு வழிகாட்டுவது மட்டுமல்லாமல் அறிக்கையிடலில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது சரியாக என்று ஆசிரியர் பெருமிதத்துடன் கூறினார் இன் எஸ் இருபத்தெட்டு இன் கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் முதலீடுகள் பற்றிய நியாயமான பார்வையை வழங்குவதை உறுதி செய்கிறீர்கள் இது பங்குதார்கள் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க அனுமதிக்கிறது வகுப்பு முடியும் தருவாயில் கூட்டாளிகள் மற்றும் கூட்டு முயற்சிகளில் முதலீடுகள் என்ற கருத்தாக்கத்தால் ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினார் கூட்டாண்மைகளில் நுழைவது அவரது புத்தகக் கடையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் நிதி அறிக்கையிடல் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளையும் வழங்க முடியும் என்பதை அவர் உணர்ந்தார் இந்த அறிவைக் கொண்டு ரவி தனது நிதி பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியத்தை பராமரிக்கும் அதே வேளையில் புதிய வணிக வாய்ப்புகளை ஆராய தயாராக இருப்பதாக உணர்ந்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பில் எகானை எழுத்தவும் ஒரு பரபரப்பான மதிய வேளையில் சிக்கலான பாடங்களை ஈர்க்கக்கூடிய கதைகளாக மாற்றியமைக்கப்படும் தனக்கு பிடித்த ஆசிரியரின் மற்றொரு வசீகரிக்கும் பாடத்திற்கான உற்சாகத்துடன் ரவி தனது வகுப்பறைக்குள் நுழைந்தான் இன்றைய தலைப்பு இன் எஸ் இருபத்தொன்பது ஆகும் இது அதிக பணவீக்க பொருளாதாரத்தில் நிதி அறிக்கையிடல் தொடர்பானது ரவி தனது ஆசிரியர் இந்த சிக்கலான விஷயத்தை எவ்வாறு தொடர்புபடுத்தக்கூடிய கதையாக பின்னுவார் என்பதைப் பார்க்க ஆர்வமாக இருந்தார் ஆசிரியர் அறைக்குள் நுழைந்தவுடன் அவர் தனது மாணவர்களை ஒரு பிரகாசமான புன்னகையுடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று அதிக பணவீக்கம் பற்றிய புதிரான கருத்தையும் அது நிதி அறிக்கையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் ஆராய்வோம் கற்பனை செய்து கொள்வோம் ரவி நீங்கள் இன்பலேஷியா என்ற கற்பனையான நாட்டில் வாழ்கிறீர்கள் அங்கு விலைகள் வேகமாக உயர்ந்து வருகின்றன மேலும் நாணயத்தின் மதிப்பு வியக்கத்தக்க விகிதத்தில் இழக்கப்படுகிறது இன் ஐஸ் இருபத்தொன்பது இன் புரிந்து கொள்ள இந்த காட்சி உதவும் ரவி ஆர்வத்துடன் சாய்ந்தான் மிகை பணவீக்கம் என்றால் என்ன சார் ஆசிரியர் தொடங்கினார் பணவீக்க விகிதம் ஒரு குறிப்பிட்ட வரம்பை மீறும்போது அதிக பணவீக்கம் ஏற்படுகிறது இது பெரும்பாலும் மூன்று ஆண்டுகளில் நூறு சதவிகிதம் அல்லது அதற்கும் அதிகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் பணத்தின் வாங்கும் திறன் விரைவாக அறிக்கப்பட்டு நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் அறிக்கைகள் மிகவும் சவாலானது இம் இல் ஒவ்வொரு சில வாரங்களுக்கும் ஒரு ரொட்டியின் விலை இரட்டிப்பாவதை நீங்கள் கவனிக்கலாம் அதை நினைத்து ரவியின் கண்கள் விரிந்தன அது குழப்பமாக இருக்கிறது இது நிதி அறிக்கையை எவ்வாறு பாதிக்கிறது அருமையான கேள்வி என்று பதிலளித்தார் ஆசிரியர் ஒரு பொருளாதாரம் அதிக பணவீக்கத்தை அனுபவிக்கும் போது பாரம்பரிய நிதி அறிக்கை முறைகள் போதுமானதாக இல்லை இன் எஸ் இருபத்தொன்பது இன் கீழ் அதிக பணவீக்க பொருளாதாரத்தில் செயல்படும் நிறுவனங்கள் பணத்தின் மாறிவரும் மதிப்பை பிரதிபலிக்கும் வகையில் தங்கள் நிதிநிலை அறிக்கைகளை சரிசெய்ய வேண்டும் இது நிதிநிலை அறிக்கைகள் பொருத்தமானதாகவும் நம்பகமானதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது ரவியின் ஆவல் அதிகமாகியது இந்த நிதிநிலை அறிக்கைகளை எவ்வாறு சரிசெய்வது ஐயா ஆசிரியர் தொடர்ந்தார் முதலில் நீங்கள் பொது விலைக்குறியீட்டையும் தற்போதைய பணவீக்க விகிதத்தையும் அடையாளம் காண வேண்டும் பின்னர் அறிக்கையிடல் தேதியில் நாணயத்தின் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் நிதிநிலை அறிக்கைகள் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் விலைக்குறியீட்டை பயன்படுத்திய வரலாற்றுச் செலவுகளை தற்போதைய தொகையாக மாற்றுவது இதில் அடங்கும் ரவி இதை ஒரு கணம் யோசித்தான் அப்படியானால் கடந்த ஆண்டு நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்தை வாங்கினேன் அதன்பின் விலைக்குறியீடு கணிசமாக அதிகரித்திருந்தால் எனது நிதிநிலை அறிக்கையில் அந்தச் சொத்தின் மதிப்பை நான் சரிசெய்ய வேண்டுமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் நீங்கள் வாங்கியதிலிருந்து குறியீடு ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளது என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் நிதிநிலை அறிக்கையில் சொத்தின் மதிப்பை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக மாற்றுவீர்கள் இந்த சரிசெய்தல் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உயர் பணவீக்க சூழலில் உண்மையான பொருளாதார நிலையை பிரதிபலிக்கிறது என்பதை உறுதி செய்கிறது ரவி மேலும் புரிந்து கொள்ளும் ஆவலில் கையை உயர்த்தினான் வருமானம் மற்றும் செலவுகள் பற்றி என்ன அவர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அருமையான கேள்வி என்று உற்சாகமாக பதிலளித்தார் ஆசிரியர் வருமானம் மற்றும் செலவுகளும் சரிசெய்யப்பட வேண்டும் உதாரணமாக நீங்கள் கடந்த ஆண்டு எண்பதாயிரம் ரூபாய் சம்பாதித்திருந்தால் இன்று அதன் வாங்கும் திறனை பிரதிபலிக்கும் வகையில் அந்தத் தொகையை சரிசெய்ய வேண்டும் நிதிநிலை அறிக்கைகளைப் பயன்படுத்துபவர்கள் காலப்போக்கில் பரிவர்த்தனைகளின் உண்மையான பொருளாதார தாக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த சரிசெய்தல் உறுதி செய்கிறது இந்த அணுகுமுறையின் தாக்கங்களைப் பற்றி ரவி யோசித்தான் எனவே மிகை பணவீக்கப் பொருளாதாரங்களில் நிதிநிலை அறிக்கைகளை மறுபரிசீலனை செய்வதன் மூலம் எனது வணிகத்தின் செயல்திறன் மற்றும் நிதிநிலை பற்றிய தெளிவான படத்தை என்னால் வழங்க முடியுமா சரியாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த நடைமுறையானது முதலீட்டாளர்கள் மற்றும் கடன் வழங்குபவர்கள் போன்ற பங்குதாரர்களுக்கு தற்போதைய பொருளாதார உண்மைகளை பிரதிபலிக்கும் வகையில் நிதி தகவலை வழங்குவதன் மூலம் தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது பாடம் முன்னேறும் போது நிதிநிலை அறிக்கைகளில் செய்யப்பட்ட மாற்றங்களைப் பற்றிய தகவல்களை வெளியிடுவதன் முக்கியத்துவத்தை ஆசிரியர் எடுத்துரைத்தார் அறிக்கையிடல் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விலைக்குறியீடு மற்றும் பணவீக்கத்தின் அளவை பற்றிய வெளிப்பாடுகளை நீங்கள் வழங்க வேண்டும் உங்கள் நிதி அறிக்கையின் அடிப்படையை பங்குதாரர்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த தன்மை மிகவும் முக்கியமானது ரவிக்கு தெளிவும் பொறுப்பும் இருப்பதை உணர்ந்தான் எனவே இன் இசிறுபத்தொன்பது உயர் பணவீக்கப் பொருளாதாரங்களில் நிதிநிலைகளை எவ்வாறு புகாரளிப்பது என்பதை வழிகாட்டுவது மட்டுமல்லாமல் நிதி அறிக்கையிடலில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொருத்தத்தின் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது சரியாக என்று ஆசிரியர் பெருமிதத்துடன் கூறினார் இன் எஸ் இருபத்தொன்பது இன் கொள்கைகளை கடைபிடிப்பதன் மூலம் சவாலான பொருளாதார நிலைகளிலும்கூட உங்கள் வணிகத்தின் செயல்திறனின் உண்மையான பிரதிபலிப்பை உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் வழங்குவதை உறுதி செய்கிறீர்கள் வகுப்பு முடியும் தருவாயில் உயர் பணவீக்கப் பொருளாதாரங்களில் நிதி அறிக்கையிடல் பற்றிய அறிவொளியை உணர்ந்த ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினார் பொருளாதார நிலப்பரப்பு கணிக்க முடியாததாக இருந்தாலும் சரியான கொள்கைகளை வைத்திருப்பது தகவலறிந்த நிதி முடிவுகளை எடுப்பதில் அவருக்கு வழிகாட்டும் என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவைக் கொண்டு பொருளாதாரச் சூழலைப் பொருட்படுத்தாமல் நிதி அறிக்கையிடலின் சிக்கல்களை வழிநடத்த ரவி தயாராக இருப்பதாக உணர்ந்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை எழுத்தவும் ஒரு பிரகாசமான பிற்பகலில் வகுப்பறை ஜன்னல்கள் வழியாக சூரிய ஒளி படந்தபோது சிக்கலான நிதித் தலைப்புகளை வசீகரிக்கும் கதைகளில் இழைக்கும் திறனுக்காகப் புகழ்பெற்ற தனக்கு பிடித்த ஆசிரியரிடமிருந்து மற்றொரு ஈடுபாட்டுடன் பாடம் பெற ஆர்வத்துடன் ரவி நுழைந்தான் இன்றைய பாடம் இன் எஸ் முப்பத்திரண்டு பற்றியது இது நிதிக் கருவிகளை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது இந்த விஷயத்தை தன் ஆசிரியர் எப்படி கதை சொல்லல் மூலம் வெளிப்படுத்துவார் என்று ரவி உற்சாகமாக இருந்தான் ஆசிரியர் வகுப்பறையில் குடியேறியதும் அவர் தனது மாணவர்களை வரவேற்கும் புன்னதியுடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று கருவிகளின் கவர்ச்சிகரமான உலகத்தையும் அவற்றை எங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் எவ்வாறு வழங்குகிறோம் என்பதையும் ஆராய்வோம் ரவி உங்கள் புத்தகக் கடையின் மூலதனத்தை வளர்க்க பல்வேறு நிதிக்கருவிகளில் முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்தக் கதை இன் எஸ் முப்பத்திரண்டு இன் கொள்கைகளை விளக்குகிறது ரவி ஆர்வத்துடன் சாய்ந்தான் நிதிக்கருவிகள் என்றால் என்ன சார் ஆசிரியர் தொடங்கினார் நிதிக் கருவிகள் என்பது ஒரு நிறுவனத்திற்கு நிதிச் சொத்தையும் மற்றொரு நிறுவனத்திற்கு நிதி பொறுப்பு அல்லது சமபங்கு கருவியையும் உருவாக்கும் ஒப்பந்தங்கள் உங்கள் விஷயத்தில் உங்கள் புத்தகக் கடைக்கு பணம் திரட்ட அல்லது ஒரு நிறுவனத்தின் பங்குகளில் முதலீடு செய்ய பத்திரங்களை வெளியிட முடிவு செய்தால் இந்த நடவடிக்கைகள் நிதிக் கருவிகளை உள்ளடக்கியது ரவி தலையசைத்து கருத்தை புரிந்துகொள்ள ஆரம்பித்தான் எனவே பத்திரங்கள் மற்றும் பங்குகள் நிதிக்கருவிகளுக்கு எடுத்துக்காட்டுகளா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த எஸ் முப்பத்தி கீழ் கீழ் கருவிகளை அவற்றின் குணாதிசயங்களின் செய்யங்களின் அடிப்படையில் நிதி சொத்துக்கள் நிதிப்பொறுப்புகள் அல்லது இவிட்டை கருவிகள் என வகைப்படுத்த வேண்டும் இந்த வகைப்பாட்டை புரிந்துகொள்வது கொள்வது உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் அவற்றை துல்லியமாக வழங்குவதற்கு முக்கியமானது தெளிவுபடுத்தும் ஆவலில் ரவி கையை உயர்த்தினான் இந்த வகைகளுக்கு என்ன வித்தியாசம் ஆசிரியர் விளக்கினார் நிதி சொத்து என்பது பணமாக இருக்கும் அல்லது பணமாக மாற்றக்கூடிய சொத்து அதாவது பெறத்தக்க கணக்குகள் அல்லது பங்குகளில் முதலீடு போன்றவை மறுபுறம் நிதி பொறுப்புகள் என்பது நீங்கள் வழங்கிய கடன்கள் அல்லது பத்திரங்கள் போன்ற மற்றொரு நிறுவனத்திற்கு பணம் அல்லது மற்றொரு நிதி வழங்க வேண்டிய கடமைகள் ஆகும் ஈக்விட்டி கருவிகள் பங்குகள் போன்ற ஒரு நிறுவனத்தில் உரிமையைக் குறிக்கின்றன உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் இந்த கருவிகள் எவ்வாறு தெரிவிக்கப்படுகின்றன என்பதை தீர்மானிக்க வகைப்பாடு உதவுகிறது ரவி இதைப்பற்றி ஒரு கணம் யோசித்தான் எனவே எனது புத்தகக் கடைக்கு பணம் திரட்டுவதற்காக நான் பத்திரங்களை வெளியிட்டால் அது எனக்கு நிதி பொறுப்பாகுமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் பத்திரதாரர்களுக்கு திருப்பிச் செலுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளது இதற்கு நேர்மாறாக நீங்கள் வேறொரு நிறுவனத்தின் பங்குகளில் முதலீடு செய்தால் அது உங்களுக்கு நிதிச் சொத்தாக இருக்கும் ஏனெனில் அந்த முதலீட்டிலிருந்து எதிர்கால பணப்பழக்கங்களுக்கான உங்கள் கோரிக்கையை இது பிரதிபலிக்கிறது ரவி மீண்டும் கையை உயர்த்தினான் அவன் முகத்தில் ஆர்வம் தெரிந்தது எனது நிதிநிலை அறிக்கைகளில் இந்தக் கருவிகளை வழங்குவது பற்றி என்ன அவற்றை எப்படிக் காட்டுவது ரவியின் உற்சாகத்தில் மகிழ்ச்சியடைந்த ஆசிரியர் புன்னகைத்தார் இந்த எய்ஸ் கீழ் பொறுப்புகள் மற்றும் பங்குகளை தெளிவாக வேறுபடுத்தும் வகையில் கருவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் கருவிகளின் தன்மை மற்றும் அளவு அவற்றின் அபாயங்கள் மற்றும் அவை எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் உதாரணமாக உங்கள் பத்திரங்களை பொறுப்புகளாக சமர்ப்பிக்கும் போது உங்கள் புத்தகக் கடையின் நிதிநிலையைப் பயனர்கள் புரிந்துகொள்ள உதவும் வட்டி விகிதங்கள் கட்டண விதிமுறைகள் மற்றும் பெற தொடர்புடைய தகவல்களையும் குறிப்பிடுவீர்கள் ரவி இதை கவனமாக பரிசீலித்தான் எனவே சரியான விளக்க காட்சியானது பங்குதாரர்களை எண்களை மட்டும் பார்க்காமல் எனது கருவிகளின் சூழலையும் பார்க்க அனுமதிக்கிறதா நிச்சயமாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் நிதிக் கருவிகளை தெளிவாக வழங்குவதன் மூலம் முதலீட்டாளர்கள் கடன் வழங்குபவர்கள் மற்றும் உங்கள் வணிகப் பங்காளிகள் போன்ற பங்குதாரர்கள் உங்கள் நிதி நிலைமையைப் பற்றிய முழுமையான புரிதலின் அடிப்படையில் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க நீங்கள் உதவுகிறீர்கள் பாடம் முன்னேறும்போது ஆசிரியர் சரியான வெளிப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் நிதிக் கருவிகளின் வகைப்பாட்டில் ஏதேனும் மாற்றங்கள் அவற்றின் நியாயமான மதிப்பு மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய அபாயங்கள் பற்றிய தகவலையும் நீங்கள் வழங்க வேண்டும் இந்த வெளிப்படைத்தன்மை நம்பிக்கையை உருவாக்குகிறது மற்றும் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் பொருத்தமானதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது ரவிக்கு தெளிவும் பொறுப்பும் இருப்பதை உணர்ந்தான் எனவே இந்த எஸ் முப்பத்தி இரண்டு நிதிக்கருவிகளை எவ்வாறு வகைப்படுத்துவது மற்றும் வழங்குவது என்பதை வழிகாட்டுவது மட்டுமல்லாமல் நிதி அறிக்கையிடலில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொருத்தத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது சரியாக ரவி ஆசிரியர் பெருமிதத்துடன் கூறினார் இன் ஐஸ் முப்பத்தி இன் கொள்கைகளை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் புத்தகக் கடையின் நிதிநிலையைத் துல்லியமாக பிரதிபலிப்பதை உறுதி செய்யலாம் இது பங்குதார்களுக்கு உங்கள் வணிகத்தின் சிக்கல்களை எளிதாக்குகிறது வகுப்பு முடிவடையும் தருவாயில் கருவிகளை வழங்குவதைப் பற்றி தெளிவடைந்த ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினார் அவர் கருவிகளை வகைப்படுத்தி வெளிப்படுத்திய விதம் அவருடைய புத்தகக் கடையை மற்றவர்கள் எப்படி கருதினார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவைக் கொண்டு ரவி தனது நிதி பரிவர்த்தனைகளை திறம்பட மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் நிர்வகிப்பதற்கு தயாராக இருப்பதாக உணர்ந்தார் மேலும் அவர் தனது வணிகத்தின் உண்மையான நிதி ஆரோக்கியத்தைத் தொடர்பு கொள்வதை உறுதி செய்தார் அறிவிப்புகளைப் பெற பகிரவும் குழு செரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பில் எகானி எழுத்தவும் ஒரு வெயில் நிறைந்த மதியம் வகுப்பறை ஜன்னல்கள் வழியாக சூரிய ஒளியின் தங்கக் கதர்கள் வடிகட்டப்பட்ட போது ரவி சிக்கலான தலைப்புகளை ஈர்க்கக்கூடிய கதைகளாக மாற்றியமைப்பதில் அறியப்பட்ட தனக்குப் பிடித்த ஆசிரியரிடமிருந்து மற்றொரு வசீகரிக்கும் பாடத்திற்கான ஆர்வத்துடன் நுழைந்தார் இன்றைய பொருள் இன் எஸ் முப்பத்தி மூன்று ஆகும் இது ஒரு பங்குக்கான வருவாய் ஒரு பங்கு அடிப்படையில் ஒரு நிறுவனத்தின் லாபத்தைப் புரிந்து கொள்வதற்கு அவசியமான கருத்து இந்த முக்கியமான தலைப்பை தன் ஆசிரியர் எப்படி வெளிப்படுத்துவார் என்று ரவி உற்சாகமாக இருந்தான் ஆசிரியர் உள்ளே நுழைந்ததும் மாணவர்களை அன்புடன் புன்னகைத்தார் வணக்கம் அனைவருக்கும் இன்று இபிஎஸ் எனச் என சுருக்கமாகச் சொல்லப்படும் அருணஞ்சு பர்சேர் என்ற கருத்தை இன்று ஆராய்வோம் ரவி உங்கள் புத்தகக் கடை புதிய ஸ்டேஷ்னரி தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இந்த அற்புதமான முயற்சி இன் எஸ் முப்பத்தி மூன்று இன் கொள்கைகளைப் புரிந்துகொள்ள உதவும் ரவி ஆர்வத்துடன் முன்னோக்கி சாய்ந்தான் ஒரு பங்குக்கான வருவாய் என்றால் என்ன சார் ஆசிரியர் தொடங்கினார் ஒரு பங்குக்கான வருவாய் என்பது ஒரு நிதி அளவீடு ஆகும் இது ஒரு நிறுவனம் அதன் பொதுவான பங்குகளின் ஒவ்வொரு நிலுவையில் உள்ள பங்கிற்கும் எவ்வளவு லாபம் ஈட்டுகிறது என்பதைக் குறிக்கிறது இந்த அளவீடு முதலீட்டாளர்களுக்கு இன்றியமையாதது ஏனெனில் இது ஒரு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பிடவும் தகவலறிந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது உங்கள் விஷயத்தில் உங்கள் புத்தகக் கடை எழுதுபொருள் விற்பதன் மூலம் லாபம் ஈட்டும்போது உங்கள் புத்தகக் கடையின் ஒவ்வொரு பங்கிற்கும் அந்த லாபம் எவ்வளவு என்பதை இபிஎஸ் காண்பிக்கும் ரவி தலையசைத்து கருத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் எனவே என்னிடம் நூறு பங்குகள் இருந்தால் எனது புத்தகக் கடையில் ஒரு லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்தால் எனது இபிஎஸை எப்படிக் கணக்கிடுவேன் அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் ஐக் கணக்கிட நிகர லாபத்தை அந்தக் காலகட்டத்தில் நிலுவையில் உள்ள பங்குகளின் சராசரி எடையால் வகுக்க வேண்டும் எனவே உங்கள் புத்தகக் கடையின் லாபம் ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் உங்களிடம் நூறு பங்குகள் இருந்தால் உங்கள் இபேஸ் ஆயிரம் ரூபாயாக இருக்கும் ரவி பற்றி ஒரு கணம் யோசித்தான் நான் வருடத்தில் அதிக பங்குகளை வெளியிட்டால் என்ன செய்வது இது எனது கணக்கீட்டை எவ்வாறு பாதிக்கும் அருமையான விஷயம் ஆசிரியர் பதிலளித்தார் புதிய பங்குகள் வெளியிடப்படும் போது நிலுவையில் உள்ள பங்குகளின் சராசரி எண்ணிக்கையை கணக்கிட வேண்டும் இதன் பொருள் காலத்தின் தொடக்கத்தில் நீங்கள் வைத்திருந்த பங்குகளின் எண்ணிக்கை அந்தக் காலகட்டத்தில் வழங்கப்பட்ட எந்த பங்குகள் மற்றும் எந்த பங்குகளையும் திரும்பப் பெற்றதை கருத்தில் கொள்வது புத்தகக் கடையின் உண்மையான செயல்திறனை இபிஎஸ் பிரதிபலிக்கிறது என்பதை இந்த கணக்கீடு உறுதி செய்கிறது மேலும் புரிந்து கொள்ளும் ஆவலில் ரவி மீண்டும் கையை உயர்த்தினான் பல்வேறு வகையான பங்குகளைப் பற்றி என்ன அவை இபிஎஸ்ஐ பாதிக்குமா ஆசிரியர் புன்னகைத்து தலையசைத்தார் ஆம் அவர்கள் செய்கிறார்கள் இன் எஸ் முப்பத்தி மூன்று அடிப்படை இபிஎஸ் மற்றும் நீர்த்த இபிஎஸ் ஆகியவற்றை வேறுபடுத்துகிறது நிலுவையில் உள்ள பொதுவான பங்குகளை மட்டுமே பயன்படுத்தி அடிப்படை பிஎஸ் கணக்கிடப்படுகிறது அதே சமயம் நிற்த்த இபிஎஸ் ஆனது மாற்றக்கூடிய பத்திரங்கள் அல்லது பங்கு விருப்பங்கள் போன்ற வழங்கக்கூடிய அனைத்து சாத்தியமான பங்குகளையும் கருதுகிறது மாற்றத்தக்க அனைத்து கருவிகளும் பயன்படுத்தப்பட்டால் வருவாயின் சாத்தியமான நீர்த்தலை பிரதிபலிப்பதன் மூலம் ஒரு பங்குக்கான வருவாயைப் பற்றிய மிகவும் பழமைவாத பார்வையை இது வழங்குகிறது ரவி இதை கவனமாக பரிசீலித்தான் எனவே கூடுதல் பங்குகளாக மாற்றக்கூடிய விருப்பங்கள் என்னிடம் இருந்தால் அடிப்படை மற்றும் நீர்த்த இபிஎஸ் இரண்டையும் நான் கணக்கிட வேண்டுமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த வேறுபாடு பங்குதாரர்களுக்கு அவர்களின் உரிமை மற்றும் நிறுவனத்தின் லாபத்தில் நீர்த்துப் போகக்கூடிய சாத்தியமான தாக்கத்தை புரிந்து கொள்ள முக்கியமானது பாடம் முன்னேறும்போது இப்புகாரளிப்பதில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை ஆசிரியர் எடுத்துரைத்தார் உங்கள் வருமான அறிக்கையின் முகத்தில் அடிப்படை மற்றும் நேர்த்த இபிஎஸ் இரண்டையும் கணக்கீடுகளில் பயன்படுத்தப்படும் பங்குகளின் எண்ணிக்கையின் சமரசத்துடன் நீங்கள் வெளியிட வேண்டும் இந்த வெளிப்படைத்தன்மை முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளின் உண்மையான மதிப்பை மதிப்பிட அனுமதிக்கிறது ரவி தன் மீது ஒரு தெளிவு இருப்பதை உணர்ந்தான் எனவே இம் எஸ் முப்பத்தி மூன்று இபிஎஸ்ஐ கணக்கிடுவதற்கான ஒரு முறையை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்களுக்கு தெளிவான வெளிப்பாடுகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது சரியாக ரவி ஆசிரியர் பெருமிதத்துடன் கூறினார் இம் எஸ் முப்பத்தி மூன்று இன் கொள்கைகளை கடைப்பிடிப்பதன் மூலம் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் புத்தகக் கடையின் லாபத்தைப் பற்றிய நியாயமான பார்வையை வழங்குவதை உறுதி செய்கிறீர்கள் பங்குதார்கள் துல்லியமான தகவலின் அடிப்படையில் தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது வகுப்பு முடியும் தருவாயில் ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினார் இந்த அளவீடு வெறும் எண் அல்ல ஆனால் அவரது புத்தகக் கடையின் நிதி ஆரோக்கியம் மற்றும் லாபத்தின் பிரதிபலிப்பு என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அருவைக் கொண்டு சாத்தியமான முதலீட்டாளர்களுடன் திறம்படத் தொடர்பு கொள்வதற்கு தயாராக இருப்பதாக ரவி உணர்ந்தார் அவர் தனது புத்தகக் கடையில் அவர்கள் செய்த முதலீட்டின் மதிப்பை அவர்கள் புரிந்து கொள்வதை உறுதி செய்தார் அறிவிப்புகளைப் பெற பகிரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை எழுத்தவும் ஒரு தென்றல் பிற்பகலில் பின்னணியில் பறவைகளின் கீச்சிடம் சத்தத்துடன் சிக்கலான நிதி கருத்துக்களை மகிழ்ச்சிகரமான கதைகளாக மாற்றும் திறனுக்காக அறியப்பட்ட தனக்கு பிடித்த ஆசிரியரிடமிருந்து மற்றொரு ஊக்கமளிக்கும் பாடத்தை ஆர்வத்துடன் ரவி தனது வகுப்பறைக்குள் நுழைந்தான் இன்று இடைக்கால நிதி அறிக்கையிடல் தொடர்பான இன் ஐஸ் முப்பத்தி நான்கு தலைப்பு இந்தக் கருத்தை தன் ஆசிரியர் எப்படி கதை சொல்லல் மூலம் உயிர்ப்பிப்பார் என்று ஆர்வமாக இருந்தான் ரவி ஆசிரியர் அறைக்குள் நுழைந்தவுடன் அவர் தனது மாணவர்களை ஒரு பிரகாசமான புன்னகையுடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று இடைக்கால நிதி அறிக்கையின் உலகம் மற்றும் உங்களைப் போன்ற வணிகங்களுக்கு இது ஏன் அவசியம் என்பதை ஆராய்வோம் ரவி உங்கள் புத்தகக் கடை அதன் முதல் காலாண்டு அறிக்கைக்குத் தயாராகிறது என்று கற்பனை செய்து கொள்வோம் இன் எஸ் முப்பத்தி நான்கு இன் கொள்கைகளை புரிந்துகொள்ள இந்தக் காட்சி உதவும் ரவி ஆர்வத்துடன் தன் இருக்கையில் அமர்ந்தான் இடைக்கால நிதி அறிக்கை என்றால் என்ன ஐயா ஆசிரியர் தொடங்கினார் இடைக்கால நிதி அறிக்கை என்பது ஒரு முழு நிதியாண்டுக்கும் குறைவான காலத்திற்கு தயாரிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளை குறிக்கிறது பெரும்பாலும் காலாண்டு அல்லது அரையாண்டு முடிவுகளை உள்ளடக்கியது பங்குதார்களுக்கு அவர்களின் நிதி செயல்திறன் மற்றும் நிலை குறித்த சரியான நேரத்தில் மற்றும் பொருத்தமான தகவல்களை வழங்க வணிகங்கள் இந்த இடைக்கால அறிக்கைகளை தயாரிக்கின்றன உங்கள் விஷயத்தில் உங்கள் வணிகத்தின் முன்னேற்றம் குறித்து முதலீட்டாளர்கள் கடனாளிகள் மற்றும் பிற பங்குதார்களுக்குத் தெரிவிக்க உங்கள் புத்தகக் கடை ஒவ்வொரு காலாண்டின் முடிவிலும் ஒரு இடைக்கால அறிக்கையை தயாரிக்கும் ரவி தலையசைத்து கருத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் எனவே இடைக்கால அறிக்கைகள் எனது புத்தகக் கடை ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கிறது என்பதற்கான ஸ்னாப்ஷாட்கள் போன்றதா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் ஆண்டு அறிக்கைக்காக காத்திருப்பதற்கு பதிலாக இடைக்கால அறிக்கைகள் பங்குதார்கள் உங்கள் புத்தகக் கடையின் செயல்திறனை அடிக்கடி மதிப்பிட அனுமதிக்கின்றன உங்கள் புத்தகக் கடையில் முதலீடு செய்வது அல்லது கிரெடிட்டை நீட்டிப்பது போன்ற தகவலறிந்த முடிவுகளை எடுப்பதற்கு இந்த சரியான நேரத்தில் தகவல் முக்கியமானதாக இருக்கும் ரவி மேலும் புரிந்து கொள்ளும் ஆவலில் கையை உயர்த்தினான் எனது இடைக்கால நிதி அறிக்கையில் நான் என்ன சேர்க்க வேண்டும் ஆசிரியர் சிரித்துக் கொண்டே பதிலளித்தார் இன்னைஸ் முப்பத்தி நான்கு கீழ் உங்கள் இடைக்கால நிதி அறிக்கையில் சுருக்கப்பட்ட இருப்பு நிலை சுருக்கப்பட்ட வருமான அறிக்கை பணப்புழக்க அறிக்கை மற்றும் கடந்த ஆண்டு அறிக்கையிலிருந்து உங்கள் நிதிநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை விளக்கும் குறிப்புகள் இருக்க வேண்டும் முந்தைய இடைக்காலத்தின் ஒப்பீட்டுத் தகவல்களையும் நீங்கள் சேர்க்க வேண்டும் பங்குதார்கள் காலப்போக்கில் போக்குகள் மற்றும் மாற்றங்களை பார்க்க அனுமதிக்கிறது ரவி இதை ஒரு கணம் யோசித்தான் எனவே இது எண்களைக் காட்டுவது மட்டுமல்ல நான் சூழலையும் விளக்கங்களையும் வழங்க வேண்டுமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் சூழலை வழங்குவது உங்கள் நிதி செயல்திறனில் ஏதேனும் ஏற்ற இறக்கங்களை பங்குதாரர்கள் புரிந்துகொள்ள உதவுகிறது எடுத்துக்காட்டாக விடுமுறைக் காலத்தில் உங்கள் புத்தகக் கடையின் விற்பனை அதிகரித்தால் அதை உங்கள் அறிக்கையில் விளக்க வேண்டும் இந்தச் சூழல் தரவை தெளிவுபடுத்த உதவுகிறது மற்றும் உங்கள் வணிகத்தின் ஆரோக்கியத்தை பற்றிய விரிவான படத்தை வழங்குகிறது ரவி மீண்டும் கையை உயர்த்தினான் அவன் முகத்தில் ஆர்வம் தெரிந்தது கணக்கியல் கொள்கைகள் பற்றி என்ன வருடாந்திர அறிக்கைகளுக்கு நான் பின்பற்றுவதைப் போலவே இடைக்கால அறிக்கைகளுக்கும் நான் பின்பற்ற வேண்டுமா ஆசிரியர் சிந்தனையுடன் தலையசைத்தார் ஆம் நீங்கள் செய்கிறீர்கள் இன் எய்ஸ் முப்பத்தி நான்கு இன் கீழ் உங்கள் வருடாந்திர நிதிநிலை அறிக்கைகளில் நீங்கள் பயன்படுத்தும் அதே கணக்கியல் கொள்கைகளை உங்கள் இடைக்கால அறிக்கைகளிலும் பயன்படுத்த வேண்டும் எவ்வாறாயினும் இடைக்காலத்தின் போது கணக்கியல் கொள்கைகள் அல்லது மதிப்பீடுகளில் ஏதேனும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களைப் பற்றி நீங்கள் கூடுதல் விவரங்களை வழங்க வேண்டியிருக்கும் வெளிப்படைத்தன்மை முக்கியமானது ரவி தன் மீது ஒரு பொறுப்புணர்ச்சியை உணர்ந்தான் எனவே இடைக்கால அறிக்கைகள் துல்லியமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் எனது வருடாந்திர அறிக்கைகளுக்கு இசைவாகவும் இருக்க வேண்டுமா சரியாக ரவி ஆசிரியர் பெருமிதத்துடன் கூறினார் இன் எஸ் முப்பத்தி நான்கு இன் கொள்கைகளை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் இடைக்கால நிதி அறிக்கைகள் உங்கள் புத்தகக் கடையின் செயல்திறனின் உண்மையான பிரதிபலிப்பை வழங்குவதை உறுதி செய்கிறீர்கள் நம்பகமான தகவலின் அடிப்படையில் தகவலறிந்த முடிவுகளை எடுக்க பங்குதாரர்களுக்கு உதவுகிறது வகுப்பு முடியும் தருவாயில் இடைக்கால நிதி அறிக்கையிடல் பற்றிய நாணம் உணர்ந்த ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினான் இந்த அறிக்கைகள் ஆண்டு முழுவதும் அவரது புத்தகக் கடையின் நிதி ஆரோக்கியத்தை தொடர்பு கொள்வதற்கான முக்கிய கருவிகள் என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவைக் கொண்டு ரவி தனது இடைக்கால அறிக்கைகளை திறம்பட தயாரிக்க தயாராக இருப்பதாக உணர்ந்தார் அவர் தனது புத்தகக் கடையின் முன்னேற்றம் குறித்த சரியான நேரத்தில் மற்றும் பொருத்தமான தகவல்களை பங்குதார்களுக்கு வழங்குவதை உறுதி செய்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பில் எகானி எழுத்தவும் ஒரு மழைக்கால பிற்பகலில் வகுப்பறை ஜன்னல்களுக்கு எதிராக மழைத் தாழ தாள ஒலியுடன் ரவி தனது கவர்ச்சிகரமான கதை சொல்லும் திறன்களுக்காக அறியப்பட்ட தனது விருப்பமான ஆசிரியரிடமிருந்து மற்றொரு அறிவொளிப் பாடத்திற்கான ஆர்வத்துடன் பழக்கமான இடத்திற்குச் சென்றார் இன்றைய தலைப்பு இன் எஸ் முப்பத்தாறு ஆகும் இது சொத்துக்களின் குறைபாட்டை கையாள்கிறது இந்த முக்கியமான கருத்தை ஒரு கதை மூலம் தன் ஆசிரியர் எப்படி விளக்குவார் என்று ரவி உற்சாகமாக இருந்தான் ஆசிரியர் தனது நாற்காலியில் அமர்ந்ததும் அவர் தனது மாணவர்களை அன்பான புன்னகையுடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று நாம் சொத்துக் குறைபாடு என்ற கருத்தாக்கத்தில் மூழ்குவோம் ரவி உங்கள் கடை சில ஆண்டுகளாக இயங்கி வருகிறது மேலும் நீங்கள் அலமாரிகள் கணினிகள் மற்றும் சரக்குகள் போன்ற பல்வேறு சொத்துக்களில் முதலீடு செய்துள்ளீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த எஸ் முப்பத்தாறு இப்புரிந்துகொள்ள இந்தக் காட்சி உதவம் இது எப்படி நடக்கும் என்ற ஆர்வத்தில் ரவி சாய்ந்தான் சொத்துக்களை குறைப்பது என்றால் என்ன ஐயா ஆசிரியர் தொடங்கினார் ஒரு சொத்தின் சுமந்து செல்லும் அளவு அதன் மீட்டெடுக்கக்கூடிய அளவை விட அதிகமாக இருக்கும்போது சொத்துக்களில் பாதிப்பு ஏற்படுகிறது அதாவது இருப்பு குறிப்பில் அதன் மதிப்பை நியாயப்படுத்த போதுமான எதிர்கால பணப்புழக்கங்களை உருவாக்க முடியாது எளிமையான சொற்களில் ஒரு சொத்து எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரவில்லை என்றால் அல்லது அதன் மதிப்பு கணிசமாகக் குறைந்திருந்தால் அது பலவீனமடையக்கூடும் ரவி தலையசைத்து கருத்தை புரிந்துகொள்ள ஆரம்பித்தான் எனவே அருகில் ஒரு புதிய போட்டியாளர் திறப்பதால் எனது புத்தகக் கடையின் விற்பனை கணிசமாகக் குறைந்தால் அது எனது சொத்துக்களை எவ்வாறு பாதிக்கும் அருமையான கவனிப்பு ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் உங்கள் புத்தகக் கடை விற்பனையில் சரிவைச் சந்தித்தால் அதன் விளைவாக உங்கள் இருப்பு அல்லது உங்கள் அலமாரிகளின் மதிப்பை இனி மீட்டெடுக்க முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்தால் இந்த சொத்துக்கள் பலவீனமாக உள்ளதா என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் நீங்கள் அவர்களின் சுமந்து செல்லும் தொகையை அவர்களின் மீட்கக்கூடிய தொகைகளுடன் ஒப்பிடுவீர்கள் தெளிவுபடுத்தும் ஆவலில் ரவி கையை உயர்த்தினான் ஒரு சொத்தின் மீட்டெடுக்கக்கூடிய தொகையை நான் எவ்வாறு தீர்மானிப்பது ஆசிரியர் விளக்கினார் ஒரு சொத்தின் நியாயமான மதிப்பைக் காட்டிலும் மீளப்பெறக்கூடிய தொகையானது விற்பதற்கான செலவுகள் மற்றும் அதன் பயன்பாட்டில் உள்ள மதிப்பு நியாயமான மதிப்பு என்பது சந்தையில் நீங்கள் சொத்தை விற்கக்கூடிய விலையாகும் அதே சமயம் பயன்பாட்டில் உள்ள மதிப்பு என்பது சொத்திலிருந்து பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் எதிர்கால பணப்புழக்கங்களின் தற்போதைய மதிப்பைக் குறிக்கிறது இந்த மதிப்பீட்டை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும் குறிப்பாக ஒரு சொத்து பலவீனமடையக்கூடும் என்பதற்கான அறிகுறிகள் இருக்கும்போது ரவி பற்றி ஒரு கணம் யோசித்தான் எனது சொத்துக்களில் ஒன்று பழுதடைந்துள்ளது என்பதை நான் கண்டறிந்தால் என்ன ஆகும் உண்மையில் ஒரு சொத்து பலவீனமாக உள்ளது என்று நீங்கள் தீர்மானித்தால் ஆசிரியர் தொடர்ந்தார் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் குறைபாடு இழப்பை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இந்த இழப்பு சுமந்து செல்லும் தொகைக்கும் மீட்டெடுக்கக்கூடிய தொகைக்கும் உள்ள வித்தியாசமாக கணக்கிடப்படுகிறது இதைச் செய்வதன் மூலம் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் புத்தகக் கடையின் நிதிநிலையைப் பற்றிய உண்மையான மற்றும் நியாயமான பார்வையை பிரதிபலிக்கின்றன என்பதை உறுதி செய்கிறீர்கள் ரவி மீண்டும் கையை உயர்த்தினான் அவன் முகத்தில் ஆர்வம் தெரிந்தது தலைகீழ் மாற்றங்களைப் பற்றி என்ன எதிர்காலத்தில் சொத்தின் மதிப்பு அதிகரித்தால் ஒரு குறைபாடு இழப்பை நான் மீட்டெடுக்க முடியுமா ரவியின் கேள்வியில் மகிழ்ச்சியடைந்த ஆசிரியர் புன்னகைத்தார் ஆம் உண்மையில் இந்த எஸ் முப்பத்தாறு குறைபாடுக்கான காரணங்கள் இனி இல்லை என்றால் குறைபாடு இழப்புகளை மாற்றியமைக்க அனுமதிக்கிறது உங்கள் புத்தகக் கடையின் விற்பனை மேம்பட்டு சொத்தின் வீட்டெடுக்கக்கூடிய அளவு அதிகரித்தால் குறைபாடு இழப்பு அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருந்தால் நிர்ணயிக்கப்பட்ட சுமந்து செல்லும் தொகையைத் தாண்டாத அளவிற்கு குறைபாடு இழப்பை நீங்கள் மாற்றியமைக்கலாம் இது உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் துல்லியமாக இருப்பதையும் உங்கள் சொத்துக்களின் உண்மையான மதிப்பை பிரதிபலிக்கிறது என்பதையும் உறுதி செய்கிறது ரவி இதை கவனமாக பரிசீலித்தான் எனவே குறைபாட்டை மதிப்பிடுவது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும் மேலும் எனது சொத்து மதிப்புகள் குறித்து நான் விழிப்புடன் இருக்க வேண்டுமா கண்டிப்பாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் வழக்கமான மதிப்பீடுகள் உங்கள் வணிகத்தைப் பற்றிய தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உதவுகின்றன மற்றும் உங்கள் நிதி அறிக்கைகள் உங்கள் புத்தகக் கடையின் ஆரோக்கியத்தைப் பற்றிய உண்மையான பிரதிநிதித்துவத்தை வழங்குகின்றன இம் எஸ் முப்பத்தாறு சொத்து மதிப்புகளை துல்லியமாக அறிக்கை செய்வதன் மூலம் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை பராமரிக்க வணிகங்களை ஊக்குவிக்கிறது வகுப்பு முடியும் தருவாயில் ரவி தனது சொத்துக்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை உணர்ந்து வகுப்பறையை விட்டு வெளியேறினார் அவரது புத்தகக் கடையின் நிதி ஆரோக்கியத்தை துல்லியமாக பிரதிபலிக்க குறைபாடுகளுக்கான அவரது சொத்துக்களை தவறாமல் மதிப்பிடுவது முக்கியமானது என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவின் மூலம் ரவி தனது சொத்துக்களை விடாமுயற்சியுடன் கண்காணிக்கும் அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தார் நீண்ட காலத்திற்கு தனது வணிகத்திற்கு பயனளிக்கும் தகவலறிந்த முடிவுகளை அவர் எடுப்பதை உறுதி செய்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு மிருதுவான இலையெதிர்கால மதியம் வகுப்பறை ஜன்னலுக்கு வெளியே இலைகள் மெதுவாக உதிர்ந்து சிக்கலான கருத்துக்களை வசீகரிக்கும் கதைகளாக இழைப்பதில் புகழ்பெற்ற தனது புகழ்பெற்ற ஆசிரியரின் மற்றொரு பாடத்திற்கான உற்சாகத்துடன் ரவி உள்ளே நுழைந்தான் இன்றைய தலைப்பு இன் எஸ் முப்பத்தேழு இது ஒதுக்கீடுகள் தற்செயல் பொறுப்புகள் மற்றும் தற்செயலான சொத்துக்களை உள்ளடக்கியது ரவி தனது ஆசிரியர் இந்த கருத்தை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறார் என்பதை கண்டறிய ஆர்வமாக இருந்தார் ஆசிரியர் உள்ளே சென்றதும் மாணவர்களை அன்பான புன்னகையுடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று ஏற்பாடுகள் மற்றும் தற்சல்களின் கண்கவர் உலகத்தை ஆராய்வோம் கற்பனை செய்து கொள்வோம் ரவி உங்கள் புத்தகக் கடை சமீபத்தில் எதிர்பாராத சில சவால்களை எதிர்கொண்டது இந் எஸ் முப்பத்தேழு இப்புரிந்து கொள்ள இந்தக் காட்சி உதவம் இணைப்பை பற்றி ஆர்வமாக ரவி குடியேறினான் விதிமுறைகள் மற்றும் தற்சல்கள் என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐயா ஆசிரியர் தொடங்கினார் நிதி அறிக்கையிடலில் ஒரு ஒதுக்கீடு என்பது எதிர்கால கடமை அல்லது செலவுக்காக உங்கள் கணக்கில் ஒதுக்கி வைக்கும் தொகையாகும் அது சாத்தியமான ஆனால் நேரம் அல்லது தொகையில் நிச்சயமற்றது உதாரணமாக ஒரு சலையருடனான தகராறு காரணமாக சில சட்டச் செலவுகளைச் சந்திக்க நேரிடும் என்று வைத்துக் கொள்வோம் சரியான தொகை மற்றும் பணம் செலுத்தும் நேரம் இன்னும் அறியப்படவில்லை என்றாலும் அந்தச் செலவிற்கான ஒரு ஒதுக்கீட்டை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் புரிய ஆரம்பித்தான் ரவி எனவே ஒரு ஏற்பாடு என்பது எதிர்கால செலவுகளுக்கான பாதுகாப்பு வலை போன்றதா சரியாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் விதிகளை அங்கீகரிப்பதன் மூலம் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் புத்தகக் கடையின் நிதிநிலையைப் பற்றிய துல்லியமான படத்தை பிரதிபலிக்கின்றன என்பதை உறுதி செய்கிறீர்கள் இந்த நடைமுறையானது உண்மையான செலவுகள் எழும் வரை காத்திருக்காமல் சாத்தியமான பொறுப்புகளுக்கு தயார்படுத்த உதவுகிறது ரவி மீண்டும் கையை உயர்த்தினான் ஆர்வத்துடன் தற்செயல் பொறுப்புகள் பற்றி என்ன அவை விதிகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன ரவியின் ஆர்வத்தில் மகிழ்ச்சியடைந்த ஆசிரியர் புன்னகைத்தார் அருமையான கேள்வி ஒரு தற்செயல் பொறுப்பு என்பது எதிர்கால நிகழ்வின் முடிவின் அடிப்படையில் எழக்கூடிய ஒரு சாத்தியமான கடமையாகும் எடுத்துக்காட்டாக நீங்கள் தற்போது ஒரு வாடிக்கையாளரால் வழக்கு தொடரப்பட்டாலும் வழக்கை இன்னும் தீர்க்கவில்லை அல்லது முடிவை தீர்மானிக்கவில்லை என்றால் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் இந்த தற்செயல் பொறுப்பு இருப்பதை வெளிப்படுத்துவீர்கள் இருப்பினும் நீங்கள் பணம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தவிர அதை ஒரு ஏற்பாடாக நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீர்கள் ரவி ஒரு கணம் யோசித்தான் எனவே தற்செயலான பொறுப்புகள் நிதிநிலை அறிக்கைகளில் அங்கீகரிக்கப்படவில்லை ஆனால் அவை குறிப்பிடத்தக்கதாக இருந்தால் வெளிப்படுத்த வேண்டுமா சரியாக ஆசிரியர் பதிலளித்தார் உங்கள் புத்தகக் கடையின் எதிர்கால நிதிச் செயல்திறனை பாதிக்கக்கூடிய அபாயங்கள் குறித்து பங்குதாரர்கள் அறிந்திருப்பதை இந்த வெளிப்படுத்தல் உறுதி செய்கிறது நிதி அறிக்கையிடலில் வெளிப்படைத்தன்மை முக்கியமானது மேலும் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் ரவி கையை ஒருமுறை உயர்த்தினான் தற்செயல் சொத்துக்கள் பற்றி என்ன அவை தற்செயல் பொறுப்புகளை ஒத்ததா ஆசிரியர் தலையசைத்தார் ஆம் அவை தொடர்புடைய கருத்துக்கள் ஆனால் அதற்கு பதிலாக சாத்தியமான நன்மைகளை பிரதிபலிக்கின்றன ஒரு தற்செயல் சொத்து என்பது கடந்த கால நிகழ்விலிருந்து எழும் சாத்தியமான சொத்து மற்றும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நிச்சயமற்ற எதிர்கால நிகழ்வுகளால் மட்டுமே உறுதிப்படுத்தப்படும் உதாரணமாக நீங்கள் ஒரு முன்னாள் பணியாளருக்கு எதிரான சேதத்திற்கான உரிமை கோரலை கொண்டிருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் இந்த தற்செயலான சொத்தை வெளிப்படுத்துவீர்கள் இருப்பினும் தற்செயலான பொறுப்புகளைப் போலவே அது கிட்டத்தட்ட உறுதியாகும் வரை நீங்கள் அதை அடையாளம் காண மாட்டீர்கள் ரவி இந்த தகவலை யோசித்தான் எனவே விதிகள் தற்செயல் பொறுப்புகள் மற்றும் தற்செயலான சொத்துக்கள் அனைத்தும் நிதி அறிக்கையிடலில் நிச்சயமற்ற தன்மையை நிர்வகிக்க உதவுகின்றனவா சரியாக ரவி ஆசிரியர் உற்சாகத்துடன் கூறினார் இந்த ஐஸ் முப்பத்தேழு பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் ஒழுங்குமுறை தேவைகளுக்கு இணங்குவது மட்டுமின்றி சாத்தியமான எதிர்கால கடமைகள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய தொடர்புடைய தகவலை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் உங்கள் பங்குதாரர்களிடையே நம்பிக்கையை வளர்க்கவும் இந்த அளவிலான வெளிப்படைத்தன்மை அனைவருக்கும் தகவல் தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது வகுப்பு முடிவடைந்ததும் ரவிக்கு ஒதுக்கீடுகள் தற்செயல் பொறுப்புகள் மற்றும் தற்செயலான சொத்துக்கள் பற்றிய தெளிவு ஏற்பட்டது அவர் தனது புத்தகக் கடையின் நிதி நிர்வாகத்தில் நிச்சயமற்ற நிலைக்கு தயாரிப்பதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவைக் கொண்டு ரவி இந்த கருத்துக்களை திறம்பட பயன்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தார் மேலும் அவர் தனக்கும் தனது பங்குதாரர்களுக்கும் தெளிவான மற்றும் வெளிப்படையான நிதியில் படத்தைப் பேணுவதை உறுதி செய்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை எழுத்தவும் ஒரு சன்னி மதியம் வகுப்பறை ஜன்னல்கள் வழியே சூரிய ஒளி பாய்ந்து கொண்டு ரவி ஆவலுடன் உள்ளே நுழைந்தார் சிக்கலான தலைப்புகளை வசீகரிக்கும் கதைகளாக மாற்றுவதில் புகழ்பெற்ற தனது அன்பான ஆசிரியரின் மற்றொரு ஏற்கக்கூடிய பாடத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் இன்று பொருள் இன் எஸ் முப்பத்தெட்டு இது அருவமான சொத்துக்களை உள்ளடக்கியது இந்த நுணுக்கமான கருத்தை தன் ஆசிரியர் எப்படி விளக்குவார் என்று ஆர்வமாக இருந்தான் ரவி ஆசிரியர் உள்ளே நுழைந்ததும் மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று நாம் அருவமான சொத்துக்களின் கண்கவர் உலகில் ஆராய்வோம் கற்பனை செய்து கொள்வோம் ரவி உங்கள் புத்தகக் கடை வெறும் புத்தகங்களை விற்கும் இடம் மட்டுமல்ல படைப்பாற்றல் யோசனைகள் மற்றும் புதுமைகளின் மையமாகவும் இருக்கிறது இந்த எஸ் முப்பத்தெட்டு இப்புரிந்து கொள்ள இந்தக் காட்சி உதவும் ரவி ஆர்வத்துடன் தன் இருக்கையில் அமர்ந்தான் உண்மையில் அசையா சொத்துக்கள் என்றால் என்ன சார் ஆசிரியர் தொடங்கினார் அசாதாரண சொத்துக்கள் என்பது பணமற்ற சொத்துக்கள் ஆகும் அவை உடல் பொருள் இல்லாத ஆனால் உங்கள் வணிகத்திற்கு மதிப்பை அளிக்கின்றன வர்த்தக முத்திரைகள் காப்புரிமைகள் பதிப்புரிமைகள் மற்றும் நல்லெண்ணம் போன்றவற்றை அவை சேர்க்கலாம் உதாரணமாக வாடிக்கையாளர்கள் விரும்பும் மற்றும் அங்கீகரிக்கும் வகையில் உங்கள் புத்தகக் கடைக்கு தனித்துவமான லோகோவை உருவாக்கியுள்ளீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த லோகோ ஒரு அருவமான சொத்தாக இருக்கிறது ஏனென்றால் அதை தொடமுடியாவிட்டாலும் அதற்கு மதிப்பு உள்ளது ரவி யோசனையை புரிந்துகொள்ளத் தொடங்கினான் எனவே அசையா சொத்துக்கள் எனது வணிகத்திற்கு முக்கியமானவை அவை உடல் பொருட்கள் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் அருவமான சொத்துக்கள் உங்கள் புத்தகக் கடையின் போட்டி நன்மைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு பிரபலமான பிராண்ட் பெயரை வைத்திருந்தால் அல்லது வெற்றிகரமான சந்தைப்படுத்தல் உத்தியை உருவாக்கியிருந்தால் இந்த கூறுகள் வாடிக்கையாளர்களை ஈர்த்து வருவாயை உருவாக்கலாம் இருப்பினும் இந்த ஐஸ் முப்பத்தெட்டு இந்த சொத்துக்களை எவ்வாறு அங்கீகரிப்பது அளவிடுவது மற்றும் வெளிப்படுத்துவது என்பதைக் கோடிட்டுக் காட்டுகிறது மேலும் விவரங்கள் அறிய ஆவலாக கையை உயர்த்தினான் ரவி எனது நிதிநிலை அறிக்கைகளில் ஒரு அருவமான சொத்தை நான் எவ்வாறு அங்கீகரிப்பது ஆசிரியர் விளக்கினார் ஒரு அருவமான சொத்தை அங்கீகரிக்க அது சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் முதலில் இது அடையாளம் காணக்கூடியதாக இருக்க வேண்டும் அதாவது இது உங்கள் வணிகத்திலிருந்து பிரிக்கப்படலாம் அல்லது ஒப்பந்த உரிமைகளிலிருந்து எழலாம் இரண்டாவதாக இது உங்கள் புத்தகக் கடையால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் மூன்றாவதாக அது எதிர்கால பொருளாதார நன்மைகளை வழங்க வேண்டும் உதாரணமாக உங்கள் சரக்குகளை நிர்வகிப்பதற்கான புதிய மென்பொருள் பயன்பாட்டை நீங்கள் உருவாக்கினால் அது இந்த அளவுகோள்களை பூர்த்தி செய்தால் நீங்கள் அதை ஒரு அருவமான சொத்தாக அங்கீகரிக்கலாம் ரவி இதைப் பற்றி ஒரு கணம் யோசித்தான் அசையா சொத்துக்களின் மதிப்பை அளவிடுவது பற்றி என்ன அவற்றின் மதிப்பை நான் எவ்வாறு தீர்மானிப்பது ஆசிரியர் பதிலளித்தார் அடையாள சொத்துக்களை இரண்டு வழிகளில் அளவிடலாம் செலவு மாதிரி மற்றும் மறுமதிப்பீட்டு மாதிரி செலவு மாதிரியின் கீழ் சொத்தை அதன் செலவில் திரட்டப்பட்ட கடனை திருப்பிச் செலுத்துதல் மற்றும் குறைபாடு இழப்புகளை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு புதிய பிராண்டிங் உத்தியை உருவாக்க பணத்தை செலவிட்டால் அந்த விலையானது அருவமான சொத்தை மதிப்பிடுவதற்கான அடிப்படையாக மாறும் மறுமதிப்பீட்டு மாதிரியின் கீழ் அந்தச் சொத்திற்கு செயலில் உள்ள சந்தை இருந்தால் அதன் நியாயமான மதிப்பில் நீங்கள் அதை அளவிடலாம் ஆனால் இது அருவமான சொத்துக்களுக்கு குறைவாகவே இருக்கும் ரவி மீண்டும் கையை உயர்த்தினான் அவன் கண்களில் ஆர்வம் மின்னியது பணமதிப்பிழப்பு பற்றி என்ன அசையா சொத்துக்கள் உறுதியான சொத்துக்கள் போல் மாற்றியமைக்கப்படுகின்றனவா ஆசிரியர் தலையசைத்தார் ஆம் அவர்கள் செய்கிறார்கள் மென்பொருள் போன்ற வரையறுக்கப்பட்ட பயனுள்ள வாழ்வைக் கொண்ட அருவ சொத்துக்கள் அவற்றின் எதிர்பார்க்கப்படும் பயனுள்ள வாழ்க்கையின் மீது மாற்றியமைக்கப்படுகின்றன இந்த செயல்முறையானது பொருளாதார பலன்களை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் காலத்தில் சொத்தின் விலையை பரப்புகிறது மறுபுறம் நல்லெண்ணம் போன்ற காலவரையற்ற பயனுள்ள வாழ்வைக் கொண்ட அருவமான சொத்துக்கள் மாற்றியமைக்கப்படுவதில்லை ஆனால் ஆண்டுதோறும் குறைபாட்டிற்காக சோதிக்கப்படுகின்றன ரவி இதை கவனமாக பரிசீலித்தான் எனவே அருவமான சொத்துக்களை நிர்வகிப்பது என்பது போதிக சொத்துக்களை நிர்வகிப்பதைப் போலவே முக்கியமானது மேலும் அவற்றின் மதிப்பு மற்றும் கடனை நான் கண்காணிக்க வேண்டுமா சரியாக ரவி ஆசிரியர் பதிலளித்தார் உங்களின் அருவமான சொத்துக்களை அங்கீகரித்து சரியாக நிர்வகிப்பதன் மூலம் நீங்கள் இந்த எஸ் முப்பத்தெட்டுக்கு இணங்குவது மட்டுமல்லாமல் உங்கள் புத்தகக் கடையின் நிதிநிலை அறிக்கைகள் அதன் உண்மையான மதிப்பை துல்லியமாக பிரதிபலிக்கின்றன என்பதையும் உறுதி செய்கிறீர்கள் இந்த வெளிப்படைத்தன்மை முதலீட்டாளர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் உங்கள் வணிகத்தின் உறுதியான சொத்துக்களைத் தாண்டி அதன் மதிப்பை புரிந்து கொள்ள உதவுகிறது வகுப்பு மொழியும் தருவாயில் ரவி அறையை விட்டு வெளியே சென்றான் அவர் தனது புத்தகக் கடைக்கு மதிப்பு சேர்ப்பதில் அவற்றின் முக்கியத்துவத்தையும் அவற்றைத் துல்லியமாக அங்கீகரிப்பது அளவிடுவது மற்றும் வெளிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவின் மூலம் ரவி தனது புத்தகக்களைப் போட்டி சந்தையில் செழித்து வளருவதை உறுதி செய்யும் வகையில் அருவமான சொத்துக்களை திறம்பட பயன்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தார் அறிவிப்புகளைப் பெற பகிரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பில் எகானி எழுத்தவும் ஒரு பிரகாசமான மற்றும் தென்றல் மதியம் சூரியன் வகுப்பறை ஜன்னல்கள் வழியாக விளையாட்டுத்தனமான நிழல்களை வீச ரவி ஒரு எதிர்பார்ப்பு உணர்வுடன் உள்ளே நுழைந்தார் அவரது ஆசிரியர் சிக்கலான கருத்துக்களை ஈர்க்கும் கதைகளாக மாற்றிய விதம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது இன்றைய பாடம் இந்த எஸ் நாற்பது ஐமயமாகக் கொண்டது இது முதலீட்டுச் சொத்தைப் பற்றியது இந்த தலைப்பை தன் ஆசிரியர் எப்படி விளக்குவார் என்று பார்க்க ரவி ஆவலாக இருந்தான் வகுப்பின் முன்பக்கத்தில் ஆசிரியர் இடம் பிடித்தபோது மாணவர்களை தனக்கே உரிய புன்னகையுடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று முதலீட்டு சொத்துக்களின் புதிரான உலகத்தை ஆராய்வோம் ரவி உங்களின் வணிக போர் போலியோவை மேம்படுத்த உங்கள் புத்தகக் கடைக்கான சில சொத்துக்களில் முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந் ஐஸ் நாற்பது இப்புரிந்து கொள்ள இந்த காட்சி உதவும் ரவி ஆர்வத்துடன் சாய்ந்தான் முதலீட்டு சொத்து என்றால் என்ன சார் ஆசிரியர் தொடங்கினார் முதலீட்டுச் சொத்து என்பது பொருட்கள் அல்லது சேவைகளின் உற்பத்தி அல்லது விநியோகம் அல்லது நிர்வாக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதைக் காட்டிலும் வாடகைக்கு அல்லது மூலதன் மதிப்பீட்டிற்காக அல்லது இரண்டையும் பெறுவதற்காக வைத்திருக்கும் சொத்து என வரையறுக்கப்படுகிறது எளிமையாகச் செல்வதானால் நீங்கள் ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு வாங்கினால் அல்லது காலப்போக்கில் அதன் மதிப்பை அதிகரிக்க வைத்திருந்தால் அந்த சொத்து முதலீட்டுச் சொத்தாகக் கருதப்படுகிறது ரவியின் கண்கள் புரிந்து கொண்டன எனவே நான் ஒரு இடத்தை வாங்கி மற்றொரு புத்தகக் கடைக்கு வாடகைக்கு விட்டால் அது முதலீட்டுச் சொத்தாகக் கருதப்படுமா சரியாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் முதலீட்டு சொத்துக்களில் நிலம் அல்லது கட்டிடங்கள் அடங்கும் மேலும் அவை பொதுவாக உங்கள் வணிக நடவடிக்கைகளில் நேரடியாக பயன்படுத்தப்படும் பண்புகளிலிருந்து வேறுபடுகின்றன எடுத்துக்காட்டாக உங்கள் புத்தகக் கடையை நீங்கள் நடத்தும் இடம் முதலீட்டுச் சொத்து அல்ல ஏனெனில் அது உங்கள் வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது ரவி கையை உயர்த்தினான் ஆர்வம் கொப்பளிக்கிறது எனது நிதிநிலை அறிக்கைகளில் முதலீட்டு சொத்துக்களை நான் எவ்வாறு கணக்கிடுவது ஆசிரியர் பதிலளித்தார் இன் இஸ் நாற்பது இன் கீழ் முதலீட்டுச் சொத்துக்களுக்கான கணக்கு பதிவுக்கான இரண்டு மாதிரிகளில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யலாம் விலை மாதிரி மற்றும் நியாயமான மதிப்பு மாதிரி நீங்கள் செலவு மாதிரியை ஏற்றுக்கொண்டால் முதலீட்டுச் சொத்தை செலவு குறைவான தேய்மானம் மற்றும் ஏதேனும் குறைபாடு இழப்பு ஆகியவற்றை அளவிடுவீர்கள் மாறாக நீங்கள் நியாயமான மதிப்பு மாதிரியை தேர்வு செய்தால் லாபம் அல்லது நஷ்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாற்றங்களுடன் முதலீட்டுச் சொத்தை அதன் நியாயமான மதிப்பில் அளவிடுவீர்கள் ரவி இதை ஒரு கணம் யோசித்தான் நியாயமான மதிப்பு மாதிரியை பயன்படுத்துவதன் நன்மைகள் என்ன ஆசிரியர் விளக்கினார் நியாய மதிப்பு மாதிரியானது சொத்து மதிப்பின் தற்போதைய பார்வையை வழங்குகிறது இது சந்தை நிலைமைகளை பிரதிபலிக்கிறது சொத்து மதிப்புகள் வேகமாக மாறினால் இந்த அணுகுமுறை குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இருப்பினும் இதற்கு வழக்கமான மறுமதிப்பீடுகள் மற்றும் நம்பகமான அளவீட்டு செயல்முறை தேவைப்படுகிறது மறுபுறம் செலவு மாதிரி எளிமையானது மற்றும் குறைவான அடிக்கடி மதிப்பீடுகள் தேவைப்படுகின்றன மேலும் தகவல் அறியும் ஆவலில் ரவி மீண்டும் கையை உயர்த்தினான் முதலீட்டுச் சொத்துக்களைப் பற்றி நான் ஏதேனும் குறிப்பிட்ட வெளிப்பாடுகள் செய்ய வேண்டுமா அருமையான கேள்வி என்றார் ஆசிரியர் ஆம் இன் எஸ் நாற்பதுக்கு குறிப்பிட்ட வெளிப்பாடுகள் தேவை நீங்கள் பயன்படுத்திய வீட்டு அடிப்படையில் நீங்கள் செலவு மாதிரியை பயன்படுத்தினால் முதலீட்டுச் சொத்துக்களின் நியாயமான மதிப்பு மற்றும் சொத்தின் மீதான ஏதேனும் கட்டுப்பாடுகள் பற்றிய விவரங்களை வெளியிட வேண்டும் கூடுதலாக உங்களிடம் ஏதேனும் வாடகை வருமானம் அல்லது சொத்து தொடர்பான செயல்பாட்டுச் செலவுகள் இருந்தால் அவையும் வெளியிடப்பட வேண்டும் ரவி பற்றி ஒரு கணம் யோசித்தான் எனவே இந்த தகவல்கள் அனைத்தையும் கண்காணிப்பது வெளிப்படைத்தன்மை மற்றும் இணக்கத்திற்கு முக்கியமானதா கண்டிப்பாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் முதலீட்டுச் சொத்துக்களை முறையாக கணக்கிட்டால் இன் ஐஸ்னார்பது உடன் இணங்குவதை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் பங்குதார்களுக்கு உங்கள் நிதிநிலை மற்றும் உங்கள் முதலீடுகளின் சாத்தியமான வருமானம் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களையும் வழங்குகிறது வகுப்பு முடிவடையும் போது ரவி முதலீட்டு சொத்துக்கள் வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகளைப் பற்றிய உற்சாகத்தை உணர்ந்தார் செயல்பாட்டு மற்றும் முதலீட்டு பண்புகளை வேறுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் கணக்கியல் முறைகள் மற்றும் வெளிப்படுத்தல்களையும் அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவின் மூலம் கணக்கியல் தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்யும் அதே வேளையில் தனது புத்தகக் கடையின் நிதி எதிர்காலத்தை மேம்படுத்தக்கூடிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய ரவிக்கு அதிகாரம் கிடைத்தது அறிவிப்புகளைப் பெற பகிரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு அமைதியான மதியம் வெளியில் சலசலக்கும் இலைகளின் மெல்லிய சத்தத்துடன் ரவி வகுப்பறைக்குள் நுழைந்தார் இன்று தனது ஆசிரியர் என்ன வசீகரிக்கும் கதையை தயாரித்துள்ளார் என்பதைக் கண்டறியும் உற்சாகத்துடன் சிக்கலான பாடங்களை ஈர்க்கும் கதைகளாக மாற்றுவதில் பெயர் பெற்ற ஆசிரியர் விவசாயம் தொடர்பான இன் எஸ் நாற்பத்தொன்று ஆராயவிருந்தார் இது எப்படி நடக்கும் என்று ரவி காத்திருக்க முடியாமல் தவித்தான் ஆசிரியர் உள்ளே சென்றதும் மாணவர்களை அன்புடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று விவசாயத்தின் கண்கவர் உலகத்தையும் நிதிநிலை அறிக்கைகளில் அது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதையும் ஆராயப் போகிறோம் கற்பனை செய்து பாருங்கள் ரவி நீங்கள் பல வகையான பயிர்களை வளர்க்கும் குடும்பப் பண்ணையை நிர்வகிக்கிறீர்கள் என்று இன் ஐஸ் நாற்பத்தொன்று இப்புரிந்து கொள்ள இந்தக் காட்சி உதவும் அந்த யோசனையில் ஆர்வத்துடன் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் என் பண்ணைக்கு இன் ஐஸ் நாற்பத்தொன்று என்றால் என்ன சார் ஆசிரியர் தொடங்கினார் இன் எஸ் நாற்பத்தொன்று விவசாய நடவடிக்கைகளுக்கான கணக்கில் சிகிச்சையின் வழிகாட்டுதலை வழங்குகிறது விவசாய செயல்பாடு என்பது உயிரியல் சொத்துக்களை நிர்வகிப்பதை உள்ளடக்கியது இதில் வாழும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அடங்கும் உதாரணமாக உங்களிடம் ஒரு மாம்பழம் இருந்தால் மரங்கள் உயிரியல் சொத்துக்கள் மற்றும் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழங்கள் விவசாய விளைப்பொருளாக கருதப்படுகின்றன ரவி தலையசைத்து கருத்து புரிந்துகொள்ள ஆரம்பித்தான் அப்படியானால் மாமரங்கள் ஒரு சொத்தாக இருக்கிறது ஏனெனில் அவை வருமானத்தை ஈட்ட முடியும் சரியாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இன் ஐஸ் நாற்பத்தொன்று இன் கீழ் உயிரியல் சொத்துக்கள் அவற்றின் நியாயமான மதிப்பில் குறைந்த விலையில் விற்கப்பட வேண்டும் அதாவது மாம்பழங்களை விற்பது தொடர்பான செலவுகளைக் கழித்து சந்தை விலைகளின் அடிப்படையில் உங்கள் மாமரங்களின் மதிப்பை நீங்கள் மதிப்பிட வேண்டும் இந்த அளவீடு உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் விவசாய சொத்துக்களின் உண்மையான மதிப்பைப் பிரதிபலிக்கிறது என்பதை உறுதி செய்கிறது மேலும் அரிய ஆவலுடன் கையை உயர்த்தினான் ரவி நான் அறுவடை செய்யும் பயிர்களைப் பற்றி என்ன அவற்றை நான் எப்படிக் கணக்கிடுவது அதற்கு ஆசிரியர் பயிர்களை அறுவடை செய்தவுடன் அவை விவசாய விளைபொருளாக மாறும் அறுவடையின் போது அவற்றின் நியாயமான மதிப்பில் குறைந்த விலையில் விற்க வேண்டும் இது உங்கள் சரக்கு ஆகும் இது உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் நீங்கள் அங்கீகரிக்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் மாம்பழங்களை எடுத்தவுடன் அவற்றை விற்கும் வரை அவற்றின் மதிப்பை சரக்குகளாக பதிவு செய்வீர்கள் ரவி இதை ஒரு கணம் யோசித்தான் எனது உயிரியல் சொத்துக்களின் மதிப்பு காலப்போக்கில் மாறினால் என்ன நடக்கும் எனது கணக்குகளில் அவற்றின் மதிப்பை நான் தொடர்ந்து சரிசெய்ய வேண்டுமா ஆமாம் ரவி என்று உற்சாகமாக சொன்னார் ஆசிரியர் ஒவ்வொரு அறிக்கையிடும் தேதியிலும் உங்கள் உயிரியல் சொத்துக்களை மீண்டும் அளவிட வேண்டும் நியாயமான மதிப்பு மாறினால் லாபம் அல்லது நஷ்டத்தில் அந்த மாற்றங்களை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் துல்லியமாகவும் உங்கள் பண்ணையின் செயல்திறனை பிரதிபலிக்கும் வகையிலும் இருப்பதை இந்த செயல்முறை உறுதி செய்கிறது பற்றி யோசித்த ரவி இன்னொரு கேள்வியை எழுப்பினான் எனது பயிர்களை பாதிக்கும் நோய்கள் போன்ற சவால்களை நான் எதிர்கொண்டால் என்ன செய்வது அது எனது நிதிநிலை அறிக்கைகளை எவ்வாறு பாதிக்கும் ஆசிரியர் சிந்தனையுடன் தலையசைத்தார் நல்ல கேள்வி உங்கள் உயிரியல் சொத்துக்கள் நோய் அல்லது பாதகமான வானிலை காரணமாக குறைபாட்டை எதிர்கொண்டால் அவற்றின் சுமந்து செல்லும் தொகை அவற்றின் மீட்டெடுக்கக்கூடிய தொகையை விட அதிகமாக உள்ளதா என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் குறைபாடு இழப்பை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் கடினமான காலங்களில் கூட உங்கள் நிதிநிலை துல்லியமாக குறிப்பிடப்படுவதை இந்த நடைமுறை உறுதி செய்கிறது ரவி மனம் கவர்ந்தான் எனவே ஒரு பண்ணையை நிர்வகிப்பது என்பது பயிர்களை வளர்ப்பது மட்டுமல்லாமல் அவற்றின் நிதி மதிப்பைக் கண்காணிப்பதும் மற்றும் சவால்களுக்கு தயாராக இருப்பதும் அடங்கும் சரியாக ரவி ஆசிரியர் பதிலளித்தார் இந்த எஸ் நாற்பத்தொன்று புரிந்துகொள்வதன் மூலம் உங்கள் பண்ணை வளங்களை நீங்கள் திறம்பட நிர்வகிக்கலாம் உங்கள் உயிரியல் சொத்துக்கள் மற்றும் விவசாயப் பொருட்களின் மதிப்பு குறித்து நீங்கள் தொடர்ந்து அறிந்திருப்பதை உறுதி செய்யலாம் இந்த அறிவு உங்கள் பண்ணையின் எதிர்காலத்திற்காக சிறந்த முடிவுகளை எடுக்க உங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது வகுப்பு முடியும் தருவாயில் ரவி உத்வேகமாகவும் விவசாயக் கணக்கியல் நுணுக்கங்களைப் பற்றி அறிந்தவராகவும் உணர்ந்தார் உயிரியல் சொத்துக்களை அளவிடுவதன் முக்கியத்துவம் மற்றும் அவரது நிதிநிலை அறிக்கைகள் அவரது குடும்பப் பண்ணையின் செயல்திறனை துல்லியமாக பிரதிபலிக்கின்றன என்பதை உறுதி செய்வதில் நியாயமான மதிப்பு மதிப்பீடுகளின் முக்கியத்துவத்தை அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய புரிதலுடன் ரவி தனது பயிர்கள் மற்றும் நிதி இரண்டையும் திறம்பட நிர்வகிப்பதற்கான கருவிகளைக் கொண்ட விவசாய உலகத்தைத் தழுவ தயாராக இருப்பதாக உணர்ந்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை எழுத்தவும் ஒரு பிரகாசமான மற்றும் வெயில் நிறைந்த மதியம் ரவி ஆர்வமுள்ள புன்னகையுடன் வகுப்பறைக்குள் நுழைந்தார் தனது புகழ்பெற்ற ஆசிரியரின் மற்றொரு கவர்ச்சிகரமான பாடத்தில் மூழ்கத் தயாராக இருந்தார் இன்று பொருள் இந்த எஸ் நூற்று ஒன்று ஆகும் இது இந்திய கணக்கியல் தரநிலைகளை முதல் முறையாக ஏற்றுக்கொள்வதை மையமாகக் கொண்டது இந்த சிக்கலான தலைப்பை தனது ஆசிரியர் எவ்வாறு ஏற்கும் கதையாக பின்னுவார் என்பதைப் பார்க்க ரவி காத்திருக்கவில்லை ஆசிரியர் வகுப்பின் முன் அமர்ந்ததும் மாணவர்களை அன்புடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று முதல் முறையாக இந்திய கணக்கியல் தரநிலைகளை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான பயணத்தைத் தொடங்குவோம் கற்பனை செய்து கொள்வோம் ரவி நீங்கள் ஏற்கனவே உள்ள புத்தகக் கடையை ஒரு பெரிய அதிக ஆற்றல் மிக்க வணிகமாக மாற்ற முடிவு செய்துள்ளீர்கள் மேலும் நீங்கள் இப்போது முதல் முறையாக இந்திய கணக்கியல் தரநிலைகளை பின்பற்ற தயாராக உள்ளீர்கள் இந்த நூற்று ஒன்று ஆராய இந்த காட்சி உதவம் ரவியின் ஆர்வத்தை தூண்டியது இந்த தரநிலைகளை முதல் முறையாக ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன ஐயா ஆசிரியர் தொடங்கினார் இன் ஐஸ் நூற்று ஒன்று என்பது உங்கள் புத்தகக் கடை போன்ற நிறுவனங்களுக்கு முந்தைய கணக்கியல் தரநிலைகளிலிருந்து இந்திய கணக்கியல் தரநிலைகளுக்கு எப்படி மாறுவது என்பதை வழிகாட்டும் கட்டமைப்பாகும் புதிய கொள்கைகள் மற்றும் அவை உங்கள் நிதிநிலை அறிக்கைகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றிய விரிவான புரிதல் தேவை என்பதால் இந்த மாற்றம் குறிப்பிடத்தக்கது புதிய விதிகளுடன் ஒரு புதிய சாகசத்திற்கு தயாராவதை நினைத்துப் பாருங்கள் யோசனையில் ஆர்வத்துடன் ரவி தலையசைத்தான் எனவே இந்த தரநிலைகளை பின்பற்ற நான் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன ஆசிரியர் விளக்கினார் முதலில் நீங்கள் இன்னைப் பயன்படுத்தத் தொடங்கும் தேதியை நீங்கள் மாற்றும் தேதியை தீர்மானிக்க வேண்டும் இந்த தேதியில் புதிய தரநிலைகளுடன் இணங்கும் தொடக்க இருப்புரிலை குறிப்பை நீங்கள் தயாரிப்பீர்கள் இந்த இருப்புரலை உங்கள் நிதிநிலையின் ஸ்னாப்ஷாட்டாக செயல்படுகிறது இது இந்த ஐசியின் உங்கள் சொத்துக்கள் பொறுப்புகள் மற்றும் பங்குகளின் மதிப்புகளை பிரதிபலிக்கிறது மேலும் புரிந்து கொள்ளும் ஆவலில் ரவி கையை உயர்த்தினான் எனது முந்தைய நிதிநிலை அறிக்கைகளில் உள்ள புள்ளி விவரங்கள் பற்றி என்ன நான் அவற்றை சரிசெய்ய வேண்டுமா அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் உற்சாகமாக கூறினார் ஆம் பழைய கணக்கியல் தரநிலைகள் மற்றும் புதிய இன்எஸ் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை பிரதிபலிக்க உங்கள் முந்தைய நிதிநிலை அறிக்கைகளை நீங்கள் சரிசெய்ய வேண்டும் இந்த சரிசெய்தல் செயல்முறை சமரசம் என்று அழைக்கப்படுகிறது உங்கள் முந்தைய புள்ளி விவரங்கள் இந்த ஐஸ் கீழ் உள்ள புதிய புள்ளி விவரங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதைக் கோடிட்டுக் காட்டும் ஒரு நல்லிணக்க அறிக்கையை நீங்கள் உருவாக்குவீர்கள் ரவி ஆழ்ந்து யோசித்தான் புதிய தரநிலைகள் வெவ்வேறு சிகிச்சைகளை அனுமதிக்கும் பகுதிகள் இருந்தால் என்ன செய்வது என்ன செய்வது என்று நான் எப்படி முடிவு செய்வது ஆசிரியர் புரிந்து கொண்டு தலையசைத்தார் இந்த ஐஸ் நூற்று ஒன்று இன் கீழ் மாற்றும்போது நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய குறிப்பிட்ட விளக்குகள் உள்ளன உதாரணமாக சொத்து ஆலை மற்றும் உபகரணங்கள் அல்லது நிதிக்கருவிகளுக்கு சில விதிவிலக்குகளை பயன்படுத்த நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த நெகிழ்வுத்தன்மையானது உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் ஒப்பிடக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்யும் அதே வேளையில் மாற்றம் செயல்முறையை எளிதாக்க உங்களை அனுமதிக்கிறது கேள்விகள் நிறைந்த ரவி இன்னொரு கையை உயர்த்தினான் இந்த மாற்றத்தின் போது நான் செய்ய வேண்டிய வழிபாடுகள் குறித்து ஏதேனும் குறிப்பிட்ட வழிகாட்டுதல் உள்ளதா ஆம் உள்ளன என்று ஆசிரியர் பதிலளித்தார் இன் நூற்று ஒன்று ஆனது உங்கள் நிதிநிலை அறிக்கைகளின் பயனர்கள் உங்கள் நிதிநிலை மற்றும் செயல்திறனில் மாற்றம் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை புரிந்து கொள்ள உதவும் தகவலை வெளியிட வேண்டும் இதில் உங்கள் மாற்றம் தேதி நீங்கள் விண்ணப்பித்த விளக்குகள் மற்றும் உங்கள் தொடக்க இருப்பு நிலை குறிப்பின் தாக்கம் ஆகியவை அடங்கும் பாடம் தொடர்ந்தபோது புதிய கணக்கியல் தரங்களை ஏற்றுக்கொள்வதன் சிக்கலான தன்மை மற்றும் முக்கியத்துவத்தால் ரவி பெருகிய முறையில் ஈர்க்கப்பட்டார் இந்த மாற்றம் எண்கள் மட்டுமல்ல பங்குதாரர்களுடன் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பிக்கையை உறுதி செய்வதாகவும் அவர் உணர்ந்தார் எனவே முதல் முறையாக இன் ஐஸ் ஏற்றுக்கொள்வது எனது வணிகத்தை வளர்ப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்கபடியா என்று அவர் கேட்டார் கண்டிப்பாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த மாற்றத்தை வெற்றிகரமாக வழிநடத்துவதன் மூலம் நீங்கள் கணக்கில் தரங்களுக்கு இணங்குவது மட்டுமல்லாமல் சந்தையில் அதிக நம்பகத்தன்மை மற்றும் வெற்றிக்காக உங்கள் புத்தகக் கடையை நிலைநிறுத்தவும் துல்லியமான மற்றும் நம்பகமான நிதி தகவலை வழங்குவதற்கான உங்கள் திறன் உங்கள் முதலீட்டாளர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகுப்பு முடிவடையும் வேளையில் இன்னைஸ் பத்து ஒன்று ஏற்றுக்கொள்வதற்கான பயணத்தை பற்றி தெளிவுபடுத்தியதாக ரவி உணர்ந்தான் மாற்றத்தில் ஈடுபட்டுள்ள படிகள் முந்தைய நிதிநிலை புள்ளி விவரங்களை சமரசம் செய்வதன் முக்கியத்துவம் மற்றும் தெளிவான வெளிப்பாடுகளின் அவசியத்தை அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவின் மூலம் ரவி தனது புத்தகக் கடையின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் ஒருமைப்பாட்டை உறுதி செய்யும் அதேவேளையில் வேளையில் இந்திய கணக்கில் தரநிலைகளுக்கு மாற்றத்தை வெற்றிகரமாக நிர்வகிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் தனது வணிக சாகசத்தை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அதிகாரம் பெற்றதாகவும் உணர்ந்தார் அறிவிப்புகளைப் பெற பகிரவும் குழு கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை எழுத்தவும் ஒரு கலகலப்பான மதியம் வகுப்பறை ஜன்னல்கள் வழியாக சூரியன் பாய்ந்தபோது ரவி அன்றைய பாடத்தைப் பற்றிய ஆர்வத்துடன் வந்தார் அவரது ஆசிரியர் அவரது வசீகரிக்கும் கதை சொல்லும் திறன்களுக்கு பெயர் பெற்றவர் இன் ஐஸ் நூற்றி இரண்டு என்ற தலைப்பை ஆராய தயாராக இருந்தார் இது பங்கு அடிப்படையிலான பணம் செலுத்துதல் தொடர்பானது ரவி ஆவலுடன் தன் இருக்கையில் அமர்ந்தான் தன் ஆசிரியர் இந்த கருத்தை எப்படி உயிர்ப்பிப்பார் என்று பார்க்க ஆவலுடன் ஆசிரியர் வகுப்பின் முன் அமர்ந்ததும் மாணவர்களை அன்பான புன்னகையுடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று பங்கு அடிப்படையிலான கொடுப்பனவுகளின் புதிரான உலகத்தை ஆராய்வோம் ரவி நீங்கள் ஒரு புதிய தொழில்நுட்ப நிறுவனத்தைத் தொடங்கியுள்ளீர்கள் மேலும் திறமையான ஊழியர்களை அவர்களின் இழப்பீட்டின் ஒரு பகுதியாக உங்கள் வணிகத்தில் பங்குகளை வழங்குவதன் மூலம் அவர்களை ஈர்க்க விரும்புகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் இன் எஸ் பத்து இரண்டு டோட் இப்புரிந்து கொள்ள இந்தக் காட்சி உதவம் ரவி ஆர்வத்துடன் முன்னோக்கி சாய்ந்தான் எனவே பங்குகளை கட்டணமாக வழங்குவதன் அர்த்தம் என்ன ஐயா ஆசிரியர் தொடங்கினார் ஒரு நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு அவர்களின் ஊதியத்தின் ஒரு பகுதியாக பங்குகள் அல்லது பங்கு விருப்பங்களை வழங்கும் போது பங்கு அடிப்படையிலான கட்டணம் ஏற்படுகிறது இந்த நடைமுறையானது ஊழியர்களின் நலன்களை நிறுவனத்தின் செயல்திறனுடன் இணைத்து அதன் வெற்றிக்கு பங்களிக்க அவர்களை ஊக்குவிக்கிறது இந்த நூற்று இரண்டு இன் கீழ் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் பங்கு அடிப்படையிலான கொடுப்பனவர்களுடன் தொடர்புடைய செலவை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் ரவியின் கண்கள் விரிந்தன எனது ஊழியர்களுக்கு நான் கொடுக்கும் பங்குகளுக்கான செலவை எப்படி கணக்கிடுவது ஆசிரியர் விளக்கினார் செலவு என்பது மானிய தேதியில் வழங்கப்பட்ட பங்குகள் அல்லது பங்கு விருப்பங்களின் நியாயமான மதிப்பில் அளவிடப்படுகிறது எடுத்துக்காட்டாக உங்கள் ஊழியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விலையில் பங்குகளை வாங்குவதற்கான விருப்பங்களை வழங்க நீங்கள் முடிவு செய்தால் அந்த விருப்பங்களின் நியாயமான மதிப்பை அவர்களுக்கு வழங்கப்படும் நேரத்தில் நீங்கள் மதிப்பிட வேண்டும் இந்த மதிப்பு வெஸ்டின் காலத்தில் செலவழிக்கப்படும் அதாவது அந்த விருப்பங்களை சம்பாதிக்க ஊழியர்கள் வேலை செய்ய வேண்டிய காலகட்டமாகும் தெளிவுக்காக ஆவலுடன் கையை உயர்த்தினான் ரவி நான் விருப்பங்களை வழங்கிய பிறகு பங்கின் விலை கணிசமாக அதிகரித்தால் என்ன செய்வது இது செலவை மாற்றுமா அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் பங்கு விலையில் எதிர்கால மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மானிய தேதியில் நீங்கள் கணக்கிட்ட நியாயமான மதிப்பு அப்படியே இருக்கும் இருப்பினும் விருப்பங்கள் பயன்படுத்தப்பட்டால் நிறுவனம் கூடுதல் பங்குகளை அங்கீகரிக்கிறது மற்றும் அதன் நிதி அறிக்கைகளில் பிரதிபலிக்கிறது சந்தை விலைகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக விருப்பங்கள் தொடர்பான ஆரம்ப செலவு மாறாது ரவி இந்த கருத்தை ஆழமாக சிந்தித்தார் பங்கு அடிப்படையிலான கொடுப்பனவுகள் தொடர்பான வெளிப்படுத்தல்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட தேவைகள் உள்ளதா ஆம் உண்மையாகவே என்று ஆசிரியர் பதிலளித்தார் இந்த ஐஸ் நூற்றி இரண்டு பங்கு அடிப்படையிலான கட்டண ஏற்பாடுகள் பற்றிய விரிவான வெளிப்பாடுகளை நிறுவனங்கள் வழங்க வேண்டும் வழங்கப்பட்ட விருப்பங்களின் எண்ணிக்கை உடற்பயிற்சி விலை மற்றும் விருப்பங்களின் நியாயமான மதிப்பு போன்ற தகவல்களை நீங்கள் வெளியிட வேண்டும் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் செயல்திறனில் பங்கு அடிப்படையிலான கொடுப்பனவுகளின் தாக்கத்தை பங்குதாரர்கள் புரிந்துகொள்ள இந்த வெளிப்பாடுகள் உதவுகின்றன ரவியின் ஆர்வம் அதிகரித்தது நான் பங்கு அடிப்படையிலான கட்டணத் திட்டத்தை ரத்து செய்ய அல்லது மாற்ற முடிவு செய்தால் என்ன நடக்கும் ஆசிரியர் தலையசைத்தார் நீங்கள் பங்கு அடிப்படையிலான கட்டண ஏற்பாட்டை ரத்து செய்தால் அல்லது மாற்றினால் அசல் பெஸ்டின் அட்டவணையைப் பொருட்படுத்தாமல் மீதமுள்ள செலவை நீங்கள் உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டின் நியாயமான மதிப்பும் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளின் மீதான தாக்கத்தை தீர்மானிக்க மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் பாடம் முன்னேறும்போது பங்கு அடிப்படையிலான கொடுப்பனவுகள் என்ற கருத்தாக்கத்தால் ரவி அதிகளவில் ஈர்க்கப்பட்டார் இந்த அணுகுமுறை ஊழியர்களை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் செலவுகள் மற்றும் வெளிப்படுத்தல்களுக்கான கணக்கீட்டில் கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார் எனவே பங்கு அடிப்படையிலான கொடுப்பனவுகளை பயன்படுத்துவது எனது நிறுவனத்திற்கு நன்மை பயக்கும் ஆனால் அது கணக்கியலில் பொறுப்புகளையும் உள்ளடக்கியதா என்று அவர் கேட்டார் சரியாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் பங்கு அடிப்படையிலான கொடுப்பனவுகள் நிறுவனத்தின் வெற்றியுடன் ஊழியர்களின் நலன்களை சீரமைக்கும் அதே வேளையில் திறமைகளை ஈர்க்கவும் தக்கவைக்கவும் உதவும் இருப்பினும் உங்கள் நிதி அறிக்கையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியத்தை உறுதிப்படுத்த கணக்கியல் தரநிலைகளை கடைப்பிடிப்பது மிகவும் முக்கியமானது வகுப்பு முடிவடையும் போது ரவி இன் ஐஸ் நூற்றி இரண்டு பற்றி அறிந்து கொண்டார் பங்கு அடிப்படையிலான கொடுப்பனவுகளை எவ்வாறு அளவிடுவது நியாயமான மதிப்பு மதிப்பீடுகளின் முக்கியத்துவம் மற்றும் சரியான வெளிப்பாடுகளின் அவசியம் ஆகியவற்றை அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவின் மூலம் ரவி அதிகாரம் பெற்றதாகவும் பங்கு அடிப்படையிலான பணம் செலுத்தும் உலகில் செல்ல தயாராக இருப்பதாகவும் உணர்ந்தார் மேலும் கணக்கியல் தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்து திறமையான நபர்களை தனது தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு ஏற்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பில் எகானை எழுத்தவும் ஒரு மிருதுவான மதியம் தங்க சூரியன் வகுப்பறை முழுவதும் சூடான பிரகாசத்தை வீச ரவி இன்று தனது ஆசிரியர் என்ன வசீகரிக்கும் பாடத்தை தயாரித்துள்ளார் என்பதைக் கண்டறிய உற்சாகமாக உள்ளே நுழைந்தார் சிக்கலான தலைப்புகளை ஈர்க்கக்கூடியதாக மாற்றும் திறனுக்காக புகழ்பெற்ற ஆசிரியர் வணிக சேர்க்கைகளில் கவனம் செலுத்தும் இன் நூற்று மூன்று என்ற கருத்தை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டார் இது எப்படி நடக்கும் என்று ரவி காத்திருக்க முடியாமல் தவித்தான் ஆசிரியர் அறைக்குள் நுழைந்ததும் மாணவர்களை வழக்கமான அரவணைப்புடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று நாம் வணிக சேர்க்கைகள் உலகில் முழுக்குப் போகிறோம் கற்பனை செய்து கொள்வோம் ரவி நீங்கள் ஒரு சிறிய ஆனால் பிரபலமான பேக்கரியை வெற்றிகரமாக கட்டியுள்ளீர்கள் இப்போது உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த மற்றொரு பேக்கரியை வாங்க விரும்புகிறீர்கள் இன் ஐஸ் நூற்று மூன்று கொள்ள இந்தக் காட்சி உதவம் அந்த யோசனையில் ஆர்வத்துடன் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் வேறொரு தொழிலைப் பெறுவது என்றால் என்ன சார் ஆசிரியர் தொடங்கினார் ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தின் மீது கட்டுப்பாட்டைப் பெறும்போது ஒரு வணிகக் கலவை ஏற்படுகிறது இது அதன் சொத்துக்கள் பங்குகள் அல்லது இணைப்பின் மூலம் கூட நிகழலாம் இன் ஐஸ் நூற்று மூன்று இன் கீழ் பரிவர்த்தனை ஒரு வணிகக் கலவையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது அவசியம் அது இருந்தால் நீங்கள் அதை சரியான முறையில் கணக்கிட வேண்டும் ரவி தலையசைத்து கருத்தை புரிந்துகொள்ள ஆரம்பித்தான் எனவே வேறொரு பேக்கரியை வாங்கும் போது நான் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன முதலில் ஆசிரியர் விளக்கினார் நீங்கள் வாங்கியவரை அடையாளம் காண வேண்டும் உங்கள் விஷயத்தில் உங்கள் பேக்கரியின் உரிமையாளராக நீங்கள் வாங்குபவராக இருப்பீர்கள் அடுத்து நீங்கள் கையகப்படுத்தும் தேதியை தீர்மானிக்க வேண்டும் இது மற்ற பேக்கரியின் மீது நீங்கள் கட்டுப்பாட்டைப் பெறும் தேதியாகும் மேலும் தகவல் அறியும் ஆவலுடன் ரவிக்கையை கையை உயர்த்தினான் மற்றொரு வணிகத்தின் மீது கட்டுப்பாட்டைக் கொண்டிருப்பதன் அர்த்தம் என்ன ஆசிரியர் பதிலளித்தார் கட்டுப்பாடு என்பது அதன் செயல்பாடுகளிலிருந்து பரங்களைப் பெறுவதற்காக வாங்கிய வணிகத்தின் நிதி மற்றும் செயல்பாட்டுக் கொள்கைகளை நிர்வகிக்கும் சக்தியாகும் வணிகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து முடிவெடுக்கும் திறனைக் கொண்டிருப்பதை இது குறிக்கிறது உதாரணமாக நீங்கள் மற்ற பேக்கரையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான பங்குகளை வாங்கினால் நீங்கள் கட்டுப்பாட்டைப் பெறுவீர்கள் மற்றும் அதன் திசையை பாதிக்கலாம் இதைப்பற்றி யோசித்த ரவி நான் வாங்கும் பேக்கரியின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றி என்ன அவற்றை நான் எவ்வாறு கணக்கிடுவது அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் தொடர்ந்தார் நீங்கள் வேறொரு வணிகத்தைப் பெறும்போது கையகப்படுத்தப்பட்ட அடையாளம் காணக்கூடிய சொத்துக்கள் மற்றும் கையகப்படுத்தும் தேதியில் அவற்றின் நியாயமான மதிப்புகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இந்த செயல்முறை கணக்கில் கொள்முதல் முறை என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக மற்ற பேக்கரையில் உபகரணங்கள் சரக்கு மற்றும் குத்தகை ஒப்பந்தம் இருந்தால் கையகப்படுத்தும் நேரத்தில் இந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் நியாயமான மதிப்புகளை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ரவியின் ஆர்வம் அதிகரித்தது பேக்கரைக்கு நான் செலுத்திய கொள்முதல் விலையை விட சொத்துக்களின் நியாயமான மதிப்பு அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் ஆசிரியர் விளக்கினார் பெறப்பட்ட நிகர சொத்துக்களின் நியாயமான மதிப்பு கொள்முதல் விலையை விட அதிகமாக இருந்தால் எதிர்மறையான நல்லெண்ணம் எனப்படும் சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் துல்லியத்தை உறுதிப்படுத்த நீங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் நியாயமான மதிப்புகளை மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் இருப்பினும் பொதுவாக நீங்கள் ஒரு வணிகத்தைப் பெறும்போது கொள்முதல் விலையானது முழு வணிகத்தின் மதிப்பை அடிப்படையாகக் கொண்டது எந்த நல்லெண்ணம் உட்பட இது நிகர அடையாளம் காணக்கூடிய சொத்துக்களின் நியாயமான மதிப்பைக் காட்டிலும் அதிக கொள்முதல் விலையைக் குறிக்கிறது ரவி ஒரு கணம் யோசித்தான் எனவே நல்லெண்ணம் வாங்கிய பேக்கரையின் நற்பெயர் மற்றும் வாடிக்கையாளர் விசுவாசத்திற்காக நான் செலுத்தும் பிரீமியம் போன்றதா சரியாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் நல்லெண்ணமானது வணிகத்தைப் பெறுவதன் அருவமான நன்மைகளை பிரதிபலிக்கிறது அதாவது அதன் பிராண்ட் மதிப்பு வாடிக்கையாளர் உறவுகள் மற்றும் நீங்கள் அடைய எதிர்பார்க்கும் ஒருங்கிணைப்புகள் இன் எஸ் நூற்று மூன்று இன் கீழ் நீங்கள் ஆண்டுதோறும் குறைபாட்டிற்கான நல்லெண்ணத்தை சோதிக்க வேண்டும் அதாவது அதன் சுமந்து செல்லும் தொகை அதன் மீட்டெடுக்கக்கூடிய தொகையை விட அதிகமாக உள்ளதா என்பதை மதிப்பிட வேண்டும் பாடம் முடிவடையும் போது ரவி வணிக சேர்க்கைகளின் கருத்தைப் பற்றி தெளிவுபடுத்தினார் கையகப்படுத்துபவரை அடையாளம் காண்பது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அங்கீகரிப்பது மற்றும் நல்லெண்ணத்தை கணக்கிடுவது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அவர் புரிந்து கொண்டார் எனவே வேறொரு தொழிலைப் பெறுவது எண்களை பற்றியது மட்டுமல்ல அவற்றின் பின்னால் உள்ள மதிப்பை புரிந்து ஆகும் என்று அவர் கேட்டார் கண்டிப்பாக ரவி ஆசிரியர் பதிலளித்தார் ஒரு வெற்றிகரமான வணிக சேர்க்கைக்கு நிதி மற்றும் மூலோபாய அம்சங்களை கவனமாக பரிசீலிக்க வேண்டும் இன் எஸ் பத்து மூன்று ஏ கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் கையகப்படுத்துதலின் தாக்கத்தை துல்லியமாக பிரதிபலிப்பதை உறுதி செய்யலாம் இது பங்குதாரர்களுக்கு தெளிவை அளிக்கிறது வகுப்பு முடிந்ததும் ரவி இந்த எஸ் நூற்று மூன்று பற்றிய விரிவான புரிதலுடன் அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தார் வணிகக் கலவையை வழிநடத்துவது நிதி புத்திசாலித்தனம் மற்றும் மூலோபாய தொலைநோக்கு இரண்டையும் உள்ளடக்கியது என்பதை அவர் உணர்ந்தார் இந்த புதிய அறிவைக் கொண்டு கையகப்படுத்துதல்கள் மூலம் தனது பேக்கரியை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய ரவி தயாராக இருப்பதாக உணர்ந்தார் வணிக சேர்க்கைகளின் சிக்கல்களை திறம்பட நிர்வகிக்கும் தனது திறனில் நம்பிக்கையுடன் இருந்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை எழுத்தவும் தென்றல் வீசும் மதியம் வகுப்பறைக்கு வெளியே இலைகள் மெதுவாக நடனமாடிய போது அன்றைய பாடத்தைப் பற்றிய ஆர்வத்தின் தீப்பொறியுடன் ரவி உள்ளே நுழைந்தான் அவரது ஆசிரியர் அவரது ஈர்க்கக்கூடிய கதை சொல்களுக்காக கொண்டாடப்பட்டார் இன் ஐஸ் நூற்று நான்கு இன் சிக்கலான உலகத்தை ஆராயத் தயாராக இருந்தார் இது காப்பீட்டு ஒப்பந்தங்களில் கவனம் செலுத்துகிறது இந்த சிக்கலான தலைப்பை தனது ஆசிரியர் எவ்வாறு விளக்குவார் என்று பார்க்க ஆர்வமாக ரவி குடியேறினான் ஆசிரியர் மாணவர்களை வாழ்த்தும்போது அவர் சிரித்துக்கொண்டே அனைவருக்கும் வணக்கம் இன்று காப்பீட்டு ஒப்பந்தங்களின் கவர்ச்சிகரமான மண்டலத்தை ஆராயப் போகிறோம் கற்பனை செய்து கொள்வோம் ரவி நீங்கள் ஒரு புதிய காப்பீட்டு நிறுவனத்தைத் தொடங்கியுள்ளீர்கள் மேலும் நீங்கள் விற்கும் காப்பீட்டு ஒப்பந்தங்களை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை புரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளீர்கள் இந்தச் சூழல் இன் நூற்று நான்கு இன் கொள்கைகளைப் புரிந்து கொள்ள உதவும் ரவி ஆர்வத்துடன் சாய்ந்தான் எனவே காப்பீட்டு ஒப்பந்தங்கள் என்றால் என்ன சார் ஆசிரியர் தொடங்கினார் காப்பீட்டு ஒப்பந்தம் என்பது காப்பீட்டாளருக்கும் பாலிசிதாரருக்கும் இடையிலான ஒப்பந்தமாகும் இதில் காப்பீட்டாளர் பாலிசிதாரருக்கு பிரிமியத்திற்கு ஈடாக சில ஆபத்துகளுக்கு இழப்பீடு வழங்குவதாக உறுதியளிக்கிறார் இந்த நூற்று நான்கு இன் கீழ் நிதிநிலை அறிக்கைகளில் இந்த ஒப்பந்தங்கள் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றன என்பதை அங்கீகரிப்பது மிகவும் முக்கியமானது ரவி இன்னும் ஆழமாக ஆராய விரும்பினான் இந்த ஒப்பந்தங்களைப் பற்றி நான் புரிந்து கொள்ள வேண்டிய கூறுகள் யாவை அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் உற்சாகமாக பதிலளித்தார் கருத்தில் கொள்ள பல முக்கிய அம்சங்கள் உள்ளன முதலில் ஒப்பந்தம் காப்பீட்டு ஒப்பந்தத்தின் வரையறையை சந்திக்கிறதா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் பாலிசிதாரரிடமிருந்து காப்பீட்டாளருக்கு ஒப்பந்தம் குறிப்பிடத்தக்க காப்பீட்டு அபாயத்தை மாற்றுகிறதா என்பதை மதிப்பிடுவது இதில் அடங்கும் அவ்வாறு செய்தால் அது இன் நூற்று நான்கு கீழ் கீழ்காப்பீட்டு ஒப்பந்தமாக தகுதி பெறுகிறது மேலும் அரிய ஆவலுடன் கையை உயர்த்தினான் ரவி பாலிசிதார்களிடமிருந்து நான் பெரும் பிரீமியங்களை எப்படி அளவிடுவது பாலிசிதார்களிடமிருந்து நீங்கள் பெரும் பிரீமியங்கள் ஆரம்பத்தில் பொறுப்புகளாக அங்கீகரிக்கப்படுகின்றன ஏனெனில் அவை கவரேஜ் வழங்குவதற்கான உங்கள் கடமையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன காலப்போக்கில் இந்த பிரீமியங்களை நீங்கள் வருவாயாக அங்கீகரிப்பீர்கள் ஆனால் இந்த செயல்முறையானது எதிர்பார்க்கப்படும் எதிர்கால உரிமைகோரல்கள் மற்றும் அந்த ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய செலவுகளை மதிப்பிடுவதை உள்ளடக்கியது என்று ஆசிரியர் விளக்கினார் ரவியின் ஆர்வம் அதிகரித்தது உரிமைகோரல்கள் பற்றி என்ன அவற்றை நான் எப்படி கணக்கிடுவது காப்பீட்டு ஒப்பந்தங்களின் குறிப்பிடத்தக்க அம்சம் உரிமைகோரல்கள் ஆசிரியர் தொடர்ந்தார் பாலிசிரார்களுக்கு வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படும் கோரிக்கைகளை நீங்கள் மதிப்பிட வேண்டும் இந்த மதிப்பீட்டு செயல்முறை முக்கியமானது ஏனெனில் இது உங்கள் நிதிநிலை அறிக்கைகளை பாதிக்கிறது உரிமைகோரல் பொறுப்பு என அறியப்படும் ஆனால் இதுவரை செலுத்தப்படாத உரிமைகோரல்களுக்கான பொறுப்பை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் தற்போதைய சூழ்நிலைகளைப் பிரதிபலிக்கும் வகையில் இந்த மதிப்பீடுகளைத் தவறாமல் மதிப்பாய்வு செய்து சரிசெய்வது அவசியம் என்று கேட்பதற்கு முன் ரவி ஒரு கணம் யோசித்தார் கட்டணமான கிளைம்களை விட அதிகமாக வசூலிக்கப்பட்ட பிரீமியங்கள் என்ன ஆகும் அதற்கு நான் எப்படி கணக்கு போடுவது அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் சேகரிக்கப்பட்ட பிரீமியங்களுக்கும் செலுத்தப்பட்ட கோரிக்கைகளுக்கும் உள்ள வித்தியாசம் உங்கள் லாபத்திற்கு பங்களிக்கிறது இருப்பினும் எதிர்கால உரிமைக்கோரல்கள் மற்றும் செலவுகளுக்கான சாத்தியக்கூறுகளையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த நிச்சயமற்ற தன்மைகளை மறைப்பதற்கு நீங்கள் இருப்புக்களை வைத்திருப்பீர்கள் இந்த இருப்புக்கள் காப்பீட்டாளரின் எதிர்காலக் கடமைகளை சந்திக்கும் திறனை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமானவை முழுப்படத்தையும் புரிந்துகொள்ள விரும்பி ரவி கவனமாக கேட்டான் இந்த காப்பீட்டு ஒப்பந்தங்கள் தொடர்பாக நான் குறிப்பிட்ட வெளிப்படுத்தல்கள் ஏதேனும் உள்ளதா ஆம் உண்மையாகவே உள்ளன என்று ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இன் நூற்று நான்கு உங்கள் காப்பீட்டு ஒப்பந்தங்களைப் பற்றிய விரிவான தகவல்களை வெளியிட வேண்டும் ஆபத்துகளின் தன்மை மற்றும் அளவு உரிமைகோள்களை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் முறைகள் மற்றும் வருவாயை அங்கீகரிப்பதற்கான அடிப்படை ஆகியவை அடங்கும் இந்த வெளிப்படுத்தல்கள் பங்குதாரர்களுக்கு உங்கள் காப்பீட்டு நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் செயல்திறனை புரிந்துகொள்ள உதவுகின்றன வகுப்பு முன்னேறிச் செல்ல இன்சூரன்ஸ் ஒப்பந்தங்களின் நுணுக்கங்களால் ரவி மேலும் மேலும் ஈர்க்கப்பட்டார் காப்பீட்டு உலகம் என்பது பாலிசிகளை விற்பது மட்டுமல்ல அபாயங்களை நிர்வகித்தல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதும் கூட என்பதை அவர் உணர்ந்தார் எனவே எனது நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு காப்பீட்டு ஒப்பந்தங்களை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமா கண்டிப்பாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இன் எஸ் பத்து நான்கு இக்கடைப்பிடிப்பதன் மூலம் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் காப்பீட்டு நிறுவனத்தின் செயல்திறனை துல்லியமாக பிரதிபலிக்கின்றன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இது பாலிசிதாரர்கள் மற்றும் முதலீட்டாளர்களிடம் நம்பிக்கையை வளர்க்கும் இது உங்கள் ஏஜென்சியின் வெற்றிக்கு இன்றியமையாததாகும் பாடம் முடிவடையும் போது இன் எஸ் நூற்று நான்கு பற்றிய ஆழமான புரிதலுடன் ரவிக்கு அதிகாரம் கிடைத்தது இன்சூரன்ஸ் ஒப்பந்தங்களை எவ்வாறு கணக்கிடுவது பிரிமியங்கள் மற்றும் கிளைம்களை மதிப்பிடுவது மற்றும் வெளிப்படுத்தல் தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வது எப்படி என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவைக் கொண்டு ரவி தனது புதிய ஏஜென்சியின் சிக்கல்களை திறம்பட நிர்வகிக்கும் திறனில் நம்பிக்கையுடன் இன்சூரன்ஸின் அற்புதமான உலகில் செல்ல தயாராக இருப்பதாக உணர்ந்தார் அறிவிப்புகளைப் பெற குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை எழுத்தவும் ஒரு வெயில் நிறைந்த மதியம் பறவைகள் வெளியே மகிழ்ச்சியுடன் கிண்டல் செய்ய ரவி தனது வகுப்பறைக்குள் நுழைந்தார் இன்றைய பாடத்திற்கு தனது ஆசிரியர் என்ன தயார் செய்தார் என்பதை அறிய ஆவலுடன் அவரது வசீகரிக்கும் கதை சொல்லலுக்குப் பெயர் பெற்ற ஆசிரியர் இன் நூற்று ஐந்து இன் கருத்தை விளக்க தயாராக இருந்தார் இது விற்பனைக்காக வைத்திருக்கும் தற்போதைய சொத்துக்கள் மற்றும் நிறுத்தப்பட்ட செயல்பாடுகள் பற்றியது இந்த சிக்கலான தலைப்பு எப்படி ஒரு கதையின் மூலம் வெளிப்படும் என்று பார்க்கும் ஆர்வத்தில் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் ஆசிரியர் ஆரம்பித்ததும் மாணவர்களை அன்புடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று நிதி அறிக்கையிடலின் முக்கியமான அம்சமான இன் எஸ் பத்து ஐந்து ஆராய்வோம் ரவி நீங்கள் ஒரு வெற்றிகரமான உற்பத்தி வணிகத்தின் உரிமையாளர் என்று கற்பனை செய்து கொள்வோம் இருப்பினும் சிறப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்யும் உங்கள் பிரிவுகளில் ஒன்றை விற்க முடிவு செய்துள்ளீர்கள் இந்தச் சூழ்நிலையானது விற்பனைக்காக வைத்திருக்கும் நடப்பு அல்லாத சொத்துக்கள் மற்றும் நிறுத்தப்பட்ட செயல்பாடுகளின் பின்னணியில் உள்ள கொள்கைகளைப் புரிந்துகொள்ள உதவும் அந்த காட்சியில் ஆர்வமாக ரவி சாய்ந்தான் தற்போதைய சொத்துக்களை விற்பனைக்கு வைத்திருப்பதன் அர்த்தம் என்ன ஐயா ஆசிரியர் விளக்கினார் நடப்பு அல்லாத சொத்துக்கள் பொதுவாக ஒரு வணிகம் கட்டிடங்கள் மற்றும் இயந்திரங்கள் போன்ற ஒரு வருடத்திற்கும் மேலாக வைத்திருக்க விரும்பும் நீண்ட கால சொத்துக்களாகும் எவ்வாறாயினும் ஒரு நிறுவனம் இந்த சொத்துக்களை விற்க முடிவு செய்யும்போது அவை இன் ஐஸ் நூற்று ஐந்து இன் கீழ் விற்பனைக்காக வைத்திருக்கும் என வகைப்படுத்தப்படும் ஒரு சொத்தை இந்த வழியில் வகைப்படுத்த அதன் தற்போதைய நிலையில் உடனடியாக விற்பனைக்கு கிடைக்க வேண்டும் மற்றும் அதிக வாய்ப்புள்ளதாக இருக்க வேண்டும் ஒரு வருடத்திற்குள் விற்பனை நடக்கும் புரிய ஆரம்பித்தான் ரவி எனவே நான் பிரிவை விற்க விரும்பினால் நான் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் முதலில் அந்த பிரிவுடன் தொடர்புடைய சொத்துக்களின் சுமந்து செல்லும் தொகையை நீங்கள் மதிப்பிட வேண்டும் என்று ஆசிரியர் கூறினார் சுமந்து செல்லும் தொகை நியாயமான மதிப்பை விட அதிகமாக இருந்தால் விற்பதற்கு குறைந்த செலவில் நீங்கள் குறைபாடு இழப்பை அடையாளம் காண வேண்டும் அதாவது உங்கள் இருப்பு குறிப்பில் சொத்துக்களின் மதிப்பை கீழ்நோக்கி சரிசெய்ய சரி வேண்டும் மேலும் அரிய ஆவலுடன் கையை உயர்த்தினான் ரவி விற்பனை செயல்பாட்டின் போது இந்த பிரிவு தொடர்பான லாபம் மற்றும் இழப்புகளுக்கு என்ன நடக்கும் நிறுத்தப்பட்ட செயல்பாட்டின் லாபம் அல்லது இழப்புகள் உங்கள் வருமான அறிக்கையில் தனித்தனியாக வழங்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர் பதிலளித்தார் இந்த வெளிப்படைத்தன்மை அவசியமானது ஏனெனில் இது பங்குதாரர்கள் உங்கள் மீதமுள்ள செயல்பாடுகளின் தற்போதைய செயல்திறனை நிறுத்தப்பட்ட பிரிவின் தாக்கம் இல்லாமல் பார்க்க அனுமதிக்கிறது எடுத்துக்காட்டாக உங்கள் சிறப்பு உபகரணப் பிரிவு நஷ்டத்தை ஏற்படுத்தினால் உங்கள் முக்கிய வணிகத்தின் நிதி ஆரோக்கியத்தைக் காட்ட அந்த இழப்புகளை நீங்கள் தனித்தனியாக வெளிப்படுத்துவீர்கள் விற்பனை எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் எடுத்தால் என்ன செய்வது என்று கேட்பதற்கு முன் ரவி ஒரு கணம் யோசித்தான் நான் சொத்துக்களைப் புகாரளிக்கும் விதம் மாறுமா நல்ல கேள்வி ஆசிரியர் பதிலளித்தார் விற்பனைக்காக வைத்திருப்பதற்கான அளவுகோள்கள் இனி பூர்த்தி செய்யப்படாவிட்டால் நீங்கள் அந்த சொத்துக்களை நடப்பு அல்லாத சொத்துக்களுக்கு மீண்டும் வகைப்படுத்த வேண்டும் மற்றும் அவற்றின் சுமந்து செல்லும் தொகை அல்லது நியாயமான மதிப்பில் குறைவாக அளவிட வேண்டும் இந்த மறுவகைப்படுத்தல் உங்கள் செயல்பாடுகளின் தற்போதைய தன்மையை பிரதிபலிக்கிறது மற்றும் துல்லியமான அறிக்கையை உறுதி செய்கிறது முழு செயல்முறையையும் புரிந்துகொள்ள விரும்பி ரவி கவனமாகக் கேட்டான் நான் ஒரு பிரிவை விற்க முடிவு செய்யும்போது ஏதேனும் குறிப்பிட்ட வெளிப்பாடுகள் உள்ளதா ஆம் உண்மையாகவே என்று ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த நூற்று ஐந்துக்கு விற்பனைக்காக வைத்திருக்கும் நடப்பு அல்லாத சொத்துக்கள் மற்றும் நிறுத்தப்பட்ட செயல்பாடுகள் பற்றிய விரிவான வெளிப்பாடுகள் தேவை நிறுத்தப்பட்ட செயல்பாடுகளின் தன்மை விற்பனைக்கான காரணங்கள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் நிதித்தாக்கம் பற்றிய தகவல்களை நீங்கள் வழங்க வேண்டும் இது உங்கள் நிதிநிலை அறிக்கைகளின் பயனர்களுக்கு உங்கள் முடிவுகளின் தாக்கங்களை புரிந்துகொள்ள உதவுகிறது பாடம் முன்னேறும் போது விற்பனைக்காக வைத்திருக்கும் நடப்பு அல்லாத சொத்துக்கள் மற்றும் செயல்பாடுகளை நிறுத்தியதன் மூலம் ரவி அதிகளவில் ஈர்க்கப்பட்டார் நிதி அறிக்கையின் இந்த அம்சங்கள் அவரது வணிகத்தின் நிதி ஆரோக்கியத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியத்தை பராமரிக்க இன்றியமையாதவை என்பதை அவர் உணர்ந்தார் எனவே இந்த சொத்துக்களை எவ்வாறு புகாரளிப்பது என்பதை புரிந்து கொள்வது எனது உற்பத்தி தொழிலுக்கு முக்கியமானதா என்று அவர் கேட்டார் கண்டிப்பாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இன் எஸ் பத்து ஐந்து கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் விற்பனையின் தாக்கத்தை துல்லியமாக பிரதிபலிப்பதை உறுதி செய்து உங்கள் வணிகத்தின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து முதலீட்டாளர்கள் மற்றும் பங்குதார்களுக்கு தெளிவுபடுத்துகிறது வகுப்பு மொழியும் தருவாயில் ரவி இன் எஸ் பத்து ஐந்து பற்றி அறிந்து கொண்டார் விற்பனைக்காக வைத்திருக்கும் நடப்பு அல்லாத சொத்துக்களை எவ்வாறு வகைப்படுத்துவது குறைபாடு இழப்புகளை அங்கீகரிப்பது மற்றும் நிறுத்தப்பட்ட செயல்பாடுகளை தனித்தனியாக புகாரளிப்பது எப்படி என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவைக் கொண்டு அறிக்கையிடல் தேவைகளை திறம்பட நிர்வகிப்பதற்கான தனது திறனில் நம்பிக்கையுடன் தனது உற்பத்தித் தொழிலில் ஒரு பிரிவை விற்பனை செய்வதில் உள்ள சிக்கல்களை தவிர்க்க ரவி தயாராக இருப்பதாக உணர்ந்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு துடிப்பான மதியம் வகுப்பறை ஜன்னல்கள் வழியாக சூரியன் ஒரு சூடான பிரகாசத்தை வீச ரவி மற்றொரு அறிவூட்டும் பாடத்திற்கு உற்சாகமாக உள்ளே நுழைந்தார் அவரது ஆசிரியர் அவரது கதை சொல்லும் திறமைக்கு பெயர் பெற்றவர் ஒரு கவர்ச்சிகரமான தலைப்பை ஆராயத் தயாராக இருந்தார் இன் எஸ் நூற்று ஆறு இது கனிம வளங்களை ஆய்வு செய்வதிலும் மதிப்பீடு செய்வதிலும் கவனம் செலுத்துகிறது இந்த சிக்கலான கருத்தை தனது ஆசிரியர் எவ்வாறு ஈர்க்கும் கதையாகப் பின்னுவார் என்பதை பார்க்க ஆர்வத்துடன் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் ஆசிரியர் புன்னகையுடன் வகுப்பை வரவேற்ற போது அவர் தொடங்கினார் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கனிம வளங்களின் உலகில் ஒரு சாகசத்தை மேற்கொள்வோம் கற்பனை செய்து பாருங்கள் ரவி நீங்கள் விலைமதிப்பற்ற கனிமங்களை ஆய்வு செய்யும் ஒரு சுரங்க நிறுவனத்தின் மேலாளராக இருக்கிறீர்கள் உங்கள் பயணம் இன் நூற்று ஆறு இன் கொள்கைகளைப் புரிந்துகொள்ள எங்களுக்கு உதவும் ரவியின் கண்கள் ஆர்வத்தால் ஒளிர்ந்தன கனிம வளங்களை ஆராய்வது என்றால் என்ன ஐயா ஆசிரியர் பதிலளித்தார் ஆராய்வு என்பது பூமியின் மேற்பரப்பிற்கு அடியில் மதிப்புமிக்க தாதுக்களைத் தேடுவதை உள்ளடக்கியது இந்த செயல்முறைக்கு கனிம வைப்புக்களின் நம்பகத்தன்மையை தீர்மானிக்க ஆராய்ச்சி ஆய்வுகள் மற்றும் தோண்டுதல் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முதலீடு தேவைப்படுகிறது இந் நூற்று ஆறு இன் கீழ் இந்த ஆய்வுக் கட்டத்தின் போது ஏற்படும் செலவுகள் உங்கள் சொத்துக்களை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் என்பதற்கு முக்கியமானதாகும் மேலும் அரிய ஆவலாக முன்னோக்கி சாய்ந்தான் ரவி எனவே இந்த ஆய்வு செலவுகளை நான் எவ்வாறு கணக்கிடுவது அருமையான கேள்வி என்று உற்சாகமாக பதிலளித்தார் ஆசிரியர் இந்த நூற்று ஆறு இன்படி சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் இந்த ஆய்வு செலவுகளை மூலதனமாக்க நீங்கள் தேர்வு செய்யலாம் குறிப்பாக நீங்கள் பொருளாதார ரீதியாக சாத்தியமான கனிம வளங்களை கண்டுபிடிப்பீர்கள் என்பதை நிரூபிக்க முடிந்தால் அந்த ஆய்வுச் செலவுகளை உங்கள் இருப்பு நிலை குறிப்பில் ஒரு சொத்தாக கருதலாம் இது செலவுகளை மூலதனமாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது ரவிக்கு ஆர்வமாக இருந்தது ஆனால் இன்னொரு கேள்வி இருந்தது ஆராய்ச்சியில் கனிம வளங்கள் கிடைக்காவிட்டால் என்ன நடக்கும் ஆராய்தல் சாத்தியமான வளங்களை விளைவிக்காத சூழ்நிலை குறிப்பிடத்தக்கது என்று ஆசிரியர் விளக்கினார் போன்ற சமயங்களில் உங்கள் லாபம் மற்றும் நஷ்ட அறிக்கையில் நீங்கள் மூல்தனச் செலவுகளை ஒரு செலவாக எழுத வேண்டும் முதலீடு நன்மையான வளங்களுக்கு வழிவகுக்கவில்லை என்ற யதார்த்தத்தை இது பிரதிபலிக்கிறது உங்கள் ஆய்வு திட்டங்களின் நம்பகத்தன்மையை தவறாமல் மதிப்பிடுவது மிகவும் முக்கியமானது ரவி செயல்முறை பற்றி ஆழ்ந்து யோசித்தான் நான் சில நம்பிக்கைக்குரிய ஆதாரங்களைக் கண்டால் என்ன செய்வது கணக்கியலை நான் எவ்வாறு தொடர்வது பொருளாதார ரீதியாக சாத்தியமான ஒரு கனிம வளத்தை நீங்கள் கண்டறிந்ததும் நீங்கள் ஆய்வில் இருந்து மதிப்பீட்டிற்கு மாறுவீர்கள் என்று ஆசிரியர் தெளிவுபடுத்தினார் இது மிகவும் விரிவான மதிப்பீடு மற்றும் மேம்பாட்டு செலவுகளை உள்ளடக்கியது இது மூலதனமாக்கப்படலாம் வளத்தை லாபகரமாக பிரித்தெடுக்க முடியுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் மேலும் இந்த மதிப்பீடு உறுதியான சொத்தை அங்கீகரிக்க வழிவகுக்கும் ரவியின் மனதில் ஆர்வம் உதித்தது இந்த ஆய்வு மற்றும் மதிப்பீட்டு செலவுகள் தொடர்பாக நான் செய்ய வேண்டிய முக்கியமான வெளிப்பாடுகள் ஏதேனும் உள்ளதா ஆமாம் நிச்சயமாக என்று ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இன் நூற்று ஆறு உங்களின் ஆய்வு மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் பற்றிய குறிப்பிடத்தக்க தகவல்களை வெளியிட வேண்டும் வளங்களின் தன்மை அவற்றை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் முறைகள் மற்றும் இந்த சொத்துக்களின் மதிப்பீட்டைப் பாதிக்கக்கூடிய நிச்சயமற்ற தன்மைகள் பற்றிய விவரங்கள் இதில் அடங்கும் உங்கள் சுரங்க நடவடிக்கைகளில் உள்ள அபாயங்கள் மற்றும் வாய்ப்புகளை பங்குதாரர்கள் புரிந்து கொள்வதற்கு வெளிப்படைத்தன்மை மிகவும் முக்கியமானது பாடம் போது இன் ஐஸ் நூற்று ஆறு இன் நுணுக்கங்களால் ரவி பெருகிய முறையில் கவரப்பட்டார் ஒரு சுரங்க நிறுவனத்தின் வெற்றிக்கு ஆய்வு மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகளுக்கான கணக்கியலை நிர்வகிப்பது அவசியம் என்பதை அவர் உணர்ந்தார் எனவே இந்த செலவுகளை எவ்வாறு மூலதனமாக்குவது மற்றும் மதிப்பிடுவது என்பதை புரிந்து கொள்வது எனது சுரங்கத் தொழிலுக்கு முக்கியமானதா என்று அவர் நம்பிக்கையுடன் கேட்டார் சரியாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த எஸ் பத்து ஆறு இக்கடைப்பிடிப்பதன் மூலம் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் கனிம வளங்களின் திறனை துல்லியமாக பிரதிபலிப்பதை உறுதி செய்யலாம் முதலீட்டாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் உங்கள் நிறுவனத்தின் எதிர்காலம் குறித்து தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது வகுப்பு முடிவடைந்ததும் இன் எஸ் நூற்று ஆறு பற்றிய ஆழமான புரிதலுடன் ரவிக்கு அதிகாரம் கிடைத்தது ஆய்வுச் செலவுகளை எவ்வாறு கணக்கிடுவது மதிப்பீடுகளை நிர்வகிப்பது மற்றும் கனிம வளங்களைப் பற்றிய தேவையான தகவல்களை வழங்குவது எப்படி என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவைக் கொண்டு கனிம ஆய்வில் தனது எதிர்கால முயற்சிகளின் நிதி அம்சங்களை திறம்பட நிர்வகிப்பதற்கான தனது திறனில் நம்பிக்கையுடன் சுரங்கத் தொழிலின் சிக்கல்களை வழிநடத்த தயாராக இருப்பதாக ரவி உணர்ந்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு பிரகாசமான மற்றும் பரபரப்பான மதிய நேரத்தில் ரவி தனது வகுப்பறையில் அன்றைய பாடத்திற்கான ஆர்வத்துடன் நுழைந்தான் சிக்கலான பாடங்களை வசீகரிக்கும் கதைகளாக மாற்றுவதில் அறியப்பட்ட அவரது ஆசிரியர் ஒரு புதிய கருத்தை அறிமுகப்படுத்த தயாராக இருந்தார் ஐஸ் ஐஸ்நூற்று ஏழு இது கருவிகள் தொடர்பான வெளிப்பாடுகளில் கவனம் செலுத்துகிறது கதை சொல்லல் மூலம் இந்த இன்றியமையாத தலைப்பு எவ்வாறு வெளிப்படும் என்பதை அறிய ஆர்வத்துடன் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் ஆசிரியர் துவங்கியதும் மாணவர்களை அன்புடன் வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று நிதிக்கருவிகளின் கவர்ச்சிகரமான உலகத்தையும் வெளிப்படுத்தல்களின் முக்கியத்துவத்தையும் ஆராய்வோம் பங்குகள் பத்திரங்கள் மற்றும் வழித்தோந்தல்கள் போன்ற பல்வேறு நிதிக்கருவிகளில் பரிவர்த்தனை செய்யும் வளர்ந்து வரும் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி ரவி இங்கே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இன் ஐஸ் நூற்று ஏழில் புரிந்துகொள்ள இந்தக் காட்சி உதவும் ரவி உற்சாகமடைந்தார் கதையில் ஆர்வமாக இருந்தார் கருவிகள் என்றால் என்ன சார் ஆசிரியர் விளக்கினார் கருவிகள் என்பது ஒரு நிறுவனத்திற்கு நிதி சொத்துக்களை உருவாக்கும் ஒப்பந்தங்கள் மற்றும் மற்றொரு நிறுவனத்திற்கு நிதி பொறுப்புகள் அல்லது சமபங்கு கருவிகள் பணம் பங்குகள் மற்றும் பத்திரங்கள் போன்ற பரந்த அளவிலான சொத்துக்கள் அத்துடன் கடன்கள் மற்றும் வழித்தோன்றகள் போன்ற கடமைகள் ஆகியவை அடங்கும் பயனுள்ள நிதி நிர்வாகத்திற்கு இந்த கருவிகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது ரவி தலையசைத்து தகவலை உள்வாங்க முயன்றான் எனவே இந்தக் கருவிகள் தொடர்பான வெளிப்பாடுகளை நான் எவ்வாறு நிர்வகிப்பது அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் உற்சாகமாக பதிலளித்தார் இந்த நூற்றி ஏழு ஆனது வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நிதிநிலை அறிக்கைகளை பயன்படுத்துபவர்கள் அவற்றுடன் தொடர்புடைய அபாயங்களை புரிந்துகொள்ள உதவுவதற்கும் தங்கள் நிதிக் கருவிகளைப் பற்றிய விரிவான வெளிப்பாடுகளை வழங்க வேண்டும் ஒரு தலைமை நிதி அதிகாரியாக இந்த கருவிகளின் தன்மை அளவு மற்றும் அபாயங்கள் பற்றிய தகவல்களை நீங்கள் வழங்க வேண்டும் மேலும் அரிய ஆர்வத்துடன் ரவி முன்னோக்கி சாய்ந்தான் என்ன குறிப்பிட்ட வெளிப்பாடுகளை நான் சேர்க்க வேண்டும் ஆசிரியர் தொடர்ந்தார் உங்கள் நிதிக் கருவிகளின் நியாயமான மதிப்பை நீங்கள் வெளியிட வேண்டும் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவற்றின் சந்தை மதிப்பின் ஸ்னாப்ஷாட்டை வழங்குகிறது கூடுதலாக நீங்கள் எவ்வாறு நியாயமான மதிப்பை அளவிடுகிறீர்கள் என்பதை விவரிக்க வேண்டும் இதில் பயன்படுத்தப்படும் முறைகள் மற்றும் எந்த அனுமானங்களும் அடங்கும் அறிக்கையிடப்பட்ட மதிப்புகள் எவ்வாறு பெறப்பட்டன என்பதை புரிந்துகொள்ள இது பங்குதாரர்களுக்கு உதவுகிறது ரவியின் ஆவல் அதிகமாகியது ஆபத்துகள் பற்றி என்ன அவற்றை எவ்வாறு புகாரளிப்பது அருமையான கவனிப்பு என்று பதிலளித்தார் ஆசிரியர் கடன் ஆபத்து பணப்புழக்க ஆபத்து மற்றும் சந்தை ஆபத்து உள்ளிட்ட கருவிகளுடன் தொடர்புடைய அபாயங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வகையான அபாயத்திற்கும் இந்த அபாயங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன மற்றும் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் சாத்தியமான தாக்கத்தை நீங்கள் விளக்க வேண்டும் இந்த வெளிப்படைத்தன்மை முதலீட்டாளர்கள் மற்றும் கடன் வழங்குபவர்கள் உங்கள் நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்தை திறம்பட மதிப்பிட அனுமதிக்கிறது ஆசிரியர் பேசும்போது ரவி பெரிய படத்தை பார்க்க ஆரம்பித்தான் நான் புகாரளிக்க வேண்டிய குறிப்பிட்ட நிகழ்வுகள் அல்லது மாற்றங்கள் ஏதேனும் உள்ளதா உண்மையில் ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இன் நூற்று ஏழுக்கு ஒரு அறிக்கையிடல் காலத்திலிருந்து அடுத்த காலத்திற்கு கருவிகளின் மதிப்பீட்டில் ஏதேனும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களைப் பற்றிய வெளிப்பாடுகள் தேவைப்படுகின்றன சந்தையில் பெரிய மாற்றங்கள் அல்லது குறிப்பிடத்தக்க அபாயங்கள் வெளிப்பட்டிருந்தால் அவை பங்குதார்களின் முடிவுகளை பாதிக்கும் என்பதால் அவற்றைப் பற்றி நீங்கள் தெரிவிக்க வேண்டும் ரவி இந்த தகவலை யோசித்தான் எனவே முதலீட்டாளர்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் நம்பிக்கையை வளர்ப்பதற்கு துல்லியமான மற்றும் வெளிப்படையான வெளிப்பாடுகளை பராமரிப்பது முக்கியம் கண்டிப்பாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இன் ஐஸ்நூற்று ஏழு இன் படை வெளிப்பாடுகளை வழங்குவதன் மூலம் உங்கள் நிறுவனத்தின் நிதிநிலை பற்றிய தெளிவான புரிதலின் அடிப்படையில் தகவல் முடிவுகளை எடுக்க பங்குதாரர்களுக்கு உதவுகிறீர்கள் இந்த வெளிப்படைத்தன்மை நம்பகத்தன்மையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்கள் மற்றும் கடன் வழங்குபவர்களுடனான உறவுகளை வலுப்படுத்துகிறது பாடமுடியும் தருவாயில் இன் ஐஸ் நூற்று ஏழு இன் சிக்கலான தன்மைகளுக்கு புதிய பாராட்டுகளுடன் ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினார் வெளிப்படைத்தன்மை மற்றும் இடர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்து கருவிகள் தொடர்பான வெளிப்பாடுகளை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த அறிவைக் கொண்டு ரவி தனது எதிர்கால நிறுவனத்தின் நிதித்துறையை வழிநடத்திச் செல்ல அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தார் விடாமுயற்சியுடன் அறிக்கையிடல் மூலம் பங்குதாரர்களிடையே நம்பிக்கை மற்றும் புரிதலை வளர்க்கும் திறனில் நம்பிக்கையுடன் இருந்தார் அறிவிப்புகளைப் பெற பகிரவும் குழு கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு துடிப்பான பிற்பகலில் ரவி தனது வகுப்பறைக்குள் நுழைந்தார் அவரது ஆசிரியரிடமிருந்து மற்றொரு ஈர்க்கக்கூடிய பாடத்திற்கான எதிர்பார்ப்புடன் கதை சொல்லும் திறமைக்கு பெயர் பெற்றவர் இன்று ஆசிரியர் இந்த ஐஸ் நூற்று எட்டு என்ற கருத்தை வெளியிட உள்ளார் இது ஒரு வணிகத்திற்குள் செயல்படும் பிரிவுகளில் கவனம் செலுத்துகிறது கதை எப்படி நடக்கும் என்று பார்க்கும் ஆவலில் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் அன்பான புன்னகையுடன் ஆசிரியர் வகுப்பை வரவேற்றார் வணக்கம் அனைவருக்கும் இன்று இயக்கப் பிரிவுகளின் உலகத்தை ஆராய்வோம் தொழில்நுட்பம் உற்பத்தி மற்றும் சில்லறை வணிகம் உட்பட பல தொழில்களில் செயல்படும் பல்வேறு நிறுவனங்களின் மேலாளராக ரவி இங்கு இருக்கிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள் இன் ஐஸ் நூற்று எட்டு புரிந்துகொள்ள இந்தக் காட்சி உதவும் ரவியின் கண்கள் ஆர்வத்தால் விரிந்தன செயல்பாட்டுப் பிரிவு என்றால் என்ன ஐயா ஆசிரியர் விளக்கினார் ஒரு இயக்கப் பிரிவு என்பது வணிகத்தின் ஒரு பகுதியாகும் இது வருவாயை உருவாக்குகிறது மற்றும் செலவினங்களைச் செய்கிறது அதன் இயக்க முடிவுகளை நிறுவனத்தின் நிர்வாகத்தால் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்படுகிறது பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட வளங்கள் மற்றும் அதன் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு இது உங்கள் வணிகத்தின் பல்வேறு கூறுகளை புரிந்து கொள்ள பங்குதார்களை அனுமதிக்கிறது ரவி தலையசைத்து கருத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் எனவே எனது வணிகத்தின் எந்த பகுதிகள் பிரிவுகளாக தகுதி பெறுகின்றன என்பதை நான் எவ்வாறு தீர்மானிப்பது அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் இன் ஐஸ் நூற்று எட்டு இன் கீழ் ஒரு இயக்கப்பிரிவு சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இது வருவாயிட்டும் மற்றும் செலவுகளை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் மேலும் அதன் முடிவுகளை நிறுவனத்தின் தலைமை இயக்கம் முடிவெடுப்பவர் மதிப்பாய்வு செய்ய வேண்டும் மேலும் பிரிவுகள் பெரும்பாலும் உள்மேலாண்மை அறிக்கைகளின் அடிப்படையில் தெரிவிக்கப்படுகின்றன அவை நிறுவனத்திற்கு நிறுவனம் மாறுபடும் ரவி ஆர்வத்துடன் முன்னோக்கி சாய்ந்தான் இந்த பிரிவுகளைப் பற்றி நான் என்ன வகையான தகவலை வெளியிட வேண்டும் ஒரு அருமையான விசாரணை ஆசிரியர் உற்சாகமாக பதிலளித்தார் ஒவ்வொரு இயக்கப் பிரிவையும் அதன் வருவாய் லாபம் அல்லது இழப்பு மற்றும் சொத்துக்கள் உட்பட குறிப்பிட்ட தகவலை நீங்கள் வெளியிட வேண்டும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனுக்கு வெவ்வேறு பிரிவுகள் எவ்வாறு பங்களிக்கின்றன என்பதைப் புரிந்து கொள்ள இந்த தகவல் பங்குதாரர்களுக்கு உதவுகிறது மேலும் பிரிவுகளை அடையாளம் காணவும் வேறுபடுத்தவும் பயன்படுத்தப்படும் காரணிகளையும் காலப்போக்கில் அந்தப் பிரிவுகளில் ஏற்படும் மாற்றங்களையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ரவி இந்த யோசனையில் ஆழ்ந்தான் நான் சிறப்பாக செயல்படாத பிரிவுகள் இருந்தால் என்ன செய்வது எனது வெளிப்பாடுகளில் நான் அதை எவ்வாறு கையாள வேண்டும் வெளிப்படைத்தன்மை முக்கியம் ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் ஒரு இயக்கப்பிரிவு சிறப்பாக செயல்படவில்லை என்றால் அந்த தகவலையும் நீங்கள் வெளியிட வேண்டும் ஒரு பிரிவு ஏன் செயல்படவில்லை மற்றும் அந்த சவால்களை எதிர்கொள்ள உங்களிடம் உள்ள உத்திகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குவது முக்கியம் இது முதலீட்டாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் வணிகத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மதிப்பிடவும் தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது ரவி இன்னொரு கேள்வியை எழுப்பினார் நான் அறிந்திருக்க வேண்டிய வேறு ஏதேனும் முக்கியமான வெளிப்பாடுகள் உள்ளதா ஆம் உண்மையாகவே ஆசிரியர் தொடர்ந்தார் இந்த நூற்று எட்டு ஆனது செயல்பாட்டுப் பிரிவுகளின் மொத்த வருவாய் லாபம் அல்லது இழப்பு மற்றும் நிதிநிலை அறிக்கைகளில் உள்ள தொடர்புடைய மொத்த சொத்துக்களுக்கு இடையே சமரசம் செய்ய வேண்டும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிதி அறிக்கையுடன் பிரிவுத் தகவல் எவ்வாறு ஒத்துப்போகிறது என்பதை பங்குதாரர்கள் பார்க்க முடியும் என்பதை இது உறுதி செய்கிறது பாடம் தொடர்ந்தபோது இன் நூற்று எட்டு இந்நுணுக்கங்களால் ரவி பெருகிய முறையில் ஈர்க்கப்பட்டார் தனது எதிர்கால நிறுவனத்தில் பயனுள்ள மேலாண்மை மற்றும் அறிக்கையிடலுக்கு இயக்கப் பிரிவுகளைப் கொள்வது இன்றியமையாதது என்பதை அவர் உணர்ந்தார் எனவே எனது பிரிவுகள் குறித்து தெளிவாக இருப்பது முதலீட்டாளர்கள் மற்றும் பங்குதாரர்களிடம் நம்பிக்கையை வளர்க்க உதவும் என்று அவர் கேட்டார் கண்டிப்பாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இன் எஸ் பத்து எட்டு இக்கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் வணிகத்தின் பல்வேறு கூறுகள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை நீங்கள் வழங்கலாம் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தலாம் மற்றும் பங்குதாரர்களுக்கு உங்கள் நிறுவனத்தின் செயல்திறன் குறித்து தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உதவலாம் வகுப்பு முடிவடைந்ததும் இன் ஐஸ்நூற்றி எட்டு பற்றிய ஆழமான புரிதலுடன் ரவிக்கு அதிகாரம் கிடைத்தது வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறன் நிர்வாகத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இயக்கப் இயக்கப்பிரிவுகளைப் பற்றிய தகவல்களை எவ்வாறு அடையாளம் கண்டு வெளிப்படுத்துவது என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவைக் கொண்டு பல்வேறு வணிகத்தை நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்களைத் தீர்க்க ரவி தயாராக இருப்பதாக உணர்ந்தார் பல்வேறு இயக்கப் பிரிவுகள் மற்றும் ஒட்டுமொத்த வெற்றிக்கான அவர்களின் பங்களிப்புகள் குறித்து பங்குதாரர்களுக்கு அர்த்தமுள்ள நுண்ணறிவுகளை வழங்குவதில் நம்பிக்கையுடன் இருந்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு வெயில் மதியம் ரவி தனது வசீகரிக்கும் கதை சொல்லும் திறன்களுக்காக அறியப்பட்ட தனது ஆசிரியரிடமிருந்து மற்றொரு பாடத்திற்காக உற்சாகமாக தனது வகுப்பறைக்குள் உலா வந்தார் இன்று ஆசிரியர் ஒரு முக்கியமான தலைப்பை ஆராய தயாராக இருந்தார் இந்த ஐஸ் நூற்று ஒன்பது இது கருவிகளை கையாள்கிறது கதை எப்படி நடக்கும் என்று பார்க்கும் ஆவலில் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் வரவேற்கும் புன்னகையுடன் ஆசிரியர் தொடங்கினார் வணக்கம் அனைவருக்கும் இன்று நிதிக்கருவிகளின் உலகில் நாம் ஒரு சாகசத்தை மேற்கொள்வோம் இங்கே ரவி கடன்கள் முதலீடுகள் மற்றும் வழித்தோந்தல்கள் போன்ற பல்வேறு நிதிக்கருவிகளை கையாளும் ஒரு செழிப்பான நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி என்று கற்பனை செய்து கொள்வோம் இந்த ஐஸ் நூற்று ஒன்பது இப்புரிந்து கொள்வதற்கு இந்த காட்சி நமக்கு வழிகாட்டும் ரவியின் ஆர்வத்தை தூண்டியது மேலும் அவர் கேட்டார் நிதியல் கருவிகள் என்றால் என்ன சார் ஆசிரியர் பதிலளித்தார் நிதி கருவிகள் என்பது ஒரு தரப்பினருக்கு நிதி சொத்துக்களை உருவாக்கும் ஒப்பந்தங்கள் மற்றும் மற்றொருவருக்கு நிதி பொறுப்புகள் அல்லது இவ்விட்டிக் கருவிகள் பணம் பங்குகள் பத்திரங்கள் மற்றும் சிக்கலான வழித்தோன்றல்கள் போன்ற பல வகையான பொருட்களை அவை சேர்க்கலாம் ஒரு நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்தை நிர்வகிப்பதற்கு இந்த கருவிகளைப் புரிந்து கொள்வது அவசியம் தகவலை உள்வாங்கிக் கொண்டு ரவி தலையசைத்தான் இந்த நூற்று ஒன்பது இன் கீழ் இந்த நிதிக் கருவிகளுக்கு நான் எவ்வாறு கணக்க வைப்பது அருமையான கேள்வி என்று உற்சாகமாக பதிலளித்தார் ஆசிரியர் இந்த ஐஸ் நூற்று ஒன்பது நிதிக்கருவிகளை வகைப்படுத்துதல் அளவிடுதல் மற்றும் அங்கீகரித்தல் ஆகியவற்றுக்கான விரிவான கட்டமைப்பை கோடிட்டுக் காட்டுகிறது இந்த கருவிகளை நீங்கள் மூன்று முக்கிய வகைப்பாடுகளாக வகைப்படுத்த வேண்டும் நிதி சொத்துக்கள் கடனீட்டுச் செலவில் அளவிடப்படுகின்றன நிதி சொத்துக்கள் மற்ற விரிவான வருமானத்தின் மூலம் நியாயமான மதிப்பில் அளவிடப்படுகின்றன மற்றும் லாபம் அல்லது நட்டத்தின் மூலம் நியாயமான மதிப்பில் அளவிடப்படும் நிதி சொத்துக்கள் ரவி ஆர்வத்துடன் முன்னோக்கி சாய்ந்தான் இந்த வகைப்பாடுகள் ஒவ்வொன்றும் எதைக் குறிக்கின்றன என்பதை விளக்க முடியுமா நிச்சயமாக ஆசிரியர் தொடர்ந்தார் கடனீட்டுச் செலவில் அளவிடப்படும் விதிச்சொத்துக்கள் பொதுவாக முதிர்வு காலம் வரை நீங்கள் வைத்திருக்க உத்தேசித்துள்ள கடன்கள் மற்றும் பெறத்தக்கவைகள் ஆகும் இவை அவற்றின் ஆரம்ப செலவில் ஏதேனும் முதன்மை திருப்பிச் செலுத்துதல் மற்றும் குறைபாடு இழப்புகளைக் கழித்து அளவிடப்படுகின்றன மறுபுறம் மற்ற விரிவான வருமானத்தின் மூலம் நியாயமான மதிப்பில் அளவிடப்படும் நிதி நீங்கள் இந்த வழியில் அளவிடுவதற்கு தேர்ந்தெடுக்கும் இட்விட்டிக் கருவிகளை உள்ளடகியது நியாயமான மதிப்பில் ஏற்படும் மாற்றங்கள் சொத்து விற்கப்படும் வரை மற்ற விரிவான வருமானத்தில் பதிவு செய்யப்படும் கடைசியாக லாபம் அல்லது நஷ்டம் மூலம் நியாயமான மதிப்பில் அளவிடப்படும் நிதி சொத்துக்கள் நீங்கள் வர்த்தகத்திற்காக வைத்திருக்கும் நியாயமான மதிப்பில் மாற்றங்கள் நேரடியாக லாபம் அல்லது நஷ்டத்தில் அங்கீகரிக்கப்படும் ரவி பற்றி ஆழ்ந்து யோசித்தான் பொறுப்புகள் பற்றி என்ன அவற்றை நான் எவ்வாறு கணக்கிடுவது அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் நிதிப் பொறுப்புகள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன அவை கடனை திருப்பிச் செலுத்திய விலையில் அளவிடப்படுகின்றன மற்றும் லாபம் அல்லது நஷ்டம் மூலம் நியாயமான மதிப்பில் அளவிடப்படுகின்றன நிதிச் சொத்துக்களைப் போலவே அது தீர்க்கப்படும் வரை நீங்கள் ஒரு பொறுப்பைத் தக்க வைத்துக் கொள்ள விரும்பினால் நீங்கள் அதை திருப்பிச் செலுத்திய செலவில் அளவிடுவீர்கள் இருப்பினும் நீங்கள் வர்த்தகம் செய்தால் அல்லது அது நியாயமான மதிப்பில் நியமிக்கப்பட்டால் ஏதேனும் மாற்றங்கள் லாபம் அல்லது நஷ்டத்தில் அங்கீகரிக்கப்படும் ரவி இன்னொரு கருத்தையும் எடுத்துரைத்தார் குறைபாடு பற்றி என்ன இந்த கட்டமைப்பிற்குள் இது எவ்வாறு பொருந்துகிறது குறைபாடு மிக முக்கியமானது என்று ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த எஸ் பத்து ஒன்பது கீழ் நீங்கள் நிதி சொத்துக்களில் எதிர்பார்க்கப்படும் கடன் இழப்பை மதிப்பிட வேண்டும் இது சொத்தின் ஆயுட்காலம் மீதான சாத்தியமான இழப்புகளை மதிப்பிடுவதை உள்ளடக்குகிறது உங்கள் நிதி அறிக்கைகள் உங்கள் நிதிக் கருவிகளுடன் தொடர்புடைய எந்த அபாயத்தையும் பிரதிபலிக்கின்றன என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த வகைப்பாடுகளின் முக்கியத்துவத்தை ஆசிரியர் விளக்கியபோது ரவி பெரிய படத்தை பார்க்கத் தொடங்கினார் எனவே கருவிகளை திறம்பட நிர்வகிப்பது எனது நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த உதவுமா சரியாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இன் எஸ் பத்து ஒன்பது இக்கடைப்பிடிப்பதன் மூலம் நீங்கள் துல்லியமான நிதித் தகவலை வழங்கலாம் உங்கள் கருவிகளுடன் தொடர்புடைய அபாயங்கள் மற்றும் வாய்ப்புகளை மதிப்பிடுவதற்கு பங்குதார்களை அனுமதிக்கிறது இந்த வெளிப்படைத்தன்மை நம்பிக்கையை வளர்க்கிறது மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுப்பதில் உதவுகிறது பாடம் முடியும் தருவாயில் இன் எஸ் நூற்று ஒன்பது பற்றிய புதிய புரிதலுடன் ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினார் குறைபாடு மதிப்பீடுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பல்வேறு கருவிகளை எவ்வாறு வகைப்படுத்துவது அளவிடுவது மற்றும் கணக்கு வைப்பது என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த அறிவைக் கொண்டு ரவி தனது எதிர்கால வாழ்க்கையில் நிதி நிர்வாகத்தின் சிக்கல்களை வழிநடத்த தயாராக இருப்பதாக உணர்ந்தார் பங்குதாரர்களுக்கு வெளிப்படையான தகவல்களை வழங்குவதன் மூலம் தனது நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்தை பராமரிக்கும் திறனில் நம்பிக்கையுடன் இருந்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை எழுத்தவும் ஒரு பிரகாசமான மற்றும் வெயில் நாளில் ரவி உற்சாகத்துடன் தனது வகுப்பறைக்குள் நுழைந்தார் கதை சொல்லும் திறனுக்குப் பெயர் பெற்ற தனது ஆசிரியர் சிக்கலான கருத்துக்களைப் புரிந்துகொள்ள உதவும் வகையில் மீண்டும் ஒரு கண்கவர் கதையை பின்னுவார் என்பதை அவர் அறிந்திருந்தார் இன்றைய பாடம் இன் ஐஸ் நூற்று பத்து பற்றியது ஒருங்கிணைந்த நிதிநிலை அறிக்கைகளில் கவனம் செலுத்துகிறது இந்தக் கருத்து எவ்வாறு முன்வைக்கப்படும் என்பதை அறிய ஆவலுடன் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் அன்பான புன்னகையுடன் ஆசிரியர் வகுப்பை வரவேற்றார் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒருங்கிணைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளின் உலகில் நாம் ஒரு பயணத்தைத் தொடங்குவோம் இந்த கருத்தை புரிந்துகொள்ள உதவும் வகையில் ரவி இங்கு டெக் இன்னோவேஷன்ஸ் என்ற நிறுவனத்தை வைத்திருப்பதாக கற்பனை செய்து கொள்வோம் அது சமீபத்தில் மற்ற இரண்டு நிறுவனங்களை வாங்கியது ஸ்மார்கேஜெட்ஸ் மற்றும் கிரீன் சொல்யூஷன்ஸ் ரவி உற்சாகமடைந்தார் கதையில் ஆர்வமாக இருந்தார் எனவே எனது நிறுவனங்களுக்கு இது என்ன அர்த்தம் ஐயா ஆசிரியர் தொடர்ந்தார் டெக் இன்னோவேஷன்ஸ் போன்ற ஒரு தாய் நிறுவனம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை நிறுவனங்களான ஸ்மார்ட் ரைஜெக்ஸ் மற்றும் கிரீன் சல்யூசன்ஸ் போன்றவற்றை வாங்கும் போது ஒட்டுமொத்த குழுவின் நிதிநிலை மற்றும் செயல்திறன் பற்றிய உண்மையான மற்றும் நியாயமான பார்வையை முன்வைப்பது அவசியம் இங்குதான் இந்த எஸ் நூற்று பத்து செயல்பாட்டுக்கு வருகிறது நீங்கள் ஒருங்கிணைந்த நிதிநிலை அறிக்கைகளை தயாரிக்க வேண்டும் ரவி ஆர்வமாக இருந்தான் ஒருங்கிணைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைகள் என்றால் என்ன ஆசிரியர் விளக்கினார் ஒருங்கிணைந்த நிதிநிலை அறிக்கைகள் தாய் நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் நிதித் தகவல்களை ஒருங்கிணைத்து ஒரு நிதிநிலை அறிக்கைகளாக உருவாக்குகின்றன இது தாய் நிறுவனம் மட்டும் இல்லாமல் முழு குழுவின் நிதி ஆரோக்கியம் மற்றும் செயல்திறன் பற்றிய தெளிவான படத்தை வழங்குகிறது இது என் முக்கியம் ரவி தெளிவு தேடினான் அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் முதலீட்டாளர்கள் கடன் வழங்குபவர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் உட்பட பங்குதார்களுக்கு ஒருங்கிணைந்த நிதிநிலை அறிக்கைகள் முக்கியமானவை ஏனெனில் அவை குழுவின் ஒட்டுமொத்த வளங்கள் மற்றும் கடமைகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகின்றன இது முழு நிறுவனத்தின் நிதிநிலை லாபம் மற்றும் பணப்பழக்கங்களை மதிப்பிட அனுமதிக்கிறது இது சிறந்த தகவலறிந்த முடிவுகளுக்கு வழிவகுக்கும் புரிய ஆரம்பித்தான் ரவி இந்த ஒருங்கிணைந்த நிதிநிலை அறிக்கைகளை நான் எவ்வாறு தயாரிப்பது நல்ல கேள்வி என்றார் ஆசிரியர் இன் ஐஸ் நூற்று பத்து இன் கீழ் நீங்கள் சில படைகளை பின்பற்ற வேண்டும் முதலில் நீங்கள் கட்டுப்படுத்தும் துணை நிறுவனங்களை அடையாளம் காணவும் அதாவது அவர்களின் நிதி மற்றும் செயல்பாட்டுக் கொள்கைகளை நிர்வகிக்க உங்களுக்கு அதிகாரம் உள்ளது ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்களிக்கும் உரிமையை நீங்கள் வைத்திருக்கும் போது கட்டுப்பாடு பொதுவாக இருக்கும் ஆனால் அது ஒப்பந்தங்கள் அல்லது பிற ஏற்பாடுகளிலிருந்தும் விழலாம் ரவி அருகில் சாய்ந்தான் அடுத்தது என்ன நீங்கள் துணை நிறுவனங்களை அடையாளம் கண்டவுடன் அவர்களின் நிதிநிலை அறிக்கைகளை தாய் நிறுவனத்துடன் இணைக்க வேண்டும் என்று ஆசிரியர் தொடர்ந்தார் சொத்துக்கள் பொறுப்புகள் வருவாய்கள் மற்றும் செலவுகள் போன்ற ஒத்த பொருட்களை ஒன்றாகச் சேர்ப்பது இதில் அடங்கும் பெற்றோர் மற்றும் துணை நிறுவனங்களுக்கு இடையேயான விற்பனை போன்ற எந்தவொரு நிறுவனத்திற்கும் இடையேயான பரிவர்த்தனைகளை அகற்றுவது மிகவும் முக்கியமானது ரவியின் கண்கள் விரிந்தன இது கொஞ்சம் சிக்கலானதாகத் தெரிகிறது நான் செய்ய வேண்டிய குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏதேனும் உள்ளதா ஆமாம் ரவி சில முக்கியமான மாற்றங்கள் உள்ளன என்று ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் பெற்றோருக்குச் சொந்தமில்லாத துணை நிறுவனத்தில் சமபங்குப் பகுதியைக் குறிக்கும் கட்டுப்படுத்தாத வட்டைக்கு நீங்கள் கணக்கு காட்ட வேண்டும் இது ஒருங்கிணைந்த இருப்பு நிலை மற்றும் வருமான அறிக்கையில் தோன்றும் மேலும் கையகப்படுத்துதலின் போது செய்யப்பட்ட நியாயமான மதிப்பு சரிசிதிகளும் ஒருங்கிணைப்புச் செயல்பாட்டில் பரிசீலிக்கப்பட வேண்டும் எனவே நான் ஒரு துணை நிறுவனத்தை பிரீமியத்தில் வாங்கினால் அதை நான் ஒருங்கிணைந்த அறிக்கைகளில் பிரதிபலிக்க வேண்டுமா ரவி கேட்டார் சரியாக என்றார் ஆசிரியர் உற்சாகமாக கையகப்படுத்தும் தேதியில் துணை நிறுவனத்தின் அடையாளம் காணக்கூடிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் நியாயமான மதிப்பை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் நிகர சொத்துகளின் நியாயமான மதிப்பிற்கு அப்பால் செலுத்தப்படும் எந்தவொரு கூடுதல் தொகையும் ஒருங்கிணைந்த நிதிநிலை அறிக்கைகளில் நல்லெண்ணமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ரவி இந்த தகவலை யோசித்தான் எனது துணை நிறுவனங்கள் வெவ்வேறு கணக்கியல் கொள்கைகளைக் கொண்டிருந்தால் என்ன செய்வது இன்னொரு பெரிய விஷயம் ரவி என்று ஆசிரியர் பதிலளித்தார் ஒருங்கிணைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளை தயாரிக்கும் போது துணை நிறுவனங்களின் நிதிநிலை அறிக்கைகள் தாய் நிறுவனத்தின் கணக்குக் கொள்கைகளுடன் சீரமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இது ஒருங்கிணைக்கப்பட்ட அறிக்கைகளுக்குள் நிலைத்தன்மையையும் ஒப்பீட்டையும் உறுதி செய்கிறது பாடம் முன்னேறும் போது ரவி இன் ஐஸ் நூற்று பத்து இன் முக்கியத்துவத்தை பார்க்கத் தொடங்கினார் எனவே நிதிநிலை அறிக்கைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் பங்குதாரர்களுக்கு எனது குழுவின் நிதி செயல்பாட்டின் முழுமையான படத்தை என்னால் வழங்க முடியுமா கண்டிப்பாக ரவி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் ஒருங்கிணைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைகள் குழுவின் உண்மையான நிதிநிலையை பிரதிபலிப்பதோடு மட்டுமல்லாமல் வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்தி பங்குதாரர்களுடன் நம்பிக்கையை வளர்க்கின்றன ஒவ்வொரு துணை நிறுவனமும் தாய் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வெற்றிக்கு எவ்வாறு பங்களிக்கிறது என்பதை அவர்கள் பார்க்கலாம் வகுப்பு முடிவடைந்ததும் இன் எஸ் நூற்று பத்து பற்றிய உறுதியான புரிதலுடன் ரவி அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தார் துணை நிறுவனங்களை எவ்வாறு அடையாளம் காண்பது ஒருங்கிணைந்த நிதிநிலை அறிக்கைகளை தயாரிப்பது மற்றும் தேவையான மாற்றங்களைச் செய்வது எப்படி என்பதை அவர் புரிந்து கொண்டார் இந்த அறிவைக் கொண்டு ரவி ஒரு குழு அமைப்பில் நிதி அறிக்கையிடலின் சிக்கல்களை வழிநடத்த தயாராக இருப்பதாக உணர்ந்தார் தனது நிறுவனங்களின் கூட்டு செயல்திறன் குறித்து பங்குதார்களுக்கு அர்த்தமுள்ள நுண்ணறிவுகளை வழங்குவதில் நம்பிக்கையுடன் இருந்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை அழுத்தவும் ஒரு பிரகாசமான மதியம் ரவி தன் வகுப்பறைக்குள் நுழைந்தான் எதிர்பார்ப்புடன் ஈர்க்கும் கதை சொல்லும் உத்திகளுக்குப் பெயர் பெற்ற அவரது ஆசிரியர் மற்றொரு வசீகரிக்கும் பாடத்தை விரிக்க தயாராக இருந்தார் இன்று அவர்கள் கூட்டு ஏற்பாடுகளைக் கையாளும் இன் ஐஸ் நூற்று பதினொன்று ஆராய்வார்கள் இந்த தலைப்பை எப்படி உயிர்ப்பிக்க வேண்டுமென்று ஆர்வத்துடன் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் மகிழ்ச்சியான புன்னகையுடன் ஆசிரியர் வகுப்பை வரவேற்றார் அனைவருக்கும் வணக்கம் இன்று கூட்டு ஏற்பாடுகளின் உலகில் ஒரு அற்புதமான பயணத்தைத் தொடங்கப் போகிறோம் இந்த கருத்தை விளக்குவதற்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்ப தீர்வுகளில் கவனம் செலுத்தி ஈகோடெக் என்ற புதிய தொழிலைத் தொடங்குவதற்கு ஒன்றிணைந்த இளம் தொழில் முனைவோர் குழுவின் ஒரு பகுதியாக ரவி இங்கு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதைக் கேட்க ரவியின் ஆர்வம் அதிகரித்தது இந்த தொழிலில் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்யலாம் சார் அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் உற்சாகமாக பதிலளித்தார் இந்த ஐஸ் நூற்று பதினொன்று இல் இரண்டு முக்கிய வகையான கூட்டு ஏற்பாடுகள் உள்ளன கூட்டு செயல்பாடுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் உங்கள் சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப முயற்சியின் உதவியுடன் இவை ஒவ்வொன்றையும் ஆராய்வோம் தகவலை உள்வாங்க தயாராக ரவி முன்னோக்கி சாய்ந்தான் கூட்டு நடவடிக்கை எவ்வாறு செயல்படுகிறது ஆசிரியர் விளக்கினார் ஒரு கூட்டு நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு சொத்துக்கள் மற்றும் ஏற்பாட்டின் பொறுப்புகளுக்கான உரிமைகள் உள்ளன நீங்களும் உங்கள் கூட்டாளிகளும் இணைந்து ஒரு புதிய சோலார் பேனல் தொழில்நுட்பத்தை உருவாக்க முடிவு செய்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு கூட்டாளியும் உபகரணங்கள் மற்றும் நிபுணத்துவம் போன்ற வளங்களை பங்களிக்கிறார்கள் மேலும் பங்களித்த வளங்களின் அடிப்படையில் லாபம் மற்றும் இழப்புகளை நேரடியாக பகிர்ந்து கொள்கிறீர்கள் சுவாரஸ்யமாக தெரிகிறது ரவி கூச்சலிட்டார் எனவே இந்த திட்டத்தின் சொத்துக்கள் பொறுப்புகள் மற்றும் வருமானத்தில் எனது பங்கை எனது சொந்த நிதிநிலை அறிக்கைகளில் தெரிவிக்க வேண்டுமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இன் நூற்று பதினொன்று இன் கீழ் கூட்டுச் செயல்பாட்டின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளில் உங்கள் பங்கையும் வருவாய் மற்றும் செலவினங்களின் விகிதாசாரப் பங்கையும் நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் செயல்பாட்டில் உங்கள் ஈடுபாட்டை நிதிநிலை அறிக்கைகள் துல்லியமாக பிரதிபலிக்கின்றன என்பதை இது உறுதி செய்கிறது ரவி இதை ஒரு கணம் யோசித்தான் மேலும் கூட்டு முயற்சிகள் பற்றி என்ன அவை எவ்வாறு வேறுபடுகின்றன அருமையான விசாரணை ரவி என்று ஆசிரியர் மகிழ்ச்சியுடன் கூறினார் ஒரு கூட்டு முயற்சியில் ஏற்பாட்டின் நிகர சொத்துக்களுக்கு கட்சிகளுக்கு உரிமை உண்டு இது பொதுவாக ஒரு கூட்டாண்மை அல்லது வரையறுக்கப்பட்ட பொறுப்பு நிறுவனம் போன்ற ஒரு தனி சட்ட நிறுவனத்தை உருவாக்குவதை உள்ளடக்குகிறது பசுமை தொழில்நுட்ப தயாரிப்புகளை உருவாக்கி விற்பனை செய்வதற்காக நீங்களும் உங்கள் கூட்டாளர்களும் ஈகோ இன்னோவேஷன்ஸ் என்ற புதிய நிறுவனத்தை நிறுவ முடிவு செய்துள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இங்கே ஈகோ இன்னோவேஷன்ஸ் ஒரு தனி நிறுவனமாக மாறுகிறது மேலும் நீங்கள் ஒவ்வொருவரும் அதில் பங்குகளை வைத்திருப்பீர்கள் எனவே எனது சொந்த நிதிநிலை அறிக்கையில் ஈகோ இன்னோவேஷன்ஸின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை நான் நேரடியாக தெரிவிக்க மாட்டேனா என்று ரவி விளக்கம் கேட்டார் சரி ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் அதற்குப் பதிலாக ஈக்விட்டி முறையை பயன்படுத்தி ஈகோ இன்னோவேஷன்களில் உங்கள் முதலீட்டை கணக்கிடுவீர்கள் இதன் பொருள் நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள் முதலீட்டை விலையில் அங்கீகரிப்பீர்கள் பின்னர் கூட்டு முயற்சியின் லாபம் அல்லது நஷ்டத்தில் உங்கள் பங்கைப் பிரதிபலிக்கும் வகையில் உங்கள் முதலீட்டைச் சரி செய்வீர்கள் ரவி இதைப்பற்றி ஆழ்ந்து யோசித்தான் கூட்டு முயற்சியில் லாபம் அல்லது நஷ்டம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் நல்ல கேள்வி என்று பதிலளித்தார் ஆசிரியர் ஈகோ இன்னோவேஷன்ஸ் லாபம் ஈட்டினால் உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் உங்கள் முதலீட்டு மதிப்பை லாபத்தின் பங்கின் மூலம் அதிகரிப்பீர்கள் மாறாக நஷ்டம் ஏற்பட்டால் அதற்கேற்ப உங்கள் முதலீட்டைக் குறைப்பீர்கள் கூட்டு முயற்சியில் உங்கள் முதலீட்டின் செயல்திறனை உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் பிரதிபலிக்கின்றன என்பதை இது உறுதி செய்கிறது ரவி தலையசைத்தார் கருத்துக்களில் இன்னும் வசதியாக இருந்தது கூட்டு ஏற்பாடுகளைப் புகாரளிக்கும் போது நான் மனதில் கொள்ள வேண்டிய குறிப்பிட்ட வெளிப்பாடுகள் ஏதேனும் உள்ளதா ஆம் உண்மையில் முக்கியமான வெளிப்பாடுகள் உள்ளன என்று ஆசிரியர் விளக்கினார் இந்த ஐஸ் நூற்று பதினொன்று இன் கீழ் நீங்கள் ஈடுபட்டுள்ள கூட்டு ஏற்பாடுகள் பற்றிய முக்கிய தகவல்களை வெளியிட வேண்டும் இதில் ஏற்பாடுகளின் தன்மை உங்கள் சொத்துக்கள் பொறுப்புகள் வருவாய்கள் மற்றும் செலவுகள் அத்துடன் ஏற்பாடுகள் தொடர்பான ஏதேனும் உறுதிப்பாடுகள் ஆகியவை அடங்கும் கூட்டுச் செயல்பாடுகள் அல்லது முயற்சிகளில் உங்கள் ஈடுபாட்டை புரிந்து கொள்வதற்கு பங்குதார்களுக்கு இந்த வெளிப்படைத்தன்மை இன்றியமையாதது பாடம் முடிந்ததும் இம் ஐஸ் நூற்று பதினொன்று பற்றி ரவிக்கு தெளிவு ஏற்பட்டது கூட்டுச் செயல்பாடுகள் மற்றும் கூட்டு முயற்சிகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் நிதிநிலை அறிக்கைகளில் அவற்றை எவ்வாறு புகாரளிப்பது மற்றும் வெளிப்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை அவர் இப்போது புரிந்து கொண்டார் இந்த புதிய அறிவைக் கொண்டு ரவி தனது எதிர்கால தொழில் முனைவோர் முயற்சிகளில் கூட்டு ஏற்பாடுகளின் சிக்கல்களை வழிநடத்த தயாராக இருப்பதாக உணர்ந்தார் மற்ற வணிகங்களுடனான ஒத்துழைப்பை திறம்பட நிர்வகித்து அறிக்கையிட முடியும் என்று நம்பினார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு மழைக்கால பிற்பகலில் ரவி தனது வகுப்பறைக்குள் நுழைந்தான் கதை சொல்லும் திறமைக்கு பெயர் பெற்ற தனது ஆசிரியரிடமிருந்து மற்றொரு வசீகரிக்கும் பாடத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் இன்று வகுப்பு இன் ஐஸ் நூற்று பன்னிரண்டு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது இது மற்ற நிறுவனங்களில் ஆர்வங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது இந்த சிக்கலான தலைப்பு ஒரு கதையின் மூலம் எப்படி வெளிப்படும் என்று ஆர்வத்துடன் ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் பிரகாசமான புன்னகையுடன் ஆசிரியர் மாணவர்களை வாழ்த்தினார் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நிதி வெளிப்பாடுகளின் உலகத்தை ஆராய்வோம் குறிப்பாக இன் ஐஸ் நூற்று பன்னிரண்டு கவனம் செலுத்தும் பயணத்தை தொடங்குவோம் இந்த கருத்தை தெளிவுபடுத்த ரவி இங்கு பல்வேறு முயற்சிகளில் மிகவும் பிஸியாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் டேக் மற்றும் ஈகோ இன்னோவேஷன்ஸ் ஆகிய நிறுவனங்களுடனான அவரது பணிக்கு கூடுதலாக அவர் மற்ற இரண்டு நிறுவனங்களிலும் முதலீடு செய்துள்ளார் கிரீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் மற்றும் நிலையான தயாரிப்புகள் நிறுவனம் அதைக் கேட்கும் போதே ரவியின் ஆர்வம் அதிகரித்தது எனது முதலீடுகளுக்கு இது என்ன அர்த்தம் சார் ஆசிரியர் தொடர்ந்தார் அருமையான கேள்வி ரவி இந்த நிறுவனங்களில் நீங்கள் முதலீடு செய்யும் போது குறிப்பாக உங்கள் நிதிநிலை அறிக்கைகளை தயாரிக்கும் போது அவற்றில் உங்கள் ஆர்வங்களை வெளிப்படுத்துவது அவசியமாகிறது இன் ஐஸ் நூற்று பன்னிரண்டு இன் கீழ் துணை நிறுவனங்கள் கூட்டு ஏற்பாடுகள் மற்றும் கூட்டாளிகளை உள்ளடக்கிய பிற நிறுவனங்களில் உங்கள் ஆர்வங்களைப் பற்றி நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கிய வெளிப்பாடுகள் உள்ளன ரவி தன் புருவத்தைச் சுருக்கி யோசனையை புரிந்து கொள்ள முயன்றான் எனவே இந்த நிறுவனங்களைப் பற்றி நான் சரியாக என்ன வெளிப்படுத்த வேண்டும் அருமையான விசாரணை என்று ஆசிரியர் பதிலளித்தார் ஒவ்வொரு நிறுவனத்திலும் உங்கள் ஆர்வத்தின் தன்மை அவர்களுடன் நீங்கள் வைத்திருக்கும் உறவு வகை உள்ளிட்ட தகவல்களை நீங்கள் வழங்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் குறிப்பிடத்தக்க கட்டுப்பாட்டை வைத்திருக்கும் துணை நிறுவனங்களா நீங்கள் கட்டுப்பாட்டை பகிர்ந்து கொள்ளும் கூட்டு முயற்சிகளா அல்லது உங்களுக்கு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருக்கும் ஆனால் கட்டுப்பாட்டில் இல்லாத கூட்டாளிகளா புரிய ஆரம்பித்தான் ரவி மேலும் எது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நான் எவ்வாறு தீர்மானிப்பது ஆசிரியர் விளக்கினார் பொதுவாக நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வாக்களிக்கும் உரிமையில் இருபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை வைத்திருக்கும் போது குறிப்பிடத்தக்க செல்வாக்கு உள்ளது இருப்பினும் இயக்குநர்கள் குழுவில் பிரதிநிதித்துவம் அல்லது கொள்கை உருவாக்கும் முடிவுகளில் பங்கேற்பது போன்ற பிற காரணிகளும் பரிசீலிக்கப்படலாம் புரிந்துவிட்டது எனவே எனது வெளிப்பாடுகளில் இந்த உறவுகளை நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று ரவி புள்ளிகளை இணைத்தார் சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் உங்கள் ஆர்வங்களின் தன்மையை விவரிப்பதுடன் உங்கள் சொந்த நிதிநிலை அறிக்கைகளில் இந்த முதலீடுகளின் தாக்கத்தையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் துணை நிறுவனங்கள் கூட்டு முயற்சிகள் மற்றும் அசோசியேட்டுகளில் முதலீடுகளின் சுமந்து செல்லும் தொகை பற்றிய விவரங்களை வழங்குவது இதில் அடங்கும் ரவி சிந்தனையுடன் பார்த்தான் இந்த நிறுவனங்களின் நிதித் தகவல்களை அணுகுவதற்கான எனது உரிமைகளில் ஏதேனும் கட்டுப்பாடுகள் இருந்தால் என்ன செய்வது நல்ல விஷயம் ரவி ஆசிரியர் தொடர்ந்தார் நீங்கள் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் நிதி செயல்திறன் அல்லது நிலை பற்றிய தகவல்களை தருவதற்கான உங்கள் திறனில் கட்டுப்பாடுகள் இருந்தால் அதையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் முடிவெடுப்பதற்கு உங்கள் நிதிநிலை அறிக்கைகளை நம்பியிருக்கும் பங்குதாரர்களுக்கு இது வெளிப்படுத்தும்மையை அதிகரிக்கிறது ரவியின் கண்கள் உணர்ந்து உளர்ந்தன எனவே இந்த வெளிப்பாடுகளின் நோக்கம் மற்ற நிறுவனங்களில் எனது ஆர்வங்கள் பற்றிய முழுமையான படத்தை வழங்குவதாகும் சரியாக ஆசிரியர் உற்சாகமாக பதிலளித்தார் இன் ஐஸ் நூற்று பன்னிரண்டு நிதி அறிக்கையிடலில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை வலியுறுத்துகிறது முதலீட்டாளர்கள் கடன் வழங்குபவர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பங்குதார்கள் மற்ற நிறுவனங்களில் உங்கள் ஆர்வங்கள் பற்றிய தொடர்புடைய தகவல்களை அணுகுவதை இது உறுதி செய்கிறது இது அவர்களின் நிதி ஆரோக்கியம் மற்றும் உங்கள் ஒட்டுமொத்த வணிக நடவடிக்கைகளின் செயல்திறனை மதிப்பிட உதவுகிறது ரவியின் தன்னம்பிக்கை அதிகரித்ததால் வகுப்பு தொடர்ந்தது எனது ஆர்வங்களைப் பற்றி நான் வேறு என்ன வெளிப்படுத்த வேண்டும் ஆசிரியர் விரிவாகக் கூறினார் இந்த நலன்களின் நிதி செயல்திறனையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டாக உங்கள் கூட்டாளிகள் அல்லது கூட்டு முயற்சிகள் குறிப்பிடத்தக்க லாபம் அல்லது இழப்புகளை உருவாக்கினால் இந்த தகவலைச் சேர்ப்பது அவசியம் கூடுதலாக உங்கள் நிறுவனத்திற்கும் இந்த நிறுவனங்களுக்கும் இடையிலான எந்தவொரு பரிவர்த்தனையும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஏனெனில் அவை இரு தரப்பினரின் நிதிநிலையை பாதிக்கலாம் பாடம் முடிவடையும் போது இன் ஐஸ் நூற்று பன்னிரண்டு பற்றிய தெளிவான புரிதலுடன் ரவிக்கு அதிகாரம் கிடைத்தது நிதி அறிக்கையிடலில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை உணர்ந்து மற்ற நிறுவனங்களில் தனது ஆர்வங்களை வெளிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அவர் புரிந்து கொண்டார் இந்த அறிவைக் கொண்டு ரவி தனது முதலீடுகளின் சிக்கல்களை வழிநடத்தவும் தனது நிதிநிலை அறிக்கைகளில் நம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வை வளர்க்கும் அதே வேளையில் தனது வணிக முயற்சிகளைப் பற்றி பங்குதாரர்களுக்கு அர்த்தமுள்ள நுண்ணறிவுகளை வழங்குவதை உறுதி செய்யவும் சிறப்பாக தயாராக இருந்தார் அறிவிப்புகளைப் பெற பகிரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை எழுத்தவும் ஒரு சன்னி மதியம் தனக்கு என்ன வசீகரிக்கும் பாடம் காத்திருக்கிறது என்பதை அறிய ஆவலுடன் ரவி தனது வகுப்பறைக்குள் நுழைந்தான் அவரது ஆசிரியர் அவரது கதை சொல்லும் திறமைக்கு நன்கு அறியப்பட்டவர் நியாயமான மதிப்பு அளவீட்டில் கவனம் செலுத்தும் இன் ஐஸ் நூற்று பதின்மூன்று இன் சிக்கலான உலகின் மூலம் மாணவர்களுக்கு வழிகாட்டத் தயாராக இருந்தார் இந்த சிக்கலான தலைப்பு எப்படி ஒரு கதையின் மூலம் தெரிவிக்கப்படும் என்பதை அறிய உற்சாகமாக ரவி தன் இருக்கையில் அமர்ந்தான் அன்பான புன்னகையுடன் ஆசிரியர் தொடங்கினார் வணக்கம் அனைவருக்கும் இன்று நியாயமான மதிப்பீட்டின் கண்கவர் கருத்தை ஆராயப் போகிறோம் இதை மேலும் தெளிவுபடுத்த ரவி இங்கு சமீபத்தில் ஓவியம் வரைவதற்கான தனது திறமையை வெளிப்படுத்த ஒரு சிறிய கலைக்கூடத்தைத் தொடங்கினார் என்று கற்பனை செய்து பாருங்கள் அவரிடம் பல அழகான கலைப்படைப்புகள் உள்ளன ஆனால் அவர் அவற்றை விற்கும்போது அவற்றின் மதிப்பை எவ்வாறு தீர்மானிப்பது என்று அவருக்குத் தெரியவில்லை ஆசிரியர் தொடர்ந்ததை ரவி கவனமாகக் கேட்டான் கணக்கியல் உலகில் அளவீட்டுத் தேதியில் சந்தை பங்கேற்பாளர்களிடையே ஒரு ஒழுங்கான பரிவர்த்தனையின் போது ஒரு சொத்தை விற்க அல்லது பொறுப்பை மாற்றுவதற்கு பெறப்படும் விலையே நியாயமான விலை என வரையறுக்கப்படுகிறது உங்கள் கலைப்படைப்புகளின் மதிப்பை மதிப்பிடும்போது இந்த வரையறை உங்களுக்கு வழிகாட்டும் அப்படியானால் ஐயா எனது ஓவியங்களின் நியாயமான மதிப்பை நான் எவ்வாறு தீர்மானிப்பது என்று ஆர்வத்துடன் கேட்டான் ரவி ஆசிரியர் பதிலளித்தார் அருமையான கேள்வி ரவி எஸ் நூற்று பதிமூன்று இன் கீழ் நியாயமான மதிப்பை அளவிடுவதற்கு மூன்று முக்கிய அணுகுமுறைகள் உள்ளன சந்தை அணுகுமுறை வருமான அணுகுமுறை மற்றும் செலவு அணுகுமுறை இந்த அணுகுமுறைகள் ஒவ்வொன்றையும் உங்கள் ஆர்கேலரியை உதாரணமாக பயன்படுத்தி ஆராய்வோம் தகவலை உள்வாங்கும் ஆர்வத்தில் ரவி முன்னோக்கி சாய்ந்தான் சந்தை அணுகுமுறை என்ன ஆசிரியர் விளக்கினார் சந்தை அணுகுமுறை ஒத்த சொத்துக்களுக்கான காணக்கூடிய சந்தை விலைகளை நம்பியுள்ளது உங்கள் விஷயத்தில் உங்கள் உள்ளூர் பகுதியில் அல்லது ஆன்லைன் தளங்களில் விற்கப்படும் ஒத்த கலைப்படைப்புகளின் விலைகளை பார்க்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒப்பீட்டு ஓவியத்தை நீங்கள் கண்டால் உங்கள் கலைப்படைப்பின் நியாயமான மதிப்பை கணக்கிட இந்த தகவலை பயன்படுத்தலாம் தர்க்கரீதியாகத் தெரிகிறது ரவி கூச்சலிட்டார் வருமான அணுகுமுறை பற்றி என்ன வருமான அணுகுமுறை ஆசிரியர் விரிவுபடுத்தினார் ஒரு சொத்து உருவாக்க எதிர்பார்க்கப்படும் எதிர்கால பணப்பழக்கங்களை அடிப்படையாக கொண்டது உங்கள் ஓவியங்களுக்கு காலப்போக்கில் உங்கள் கலைப்படைப்புகளை விற்பதன் மூலம் எவ்வளவு வருவாயை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் மதிப்பிடலாம் அந்த எதிர்கால பணப்புழக்கங்களை அவற்றின் தற்போதைய மதிப்புக்கு தள்ளுபடி செய்வதன் மூலம் உங்கள் ஓவியங்களுக்கு நியாயமான மதிப்பை நீங்கள் அடையலாம் வழக்கமான வருமானம் தரும் சொத்துக்களுக்கு இந்த முறை நன்றாக வேலை செய்கிறது சுவாரஸ்யம் மற்றும் செலவு அணுகுமுறை என ரவி விசாரித்தான் அவனது ஆர்வம் ஆழமடைந்தது செலவு அணுகுமுறை ஒரு சொத்தை மாற்ற அல்லது மறு செய்ய எடுக்கும் தொகையில் கவனம் செலுத்துகிறது என்று ஆசிரியர் பதிலளித்தார் உங்கள் விஷயத்தில் இது உங்கள் கலைப்படைப்பை உருவாக்குவதற்கு செலவழித்த பொருட்கள் மற்றும் உழைப்பு செலவுகளை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தை உருவாக்க உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் என்றால் சந்தையில் உள்ள சொத்தின் மதிப்பை அது துல்லியமாக பிரதிபலிக்கிறது என்று நீங்கள் நம்பினால் இந்த எண்ணிக்கையை நியாயமான மதிப்பாக பயன்படுத்தலாம் ரவி தலையசைத்தார் அந்த கருத்தை மேலும் நம்பினார் எனவே எனது ஓவியங்களின் மதிப்பை சிறப்பாக பிரதிபலிக்கும் அணுகுமுறையை என்னால் தேர்ந்தெடுக்க முடியும் சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் எவ்வாறாயினும் அணுகுமுறையின் தேர்வு தரவு கிடைக்கும் தன்மை மற்றும் சொத்தின் குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் மேலும் நியாயமான மதிப்பு அளவீடுகள் காலப்போக்கில் சீராக இருப்பதை உறுதி செய்து அவற்றை உங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் மேலும் புரிந்து கொள்ளும் ஆவலில் ரவி கையை உயர்த்தினான் எனது கலைப்படைப்புகளுக்கு சந்தை இல்லை என்றால் என்ன செய்வது அப்படியானால் அவற்றின் நியாயமான மதிப்பை நான் எப்படி அளவிட முடியும் ஆசிரியர் சிரித்தார் சரியான கவலை ரவி இது போன்ற சந்தர்ப்பங்களில் நியாயமான மதிப்பை அடைய சந்தை தரவு மற்றும் தொடர்புடைய தகவல்களை உள்ளடக்கிய மதிப்பீட்டு நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கலாம் இங்குதான் சந்தை மற்றும் குறிப்பிட்ட சொத்து பற்றிய ஆழமான புரிதலுடன் தொழிற்சார் தீர்ப்பு நடைமுறைக்கு வருகிறது பாடம் தொடர்ந்தபோது இன் ஐஸ் நூற்று பதிமூன்று இன் அறிவால் ரவிக்கு அதிகாரம் கிடைத்தது அவர் தனது சொத்துக்களின் மதிப்பை துல்லியமாக புகாரளிப்பதில் நியாயமான மதிப்பீட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார் மேலும் அவர் தனது கலைக்கூடத்தின் நிதிநிலையை வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மையுடனும் வழங்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தினார் இறுதியாக வகுப்பு முடிவடையும் போது ஆசிரியர் அனைவருக்கும் நினைவூட்டினார் நினைவில் கொள்ளுங்கள் நியாயமான மதிப்பு அளவீடு என்பது எண்களைப் பற்றியது மட்டுமல்ல இது சந்தை இயக்கவியலை புரிந்து கொள்வது மற்றும் தகவலறிந்த முடிவுகளை எடுப்பது பற்றியது இந்த அறிவைக் கொண்டு உங்கள் சொத்துக்களை நம்பிக்கையுடன் மதிப்பிடுவதில் உள்ள சிக்கல்களை உங்களால் வழிநடத்த முடியும் அன்றைய தினம் ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினார் அவர் தனது திறமைகளை வெளிப்படுத்தவும் தனது வணிகத்தை திறம்பட நிர்வகிக்கவும் முடியும் என்பதை உறுதி செய்து நியாயமான மதிப்பீட்டின் கொள்கைகளை தனது கலைக்கூடத்தில் பயன்படுத்த தயாராக இருந்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு செரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை எழுத்தவும் ஒரு பிரகாசமான காலை நேரத்தில் ரவி தனது வகுப்பறைக்குள் நுழைந்தான் அன்றைய தினம் தனது ஆசிரியர் என்ன தனித்துவமான பாடத்தை தயார் செய்துள்ளார் என்பதை பார்க்க ஆவலுடன் அவரது கதை சொல்லும் திறன்களுக்குப் பெயர் பெற்ற ஆசிரியர் ஒழுங்குமுறை ஒத்திவைப்பு கணக்குகளைக் கையாளும் இன் நூற்று பதினான்கு என்ற சிக்கலான தலைப்பின் மூலம் மாணவர்களுக்கு வழிகாட்ட தயாராக இருந்தார் ரவி தன் இருக்கையில் அமர்ந்ததும் இந்தக் கருத்து எப்படி ஒரு கதையில் பின்னப்படும் என்று ஆர்வமாக இருந்தான் காலை வணக்கம் வகுப்பு ஆசிரியர் தொடங்கினார் அவரது கண்கள் உற்சாகத்துடன் பிரகாசிக்கின்றன இன்று ஒழுங்குமுறை ஒத்திவைப்பு கணக்குகளின் கவர்ச்சிகரமான உலகத்தை ஆராய்வோம் இந்தக் கருத்தை மேலும் தொடர்புபடுத்துவதற்காக ரவி சமீபத்தில் தனது சமூகத்தில் மின்சார சேவைகளை வழங்கும் வணிகத்தைத் தொடங்கியுள்ளார் என்று வைத்துக்கொள்வோம் ரவியின் காதுகள் விரிந்தன மின்சார சேவையா சுவாரஸ்யமாக தெரிகிறது ஐயா ஆசிரியர் தொடர்ந்தார் ஆமாம் ரவி இந்தச் சூழ்நிலையில் வாடிக்கையாளர்கள் உட்கொள்ளும் ஆற்றலின் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்க நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள் ஆனால் சில ஒழுங்குமுறை ஒப்பந்தங்களும் சில செலவுகளை தள்ளி வைக்க அனுமதிக்கும் நியாயமான விலையை உறுதி செய்வதற்காக உங்கள் வாடிக்கையாளர்களிடம் எவ்வளவு கட்டணம் வசூலிக்கலாம் என்பதை அரசாங்கம் ஒழுங்குபடுத்துகிறது என்று வைத்துக் கொள்வோம் ரவி தலையசைத்து நிலைமையைப் படம் பிடிக்க முயன்றான் எனவே இந்த ஒழுங்குமுறை ஒத்திவைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன அருமையான கேள்வி ரவி ஆசிரியர் பதிலளித்தார் இந்த நூற்று பதினான்கு இன் கீழ் உங்கள் வணிகத்தை நிர்வகிக்கும் விதிமுறைகளின் காரணமாக நீங்கள் ஒத்திவைக்க அனுமதிக்கப்படும் செலவுகள் மற்றும் வருவாய்களை அங்கீகரிக்க ஒழுங்குமுறை ஒத்திவைப்பு கணக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக உங்கள் மின்சார உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நீங்கள் செலவுகளைச் செய்தாலும் அந்த செலவுகளுக்கு உங்கள் வாடிக்கையாளர்களிடம் உடனடியாக கட்டணம் வசூலிக்க முடியாவிட்டால் இந்த செலவுகளை ஒழுங்குமுறை ஒத்திவைப்பு கணக்குகளாக நீங்கள் அங்கீகரிக்கலாம் ரவி ஆர்வத்துடன் பார்த்தான் எனவே எனது வாடிக்கையாளர்களிடம் நான் உடனடியாக கட்டணம் வசூலிக்காவிட்டாலும் இந்த செலவுகளை என்னால் பதிவு செய்ய முடியுமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த கணக்கில் சிகிச்சையானது உங்கள் செலவுகளை நீங்கள் இறுதியில் சம்பாதிக்கும் வருவாயுடன் பொருத்த அனுமதிக்கிறது உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் செயல்பாடுகளின் உண்மையான பொருளாதார தாக்கத்தை பிரதிபலிக்கின்றன என்பதை உறுதிப்படுத்த உதவுகிறது எனக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா சார் ரவி தன் இருக்கையில் சாய்ந்தபடி கேட்டான் நிச்சயம் என்று உற்சாகமாக பதிலளித்தார் ஆசிரியர் மின்கட்டமைப்பை மேம்படுத்த நீங்கள் இரண்டு மில்லியன் ரூபாய்களை செலவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் வாடிக்கையாளர் கட்டணங்கள் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த செலவுகளை வசூலிக்க ஒழுங்குமுறை ஆணையம் உங்களை அனுமதிக்கிறது இந்த இரண்டு மில்லியன் ரூபாய் செலவை உங்கள் இருப்பு குறிப்பில் ஒழுங்குமுறை ஒத்திவைப்பு கணக்காக நீங்கள் அங்கீகரிக்கலாம் உங்கள் வாடிக்கையாளரிடமிருந்து நீங்கள் பணம் சேகரிக்கும் போது இந்த தொகைகளை ஒழுங்குமுறை ஒத்திவைப்பு கணக்கிலிருந்து உங்கள் வருமான அறிக்கைக்கு வருவாயாக படிப்படியாக மாற்றுவீர்கள் புள்ளிகளை இணைத்தபோது ரவியின் கண்கள் விரிந்தன எனவே நான் இந்த செலவுகளைச் செய்துள்ளேன் என்பதை காட்ட முடியும் ஆனால் எனது லாபம் அல்லது நஷ்டத்தை உடனடியாக பாதிக்கத் தேவையில்லையா சரியாக ஆசிரியர் பதிலளித்தார் இருப்பினும் ஒழுங்குமுறை ஒத்திவைப்புக் கணக்கு இன் ஐஸ் நூற்று பதினான்கு ஆல் அமைக்கப்பட்ட குறிப்பிட்ட அளவுகோள்களை பூர்த்தி செய்தால் மட்டுமே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் செலவுகளை மீட்டெடுப்பது சாத்தியம் என்பதை நிரூபிப்பதும் ஒத்திவைப்பு சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறையால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதையும் இது உள்ளடக்குகிறது அதிகாரம் ரவி ஒரு கணம் யோசித்துவிட்டு அந்த செலவுகளை மீட்பதில் ஒழுங்குமுறை அமைப்பு மனம் மாறினால் என்ன நடக்கும் என்று கேட்டார் இன்னொரு அருமையான கேள்வி என்று பதிலளித்தார் ஆசிரியர் ஒழுங்குமுறை சூழல் மாறினால் அல்லது மீட்டெடுப்பு இனி சாத்தியமில்லை என்று நீங்கள் தீர்மானித்தால் ஒழுங்குமுறை ஒத்திவைப்பு கணக்கை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இதன் பொருள் உங்கள் வருமான அறிக்கையில் இழப்பை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் ஒழுங்குமுறை மாற்றங்கள் குறித்து புதுப்பித்த நிலையில் இருப்பதும் அதற்கேற்ப உங்கள் கணக்குகளை நிர்வகிப்பதும் அவசியம் பாடம் முன்னேறும் போது ரவிக்கு இன் நூற்று பதினான்கு பற்றி அதிக நம்பிக்கை ஏற்பட்டது ஒழுங்குமுறை கட்டமைப்புகளுக்கு இணங்கும்போது தனது மின்சார வணிகத்தின் நிதிநிலையை துல்லியமாக குறிப்பிடுவதில் ஒழுங்குமுறை ஒத்திவைப்பு கணக்குகளின் முக்கியத்துவத்தை புரிந்துகொண்டார் வகுப்பின் முடிவில் ஆசிரியர் சுருக்கமாக நினைவில் கொள்ளுங்கள் ஒழுங்குமுறை ஒத்திவைப்பு கணக்குகள் உங்களைப் போன்ற வணிகங்களை எதிர்கால வருவாயுடன் செலவுகளை பொறுத்த அனுமதிக்கின்றன நிதி அறிக்கையிடலில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்கின்றன விலை நிர்ணயம் மற்றும் செலவை மீட்டெடுப்பதில் கட்டுப்பாடுகள் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டிருக்கும் தொழில்களில் இந்த நடைமுறை முக்கியமானது அன்று வகுப்பறையை விட்டு வெளியேறிய ரவி ஒழுங்குமுறை ஒத்திவைப்புக் கணக்குகள் பற்றிய மதிப்புமிக்க அறிவைப் பெற்றதாகவும் அறிவொளி பெற்றதாகவும் உணர்ந்தார் இந்த கொள்கைகளை தனது மின்சார வணிகத்தில் பயன்படுத்த அவர் தயாராக இருந்தார் அவர் தனது செயல்பாடுகளை நிர்வகிக்கும் விதிமுறைகளை கடைபிடிக்கும் போது நிதி அறிக்கையின் சிக்கல்களை வழிநடத்த முடியும் என்பதை உறுதி செய்தார் அறிவிப்புகளைப் பெற பகிரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானி எழுத்தவும் ஒரு சன்னி மதியம் ரவி தன் வகுப்பறைக்குள் நுழைந்தான் அன்றைய பாடத்திற்கான உற்சாகத்துடன் அவரது குறிப்பிடத்தக்க கதை சொல்லும் திறமைக்காக அறியப்பட்ட அவரது ஆசிரியர் வாடிக்கையாளர்களுடனான ஒப்பந்தங்களின் வருவாயில் கவனம் செலுத்தும் இன் ஐஸ் நூற்று பதினைந்து இந்நுணுக்கங்களை அவழ்க்கு ஆர்வமாக இருந்தார் ரவி தனது இருக்கையில் அமர்ந்ததும் இந்த சிக்கலான தலைப்பை தனது ஆசிரியர் எவ்வாறு உயிர்ப்பிப்பார் என்று யோசித்தார் குட்மதியம் வகுப்பு என்று ஆசிரியர் ஆரம்பித்தார் அவர் கண்களில் மின்னல் இன்று ஒரு கதையின் லென்ஸ் மூலம் வருவாய் அங்கீகார உலகில் ஆராய்வோம் ரவி தனது சொந்த மொபைல் போன் ஆக்சசரிஸ் பிசினஸை ஆரம்பித்து தனித்துவமான கேஸ்கள் மற்றும் சார்ந்தர்களை உருவாக்கி விற்கிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள் ரவி தனது சொந்த அபிலாஷைகளுடன் தொடர்பைக் கண்டு கவறினான் இது ஒரு வேடிக்கையான வியாபாரமாக தெரிகிறது ஐயா உண்மையில் அது ஆசிரியர் தொடர்ந்தார் இப்போது ரவி இந்த தொழில் முனைவோர் பயணத்தை தொடங்கும் போது அவர் தனது வாடிக்கையாளர்களுடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தங்களின் வருவாயை எவ்வாறு அங்கீகரிப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஐஸ் நூற்று பதினைந்து இன் கீழ் பொருட்கள் அல்லது சேவைகளின் கட்டுப்பாடு வாடிக்கையாளருக்கு மாற்றப்படும் போது வருவாய் அங்கீகரிக்கப்படுகிறது மேலும் இது ஐந்துபடி செயல்முறை மூலம் தீர்மானிக்கப்படுகிறது முதல் படியை தன் ஆசிரியர் விளக்குவதை ரவி உன்னிப்பாகக் கேட்டான் முதல் படி வாடிக்கையாளருடனான ஒப்பந்தத்தை அடையாளம் காண்பது ரவி ஒரு உள்ளூர் கடையில் இருந்து நூறு மொபைல் போன் பெட்டிகளுக்கான ஆர்டரை பெற்றுள்ளார் என்று வைத்துக் கொள்வோம் விலை மற்றும் டெலிவரி காலக்கெடு உள்ளிட்ட குறிப்பிட்ட விதிமுறைகளை கோடிட்டுக் காட்டுவதால் இந்த ஆர்டர் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குகிறது புரிகிறது ஐயா அடுத்த கட்டம் என்ன ரவி மேலும் அறிய ஆவலுடன் கேட்டான் இரண்டாவது படி ஒப்பந்தத்தில் உள்ள செயல்திறன் கடமைகளை அடையாளம் காண்பது என்று ஆசிரியர் விளக்கினார் இந்த வழக்கில் ரவி வழக்குகளை வழங்குவதன் மூலம் உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் இருப்பினும் அவர் வழக்குகளுக்கு ஒரு உத்தரவாதத்தை வழங்குவதாக உறுதியளித்தால் அந்த உத்தரவாதமானது வாடிக்கையாளருக்கு கூடுதல் மதிப்பை வழங்குவதால் ஒரு தனி செயல்திறன் கடமையாகக் கருதப்படுகிறது தகவலை உள்வாங்கிக் கொண்டு ரவி தலையசைத்தான் மூன்றாவது படி என்ன மூன்றாவது படிப்பரிவர்த்தனை விலையை நிர்ணயிப்பது என்று ஆசிரியர் விளக்கினார் ரவி தனது தயாரிப்புகளுக்காக எதிர்பார்க்கும் தொகை இதுவாகும் நூறு வழக்குகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க கடை ஒப்புக்கொண்டால் இது பரிவர்த்தனை விலையாகிறது இருப்பினும் ரவி தள்ளுபடியை வழங்கினால் அவர் அதை இறுதி விலையில் குறிப்பிட வேண்டும் சுவாரஸ்யம் இது எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் என்றார் ரவி அவரது உற்சாகம் பெருகியது நான்காவது படி செயல்திறன் கடமைகளுக்கு பரிவர்த்தனை விலையை ஒதுக்கீடு செய்வதை உள்ளடக்கியது ஆசிரியர் தொடர்ந்தார் ரவியின் ஒப்பந்தத்தில் வழக்குகள் மற்றும் உத்தரவாதம் ஆகிய இரண்டும் இருந்தால் ஒவ்வொரு கடமைக்கும் பத்தாயிரம் ரூபாயில் ஒரு பகுதியை அவற்றின் தனித்தனி விற்பனை விலையின் அடிப்படையில் அவர் ஒதுக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட வருவாய் ஒவ்வொரு கூறுகளின் மதிப்பையும் பிரதிபலிக்கிறது என்பதை இது உறுதி செய்கிறது ஆஹா அது மிகவும் விரிவானது ரவி கூச்சலிட்டார் மேலும் இறுதிக்கட்டம் என்ன செயல்திறன் கடமைகள் திருப்திகரமாக இருக்கும்போது வருவாயை அங்கீகரிப்பதே இறுதிப்படியாகும் என்று ஆசிரியர் கூறினார் அவரது துணி ஊக்கமளிக்கிறது ரவி வழக்குகளை கடையில் ஒப்படைத்து கட்டுப்பாட்டை மாற்றியவுடன் அவர் தனது நிதிநிலை அறிக்கைகளில் வருவாயை அடையாளம் காண முடியும் உத்தரவாதம் ஒரு வருடத்திற்கு மேல் நீட்டிக்கப்பட்டால் காலப்போக்கில் அந்தக் கடமையை அவர் நிறைவேற்றுவதால் உத்தரவாதத்திற்கான வருவாயை அவர் தனித்தனியாக அங்கீகரிப்பார் அந்த செயலை புரிந்து கொண்ட ரவியின் கண்கள் விருந்தன எனவே நான் எப்போது வழக்குகளை வழங்குகிறேன் மற்றும் வருவாயை சரியாக அடையாளம் காண உத்தரவாத சேவைகளை எப்போது வழங்குகிறேன் என்பதை நான் கண்காணிக்க வேண்டுமா சரியாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த ஐந்து ஐந்துபடி மாதிரியை புரிந்துகொள்வது உங்கள் நிதி அறிக்கை இந்த ஐஸ் நூற்று பதினைந்து உடன் ஒத்துப்போவதை உறுதி செய்ய உதவும் உங்கள் வணிகத்தின் நிதி செயல்திறனை துல்லியமாக சித்தரிப்பதற்கு முறையான வருவாய் அங்கீகாரம் முக்கியமானது பாடம் முடியும் தருவாயில் ஆசிரியர் வலியுறுத்தினார் நினைவில் கொள்ளுங்கள் ரவி வருவாயை அங்கீகரிப்பது என்பது எங்களை மட்டும் பதிவு செய்வதல்ல இது அடிப்படை ஒப்பந்தங்களை புரிந்து கொள்வது மற்றும் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் மதிப்பை பற்றியது இந்த அறிவு உங்கள் வணிகத்தை திறம்பட நிர்வகிக்க ஒரு தொழிலதிபராக உங்களை ஊக்குவிக்கும் இன் ஐஸ் நூற்று பதினைந்து பற்றிய புதிய புரிதலுடன் ரவி வகுப்பறையை விட்டு வெளியேறினார் இந்த கொள்கைகளை தனது மொபைல் போன் பாகங்கள் வணிகத்தில் பயன்படுத்துவதில் அவர் உற்சாகமாக இருந்தார் அவர் வருவாயை துல்லியமாக அடையாளம் கண்டு தனது முயற்சியின் தெளிவான நிதிப்படத்தை வழங்க முடியும் என்பதை உறுதி செய்தார் அறிவிப்புகளைப் பெற பகரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை எழுத்தவும் ஒரு பிரகாசமான மதியம் ரவி தனது வகுப்பறைக்குள் நுழைந்தார் அவரது ஆசிரியர் என்ன வசீகரிக்கும் பாடத்தை வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க ஆர்வமாக இருந்தார் அவரது தனித்துவமான கதை சொல்லும் திறமைக்குப் பெயர் பெற்ற ஆசிரியர் முந்தைய இந்த ஐஸ் பதினேழுக்கு பதிலாக குத்தகை தொடர்பான இந்த ஐஸ் நூற்று பதினாறு என்ற சிக்கலான தலைப்பை ஆராயத் தயாராக இருந்தார் இந்த கருத்தை ஒரு கதையின் மூலம் எப்படி வெளிப்படுத்துவது என்பதில் ரவி ஆர்வமாக இருந்தார் குட்மதியம் வகுப்பு என்று ஆசிரியர் வரவேற்றார் அவரது குரல் சூடாகவும் அழைக்கவும் செய்தது இன்று ஒரு கதை மூலம் குத்தகை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் ரவி தனது அருகில் ஒரு சிறிய ஓட்டலைத் தொடங்குகிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள் அவரது ஓட்டலை இயக்குவதற்கும் செயல்படுவதற்கும் அவருக்கு இடம் தேவை ஒரு ஓட்டல் உரிமையாளராக தன்னைக் காட்டிக்கொண்ட ரவியின் ஆர்வம் அதிகரித்தது அவருக்கு என்ன இடம் வேண்டும் சார் ரவியின் ஓட்டலுக்கு சரியான இடம் ஒரு பரபரப்பான தெருவின் மூலையில் உள்ள ஒரு சிறிய இடம் என்று ஆசிரியர் தொடர்ந்தார் இருப்பினும் சொத்தை வாங்குவதற்கு பதிலாக ரவி அதை ஐந்து ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விட முடிவு செய்கிறார் இந்த முடிவானது உபகரணங்கள் மற்றும் சரக்குகள் போன்ற அவரது வணிகத்தின் பிற அம்சங்களுக்காக அவரது நிதியைச் சேமிக்க அனுமதிக்கிறது குத்தகையின் நடைமுறையை புரிந்து கொண்ட ரவி தலையசைத்தான் எனவே இன் ஐஸ் நூற்று பதினாறு எவ்வாறு செயல்பாட்டுக்கு வருகிறது இன் நூற்று பதினாறு இன் சாராம்சம் என்னவென்றால் நிதிநிலை அறிக்கைகளில் குத்தகைகள் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றன என்பதை இது கணிசமாக மாற்றுகிறது என்று ஆசிரியர் விளக்கினார் இந்த தரத்தின் கீழ் ரவி குத்தகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும்போது அவர் தனது இருப்பு குறிப்பில் பயன்படுத்துவதற்கான உரிமை மற்றும் குத்தகை பொறுப்பை அங்கீகரிக்க வேண்டும் இது இந்த எஸ் பதினேழு இலிருந்து வேறுபட்டது அங்கு குத்தகைகள் செயல்பாட்டு அல்லது நிதி நிதிக்குத்தகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அதை இன்னும் விளக்க முடியுமா சார் ரவி ஆர்வத்துடன் கேட்டான் நிச்சயமாக எங்கள் விஷயத்தில் ரவி குத்தகையில் கையெழுத்திட்டவுடன் எதிர்கால குத்தகைக் கொடுப்பனவுகளின் தற்போதைய மதிப்பைக் கணக்கிட வேண்டும் என்று ஆசிரியர் விரிவாகக் கூறினார் ஆண்டு குத்தகைத் தொகை ஒரு லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம் ஒவ்வொரு ஆண்டு முடிவிலும் செலுத்த வேண்டும் ரவி தனது இருப்பு குறிப்பில் அவர் அங்கீகரிக்கும் மொத்த குத்தகை பொறுப்பை தீர்மானிக்க இந்த எதிர்காலக் கொடுப்பனவுகளைத் தள்ளுபடி செய்ய வேண்டும் ரவியின் புருவம் லேசாக சுருங்கியது பயன்படுத்தும் உரிமையைப் பற்றி என்ன பயன்படுத்தும் உரிமையானது குத்தகை காலத்தில் குத்தகைக்கு விடப்பட்ட இடத்தைப் பயன்படுத்த ரவியின் உரிமையைக் குறிக்கிறது என்று ஆசிரியர் தொடர்ந்தார் எந்தவொரு ப்ரீபெய்ட் குத்தகை கொடுப்பனவுகள் அல்லது ஆரம்ப நேரடிச் செலவுகளுக்காக சரி செய்யப்பட்ட குத்தகை பொறுப்பின் அதே தொகையில் அவர் ஆரம்பத்தில் இந்தச் சொத்தை அங்கீகரிப்பார் குத்தகை காலத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்ட இடத்தை ரவி கட்டுப்படுத்துகிறார் என்ற பொருளாதார இதார்த்தத்தை இது பிரதிபலிக்கிறது அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ரவி கருத்தை புரிந்துகொள்ள ஆரம்பித்தான் குத்தகை காலத்தில் என்ன நடக்கும் அருமையான கேள்வி என்று பதிலளித்தார் ஆசிரியர் நேரம் செல்லச் செல்ல ரவியின் உரிமைச் சொத்தை மாற்ற வேண்டும் மற்றும் குத்தகைப் பொறுப்பின் மீதான வட்டிச் செலவை அங்கீகரிக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் நிலுவையில் உள்ள குத்தகைப் பொறுப்புக்கான உரிமைச் சொத்தின் தேய்மானம் மற்றும் வட்டிச் செலவு ஆகியவற்றைக் கணக்கிடுவார் இந்த அணுகுமுறை செலவு அங்கீகாரத்தை அவர் குத்தகையிலிருந்து பயனடையும் காலத்துடன் சீரமைக்கிறது அப்படியானால் இது எனது நிதிநிலை அறிக்கைகளை எவ்வாறு பாதிக்கிறது ரவி விசாரித்தார் பாதிப்பு குறிப்பிடத்தக்கது என்று ஆசிரியர் வலியுறுத்தினார் குத்தகை பொறுப்பு மற்றும் பயன்பாட்டுச் சொத்தை அங்கீகரிப்பதன் மூலம் ரவியின் இருப்பு அவரது நிதிநிலையை மிகவும் துல்லியமாக பிரதிபலிக்கும் அவரது கப்பே அதிக அந்நியச் செலாவணியாகத் தோன்றும் இது அவருக்கு ஒரு சொத்து மற்றும் தொடர்புடைய பொறுப்பு இரண்டும் இருப்பதைக் காட்டுகிறது கூடுதலாக இன் எஸ் நூற்று பதினாறு இன் கீழ் இந்த புதிய சிகிச்சையானது நிறுவனத்தின் குத்தகை நடவடிக்கைகள் தொடர்பாக அதிக வெளிப்படைத்தன்மையை வழங்குகிறது பாடம் முன்னேறும் போது இன் எஸ் நூற்று பதினாறு இன் முக்கியத்துவத்தை ரவி பாராட்டத் தொடங்கினார் எனவே குத்தகைக்கு விடுவது எனது லாபம் மற்றும் நிதி விகிதங்களை பாதிக்கலாம் இல்லையா நிச்சயமாக ஆசிரியர் உறுதிப்படுத்தினார் இந்த தரத்தை புரிந்து கொள்வது குத்தகைக்கு எடுப்பதற்கும் சொத்துக்களை வாங்குவதற்கும் பற்றிய தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது மற்றும் பங்குதார்களிடம் உங்கள் நிதிநிலையை துல்லியமாக முன்வைக்க உங்களை அனுமதிக்கும் வகுப்பு முடிந்ததும் ஆசிரியர் சுருக்கமாக நினைவில் கொள்ளுங்கள் ரவி இன் ஐஸ் நூற்று பதினாறு இலிருந்து எடுக்கப்பட்ட முக்கிய அம்சம் என்னவென்றால் குத்தகைக் கணக்கியலில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை வலியுறுத்துகிறது பயன்பாட்டுச் சொத்து மற்றும் குத்தகை பொறுப்பை அங்கீகரிப்பதன் மூலம் உங்கள் நிதிநிலை அறிக்கைகள் உங்கள் கப்பே வணிகத்தின் உண்மைத் தன்மையை துல்லியமாக பிரதிபலிக்கின்றன என்பதை உறுதி செய்வீர்கள் குத்தகைகள் பற்றிய புதிய புரிதலுடன் ரவி வகுப்பறையை விட்டு உத்வேகத்துடன் வெளியேறினார் குத்தகை மற்றும் அவரது நிதி ஆரோக்கியத்தில் அதன் தாக்கங்களை கண்காணிக்கும் போது அவர் தனது ஓட்டலை நிர்வகிப்பதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக உணர்ந்தார் அறிவிப்புகளைப் பெற பகிரவும் குழு சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை அழுத்தவும் தென்றல் வீசும் ஒரு மதிய வேளையில் கதை சொல்லும் திறமைக்கு பெயர் பெற்ற தனது ஆசிரியரின் மற்றொரு ஈடுபாட்டுடன் பாடம் கேட்கும் ஆர்வத்துடன் ரவி தனது வகுப்பறைக்குள் நுழைந்தான் இன்று தலைப்பு இன் ஐஸ் நூற்று பத்தொன்பது இது சேவை சலுகை ஏற்பாடுகளை கையாளுகிறது இந்த சிக்கலான கருத்தை தனது ஆசிரியர் எவ்வாறு கதையாக பின்னுவார் என்பதில் ரவி ஆர்வமாக இருந்தார் குட்மதியம் வகுப்பு ஆசிரியர் வாழ்த்தினார் அவரது புன்னகைத் தொற்றியது இன்று நாங்கள் ஒரு கதை மூலம் சேவை சலுகை ஏற்பாடுகளை ஆராய்வோம் ரவி தனது சமூகத்தில் ஒரு பொது பூங்காவை உருவாக்கி நிர்வகிப்பதற்கான ஒரு திட்டத்தை எடுத்துள்ளார் என்று வைத்துக் கொள்வோம் ரவியின் கண்கள் ஆர்வத்தால் விரிந்தன ஒரு பூங்கா வேடிக்கையாக இருக்கிறது உண்மையில் அது ஆசிரியர் தொடர்ந்தார் இந்த சூழ்நிலையில் உள்ளாட்சி நிர்வாகம் ரவிக்கு சேவை சலுகை ஏற்பாட்டை வழங்கியுள்ளது அதாவது இருபது வருடங்கள் என்று வைத்துக் கொள்வோம் குறிப்பிட்ட காலத்திற்கு பூங்காவை மேம்படுத்தவும் இயக்கவும் பராமரிக்கவும் அவருக்கு உரிமை உள்ளது இந்த நேரத்தில் ரவி பொதுமக்களுக்கு பூங்கா சேவைகளான பராமரிப்பு வசதிகள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் போன்றவற்றை வழங்குவார் பெரிய பொறுப்பு போல இருக்கு என்றான் ரவி தகவலை உள்வாங்கிக் கொண்டு முற்றிலும் இருப்பினும் ஒரு பிடிப்பு உள்ளது என்று ஆசிரியர் விளக்கினார் பூங்காவை இயக்க ரவிக்கு உரிமை இருந்தாலும் அந்த நிலத்தின் உரிமையை உள்ளாட்சி நிர்வாகம் இன்னும் வைத்திருக்கிறது இந்த ஐஸ் நூற்று பத்தொன்பது இன்படி ரவி தனது நிதிநிலை அறிக்கைகளில் இந்த ஏற்பாட்டைக் கணக்கிட வேண்டும் சரி ஆனால் அவர் அதை எப்படி செய்கிறார் ரவி ஆர்வத்துடன் கேட்டான் சேவைச் சலுகை தொடர்பான நிதி சொத்து அல்லது அருவச் சொத்தை அங்கீகரிப்பது முதல் படியாகும் என்று ஆசிரியர் விவரித்தார் பூங்காவை அணுகுவதற்கு பயனர்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் உரிமையை அரசாங்கம் ரவிக்கு வழங்கியிருந்தால் இது வருமானத்தை ஈட்டுகிறது இந்த வழக்கில் நுழைவு கட்டணம் மற்றும் நிகழ்வுகளின் வாடகை வருமானம் போன்ற பயனர்களிடமிருந்து பணப்பழக்கங்களைப் பெறுவதற்கான உரிமையைப் பிரதிபலிக்கும் நிதி சொத்தை ரவி அங்கீகரிப்பார் இணைப்பைப் புரிந்து கொண்டு ரவி தலையசைத்தான் மேலும் சில செலவுகளுக்கு அரசு மானியம் அளித்தால் என்ன செய்வது அருமையான கேள்வி பூங்காவின் வளர்ச்சிக்கு ஆதரவாக அரசு ரவிக்கு கட்டுமானம் அல்லது செயல்பாட்டு மானியம் வழங்கினால் அவர் ஒரு அசையா சொத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆசிரியர் தெளிவுபடுத்தினார் இந்த அருவச் சொத்து சேவைச் சலுகை ஏற்பாட்டின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை குறிக்கிறது உதாரணமாக ஒரு விளையாட்டு மைதானம் கட்டுவதற்கு அரசாங்கம் நிதியுதவி செய்தால் ரவி தனது இருப்பு குறிப்பில் இதை ஒரு அசையா சொத்தாக பதிவு செய்வார் அது சுவாரஸ்யமாக இருக்கிறது சார் என்ன செலவு ரவி மேலும் விசாரித்தான் பூங்காவை நிர்வகிக்கும் போது ரவிக்கும் செலவு ஏற்படும் என்று ஆசிரியர் விளக்கினார் இன் ஐஸ் நூற்று பத்தொன்பது இன்படி இந்த செலவுகள் ஏற்படுவதால் அவைகளை அவர் அங்கீகரிக்க வேண்டும் உதாரணமாக அவர் பூங்காவை பராமரிக்க பணியாளர்களை அமர்த்தினால் அல்லது உபகரணங்கள் வாங்கினால் இந்த செலவுகள் அவரது லாப நஷ்ட அறிக்கையில் பிரதிபலிக்கும் ரவி ஒரு கணம் யோசித்துவிட்டு இது எனது ஒட்டுமொத்த நிதிநிலையை எவ்வாறு பாதிக்கிறது என்று கேட்டான் பாதிப்பு குறிப்பிடத்தக்கது என்று ஆசிரியர் கூறினார் நிதி மற்றும் அசையா சொத்துக்களை அங்கீகரிப்பதன் மூலம் ரவியின் இருப்பு சேவை சலுகை ஏற்பாட்டிலிருந்து பெறப்பட்ட மதிப்பின் தெளிவான படத்தை காண்பிக்கும் கூடுதலாக ஏற்பாட்டின் பொருளாதார யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் பயனர் கட்டணம் மற்றும் மானியங்கள் மூலம் தனது வருமானம் துல்லியமாக அறிவிக்கப்படுவதை அவர் உறுதி செய்ய வேண்டும் ஆஹா இது நிறைய கருத்தில் கொள்ள வேண்டும் ரவி ஒப்புக்கொண்டார் ஏற்பாடு முடிந்தால் என்ன செய்வது அதற்கு நான் எப்படி கணக்கு போடுவது சேவைச் சலுகை ஏற்பாடு காலாவதியானதும் ரவி சொத்துக்களின் மதிப்பு மற்றும் மீதமுள்ள கடமைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் தொடர்ந்தார் பூங்காவை அபிவிருத்தி செய்வதில் அவர் முதலீடு செய்திருந்தால் அந்த செலவை அவரால் திரும்பப் பெற முடியுமா என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும் நிதி அல்லது அறுவச்சொத்தில் எஞ்சியிருக்கும் ஏதேனும் மதிப்பு சரியான முறையில் கணக்கிடப்பட வேண்டும் பாடம் முடிந்ததும் ஆசிரியர் சுருக்கமாக நினைவில் கொள்ளுங்கள் ரவி இன் ஐஸ் நூற்று பத்தொன்பது சேவை சலுகை ஏற்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்துகிறது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் தங்கள் உரிமைகள் மற்றும் கடமைகளை துல்லியமாக கணக்கிட முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த புரிதல் தெளிவான நிதிப்படத்தை போது உங்கள் திட்டத்தை திறம்பட நிர்வகிக்க உதவும் சேவைச் சலுகை ஏற்பாடுகள் பற்றிய புதிய அறிவால் ரவி உத்வேகத்துடன் வகுப்பறையை விட்டு வெளியேறினார் பூங்காவை நிர்வகிப்பதற்கான சவாலை ஏற்க அவர் தயாராக இருப்பதாக உணர்ந்தார் அவர் தனது முயற்சியின் ஒவ்வொரு அம்சத்தையும் துல்லியமாக கணக்கிட முடியும் என்பதை உறுதி செய்தார் அறிவிப்புகளைப் பெற பகிரவும் சேரவும் கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பெல் எகானை எழுத்தவும் ஒரு வெயில் நிறைந்த காலை நேரத்தில் ரவி தனது வகுப்பறைக்குள் நுழைந்தார் அவரது ஆசிரியரிடம் இருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தார் அவர் தனது ஈடுபாட்டுடன் கதை சொல்லும் அணுகுமுறைக்கு பிரபலமானார் இன்று தலைப்பு இன் நூற்றி இருபது ஆகும் இது அரசாங்கக் கடன்களுக்கான கணக்கியலில் கவனம் செலுத்துகிறது தன் ஆசிரியர் இந்த விஷயத்தை எப்படி ஒரு வசீகரிக்கும் கதையாக மாற்றுவார் என்று ரவி உற்சாகமாக இருந்தார் காலை வணக்கம் வகுப்பு ஆசிரியர் வாழ்த்தினார் அவரது குரல் உற்சாகம் நிறைந்தது இன்று நாங்கள் ஒரு கதை மூலம் அரசாங்க கடன்களை ஆராய்வோம் ரவி தனது சமூகத்தில் ஒரு நிலையான பேக்கரியை திறக்க வேண்டுமென்று கனவு காண்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இந்த முயற்சியைத் தொடங்க அவருக்கு நிதி உதவி தேவை மேலும் அவர் சிறு வணிகங்களை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட அரசாங்கக் கடனுக்கு விண்ணப்பிக்க முடிவு செய்தார் அந்தக் காட்சியில் ஆர்வமாக ரவி சாய்ந்தான் இது ஒரு சிறந்த வாய்ப்பு போல தெரிகிறது சார் ஆனால் கடன் எப்படி வேலை செய்கிறது ரவியின் விண்ணப்பத்தை அரசு அங்கீகரித்து வழக்கத்தை விட குறைந்த வட்டியில் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வழங்குகிறது என்று ஆசிரியர் விளக்கினார் இந்த கடன் அவருக்கு உபகரணங்கள் பொருட்கள் மற்றும் ஆரம்ப செயல்பாட்டு செலவுகளை வாங்க உதவும் இருப்பினும் கடனின் விதிமுறைகளில் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு கடன் மன்னிப்புக்கு தகுதி பெற ரவி சந்திக்க வேண்டிய குறிப்பிட்ட நிபந்தனைகள் அடங்கும் கடன் மன்னிப்பு அது எப்படி வேலை செய்கிறது என்று ஆர்வத்தைத் தூண்டியபடி ரவி கேட்டான் நல்ல கேள்வி இன் நூற்று இருபது இன் கீழ் ரவி அரசாங்கக் கடனை பெறும்போது அதை அவர் தனது இருப்பு குறிப்பில் ஒரு பொறுப்பாக அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆசிரியர் விவரித்தார் கடன் தொகை ஒரு நிதிக் கடமையை பிரதிபலிக்கிறது மேலும் அவர் அதைக் காலப்போக்கில் பொதுவாக வட்டியுடன் திருப்பிச் செலுத்த வேண்டும் எவ்வாறாயினும் இந்த கடன் குறிப்பாக தொழில் முனைவோரை ஊக்குவிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளதால் குறைந்த வட்டி விகிதம் அல்லது சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் சாத்தியமான மன்னிப்பு உட்பட சாதகமான விதிமுறைகளை அரசாங்கம் வழங்கலாம் ரவி தலையசைத்து கருத்தைப் புரிந்துகொள்ள ஆரம்பித்தான் எனவே இது எனது கணக்கியலை எவ்வாறு பாதிக்கிறது ரவி நிதியை பயன்படுத்த ஆரம்பித்தவுடன் அவர் கடனுக்கான வட்டி செலவை கண்காணிக்க வேண்டும் ஆசிரியர் தொடர்ந்தார் ஒவ்வொரு மாதமும் அவர் பணம் செலுத்தும் போது அவர் தனது லாப நஷ்ட அறிக்கையில் வட்டிச் செலவை பதிவு செய்வார் இருப்பினும் கடன் மன்னிப்புக்கான நிபந்தனைகளை அவர் பூர்த்தி செய்தால் கடனின் அந்த பகுதியை அரசாங்க மானியமாக அவர் அங்கீகரிக்க முடியும் சுவாரஸ்யம் அப்புறம் எப்படி மானியத்துக்கு கணக்கு போடுவது என்று ஆர்வத்துடன் கேட்டான் ரவி ரவி கடன் மன்னிப்புக்கு தகுதி பெற்றால் அவர் மானியமாக அங்கீகரிக்கக்கூடிய தொகையை மதிப்பிட வேண்டும் என்று ஆசிரியர் விளக்கினார் இந்த ஐஸ் நூற்று இருபது இன்படி அவர் இந்த மானியத்தை தனது இலாப நட்ட அறிக்கையில் வருமானமாக பதிவு செய்வார் இது அவரது ஒட்டுமொத்த செலவினங்களைக் குறைக்க உதவும் இந்த அங்கீகாரம் அவர் அரசாங்கத்திடம் இருந்து பெற்ற நிதி உதவியை துல்லியமாக பிரதிபலிக்க உதவுகிறது புரிந்துவிட்டது ஆனால் மன்னிப்புக்கான நிபந்தனைகளை நான் பூர்த்தி செய்யாவிட்டால் என்ன செய்வது ரவி சற்று கவலையுடன் விசாரித்தான் ரவி நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அவர் கடனை தொடர்ந்து திருப்பிச் செலுத்த வேண்டும் மற்றும் அது சேரும்போது அதனுடன் தொடர்புடைய வட்டை செலவை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆசிரியர் அவரை சமாதானப்படுத்தினார் இது அவரது நிதிநிலை அறிக்கைகள் துல்லியமாக இருப்பதையும் அவரது கடமைகளை பிரதிபலிக்கிறது என்பதையும் உறுதிப்படுத்துகிறது வகுப்பு நடக்க ரவி விவாதத்தில் ஈடுபட்டான் கடனை முழுமையாக திருப்பிச் செலுத்தினால் என்ன நடக்கும் ரவி கடனை முழுமையாக திருப்பிச் செலுத்தியவுடன் அவர் தனது இருப்பு குறிப்பிலிருந்து பொறுப்பை நீக்க வேண்டும் என்று ஆசிரியர் விளக்கினார் அந்த நேரத்தில் அவர் தனது நிதிநிலையைப் பற்றிய தெளிவான படத்தை பெறுவார் அது அவருக்கு இனி அந்தக் கடமை இல்லை என்பதைக் காட்டுகிறது அவர் கடனின் ஏதேனும் ஒரு பகுதியை மானியமாக அங்கீகரிக்க முடிந்தால் அது அவரது லாப நஷ்ட அறிக்கைக்கு சாதகமாக பங்களிக்கும் பாடம் முடிவடைந்ததும் ஆசிரியர் சுருக்கமாக ஞாபகப்படுத்து ரவி இன் ஐஸ் நூற்றி இருபது அரசாங்கக் கடன்களுக்கு கணக்கு வைப்பதில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை வலியுறுத்துகிறது இந்த கடன்கள் மற்றும் சாத்தியமான மானியங்களை எவ்வாறு அங்கீகரிப்பது என்பதை புரிந்து கொள்வது கணக்கில் தரநிலைகளுக்கு போது உங்கள் பேக்கரியின் விதிகளை திறம்பட நிர்வகிக்க உதவும் அரசாங்கக் கடன்களை பற்றிய புதிய புரிதலுடன் ரவி வகுப்பறையை விட்டு உத்வேகத்துடனும் நம்பிக்கையுடனும் வெளியேறினார் கணக்கியல் மற்றும் அரசாங்க ஆதரவின் சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான அறிவை கொண்ட நிலையான பேக்கரியை திறப்பதற்கான தனது பயணத்தைத் தொடங்க அவர் தயாராக இருப்பதாக உணர்ந்தார்